నిగమ కల్పతరోర్ గలితం ఫలం శుకముఖాత్ అమృతద్రవ సంయుతం పిబత భాగవతం రసమాలయం ముహురహో రసికా భువి భౌకాః. వేదవేదాంతத்தினுடைய கருத்துகளையெல்லாம் எளிமையான மார்க்கத்தில் கொடுக்க வந்தது பாகவத புராணம். வேதங்களை ஓர் மரமாக வைத்து கொண்டால் அதனுடைய கருத்துகளெல்லாம் அதில் பழுத்திருக்கும் பழங்கள். அந்த பழத்தையே ரசமாக பிழிந்தெடுத்தால் அதுவே பாகவத புராணம். புத்தகத்தை படித்தா மட்டும் போராது, அதை படித்து யார் நடந்திருக்கிறார்களோ அவர்களை பார்த்து நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். தர்மஜ்ஞ சமயா பிரமாணம் வேதாச்சன்னு சொல்லுவார்கள். வேதம் பிரமாணம், அதோடு வேதாந்த ஆச்சாரியர்களும் அவர்களுடைய நடத்தைகளும் பிரமாணங்கள். யான் அனவத்தியானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோயிதராணி என்று உபனிஷத் சொல்லுகிறது. மகா ஆச்சாரியர்களெல்லாம் எப்படி நடந்து காட்டியிருப்பாளோ அதை பார்த்து நாம் நடக்க வேண்டும். அதில் நமக்கு எது ஏற்புடையதோ அதை பார்த்து நடக்க வேண்டும். புராண கதைகள்லாம் பார்க்கும்போது தேவர்களே கூட சில இடத்துல தப்பு பண்ணுறாப்புல நமக்கு தோணும். இப்படி கூட நடந்துப்பாளா, சுயநலவாதிகளாக இருக்காளே நமக்கு தோணும். கௌதம முனிவர் அகல்யா, சாபம் ஏற்பட்டது இந்திரன் தப்பு பண்ணிட்டான்னு கதை கேள்விப்படுற மொழியோ, அவர்களே தப்பு பண்ணுறாளே நாம் பண்ணக்கூடாதான்னு தோணும். பெரியோர்களுடைய வாழ்க்கையிலேருந்து எல்லாத்தையும் நாம் அப்படியே கடைப்பிடிக்க முடியாது. எது இந்த காலத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு ஏற்றதா இருக்குமோ அதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் யான் அனவத்தியானி கர்மாணி தானி சேவிதவ்யானி. அவத்தியம் அனவத்தியம், அவத்தியம்னா தோஷம் உள்ளது, அனவத்தியம்னா தோஷம் இல்லாதது. ஆச்சாரியர்களுடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் தோஷம் இல்லாத இருக்குமோ அதை பார்த்து நாம் கடைப்பிடிக்க வேண்டும். நோ இதராணி, அதை தவிர மற்றத்தை அவர் வாழ்க்கையிலேருந்து விட்டுடு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. எதனால் அப்படி? அவர்களை தான் ஒரு சில தவறுகள் செய்தாலும் அதை சரிப்படுத்திக்கிறதுக்கு பிராயச்சித்தம் பண்ணுற சக்தி இருந்தது. ஆனால் நமக்கு அந்த பிராயச்சித்தத்துக்கு சக்தி கிடையாது. எப்போ கிடையாதோ அப்போ பண்ணுற தப்பையே தவிர்த்துக்கிறது தான் வழி. லக்ஷம் காயத்ரி பண்ணுன்னு சொன்னால் அவளால் பண்ண முடிஞ்சுதே, நம்மால் பண்ண முடியாதே. ஒரு 12 நாள் பட்னி இருன்னு சொன்னால் பண்ண முடிஞ்சது, நம்மால் பண்ண முடியாது. அதனால் அவர்களை பார்த்து அவ என்னென்னலாம் பண்ணியிருக்காளோ அத்தனையும் நாம் செய்ய முடியாது. நமக்கு அதற்குள் எது ஏற்புடையதாக இருக்குமோ அதை மட்டும் செய்யணும். இதை எதுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன்னால், அப்படியே நீங்கள் உங்கள் நண்பர்களிடத்தில் பேசின்னு இருக்கிறச்சே அவர்களே தான் ஒரு புராண கதையை படிச்சுட்டு இது பாருங்கோ இந்த புராணத்தில் இருக்கிற அந்த பெரியவரே இப்படி தப்பு பண்ணியிருக்கார், அதனால தான் நாங்கள் புராணத்தெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லையேன்னு உங்கள்கிட்ட சொல்லுவா. நாம் உடனே கொஞ்சம் தகச்சு போடுவோம். ஐயோ இப்படி சொல்கிறாளே, பார்த்தா நமக்கு அது தப்பாட்டம்தான் இருக்கே, அப்போ ஒரு வேளை தப்புத்தானோ, நாம் பிடிச்சிருக்கிற சனாதன தர்மத்திலேயே இந்த மாதிரி தப்பெல்லாம் இருக்குமோ என்று உங்களுக்குள்ள சந்தேகம் வந்துடும். ஆனால் அவர் தேடி எடுத்துன்னு வந்திருக்கிறவர் 100 நல்லத்துக்குள்ளே கண்ணில் விளக்கண்ணை விட்டுண்டு ஒரு தப்பை எடுத்துன்னு வந்திருப்பார். ஆனால் அதை கண்டு தான் நம்ம தகச்சு தவிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி தவிக்கக்கூடாது. 99 நல்லது இருக்கு, தாராளமாக அதை செஞ்சுட்டு அப்புறம் இந்த ஒன்றை பற்றி பார்க்கலாம். இந்த ஒன்றும் தப்பில்லை, அவர்களை பொறுத்த வரைக்கும் அது சரி. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? யாரோ ஒரு பாம்பு பிடாரம், அவர் சின்ன வயசுலேருந்து விஷ ஊசி போட்டு போட்டு உடம்ப விஷத்தால் ஒன்றும் ஆகாத பூண்கட்டி வச்சுருக்கார். அவர் பாம்போட வாய்க்குள்ளே கையை விடுவார், அதை பண்ணுறாரேங்கிறதுக்காக. இதை நானும் பண்ணணும்னு நானும் பாம்போட வாயில் கையை விடட்டுமா? விட்டா என்னை கடிச்சிடுமே. அப்போ அப்படியே கூடாரம் போடுறா, வித்தையெல்லாம் காட்டச்சே, சிங்கத்தினுடைய வாயை திறக்க வச்சு ஒருத்தர் தலையை உள்ளே விடுவார். சரி அப்படின்னு நானும் தலையை உள்ளே விடலாமா? அப்படின்னா சிங்கம் என்னை கடிச்சிடும், அவரை கடிக்காதே என்னை கடிக்கும். அதனால் யாருக்கு பயிற்சி இருக்கிறதோ, யாரால் அந்த தப்பை சரிப்படுத்திக்க முடியுமோ அவர்கள் செஞ்சாதான் அது சரியாகுமே தவிர அதை பார்த்து நான் செய்யக்கூடாதோ இல்லையோ.
அதனால் ஏதோ ஒன்று ரெண்டு தப்பு மேலோட்டமாக பார்த்தா தோணும். அது கண்டு நாம் மயங்கக்கூடாது, திகைக்கக்கூடாது. இப்போ நாம் பார்க்க வேண்டியது ஆறாவது ஸ்கந்தம். இன்னைக்கு நான்காவது நாள், இறுதியில் ஸ்ரீ கிருஷ்ண பாதுர்பாவம் வரை, பத்தாவது ஸ்கந்தத்தினுடைய தொடக்கத்தின் வரைக்கும் தொடவானும் தொட்டுணும். அதை அனுபவித்து முடிக்கிறோமோ இல்லையோ அது வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நிறைய கதை இன்னைக்கு பார்க்கணும். கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக தான் கேட்டுண்டாகணும். ஏன்னா ஆறாவது ஸ்கந்தம், ஏழாவது ஸ்கந்தம், எட்டாவது ஸ்கந்தம், ஒன்பதாவது ஸ்கந்தம் எப்போதுமே நானா நாள் உபன்யாசத்திலே கொஞ்சம் அதிகம் ஒன்றுக்கு ஒன்று முட்டிண்டு தான் நிற்கும். ஏன்னா நிறையா சரித்திரம் அடிக்கடி பக்கத்தில் பக்கத்தில் வர சரித்திரங்கள். ஆனால் ஒரு லாபம், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச சரித்திரம். இன்றைக்கி ஒன்றும் புதுசாக நீங்கள் பார்க்க போகிறதில்லை. ஆனால் ஆனந்தமாக கேட்கலாம், கூர்மையோட ஆசையோட கேட்க வேண்டும். ஆறாவது ஸ்கந்தம் தொடக்கத்தில் அஜாமிளனை பற்றின சரித்திரம். இந்த சரித்திரம் சொல்லப்பட்டதே நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை உணர்த்துவதற்காக. கலியுகத்துக்குன்னு தர்மம் பகவன் நாமங்களை பாடுதல். இதை தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலைங்கிற பிரபந்தத்தில் சாதித்தார். பகவான் நம்மளை காப்பாற்றுவார், ஆனால் அவர் இல்லாத இடத்துல கூட அவன் நாமம் நம்மை ரட்சிக்கும். அவர் எப்போதும் பக்கத்தில் பார்த்துட்டுருப்பார்னு சொல்ல முடியாதே. நம்மால் அவரை பா இப்போ இந்த இடத்துல அவர் இருக்கார் தெரியல, ஆனால் அவர் நாமம் இருக்குமோ இல்லையோ? கோவிந்த, கேசவ, மாதவ, முராரி, ஹரி, தாராளமாக சொல்லலாமே. கோவில் ராத்திரி 8:30 ஆச்சுன்னா சாத்திடுவா, நாமங்களை ஒன்றும் சாத்திர போகிறது இல்லையே. அங்கே போனால் தான் பெருமாளை சேவிக்க முடியும். நான் எங்கே இருந்தாலும் நாமத்தை சொல்லலாமோ இல்லையோ? அதோடு மட்டும் இல்லை, பகவானையே இல்லைன்னு சொல்கிறவன் கூட அவர் திருநாமங்களை இல்லைன்னு சொல்லவே மாட்டார். அவரை இல்லைன்னு வரும், ஆனால் வெய்யறதுக்காகவாவது அவன் பேரை சொல்லி ஆகணுமோ இல்லையோ? சிசுபாலன் கண்ணனை பிடிச்சின்னு வெய்யறான், கிருஷ்ணஹா ஜாரஹா, கிருஷ்ணஹா சோரஹா, கண்ணன் திருடன், கண்ணன் பெண்ணாளன், ஒரே பொய், ஒரே திருட்டு, 16,000 பேரை கல்யாணம் வெய்யறான். ஆனால் ஒவ்வொரு தடவும் பாருங்கோ, கிருஷ்ணஹா திருடன், கண்ணன் திருடன், கண்ணன் பெண்ணாளன், கண்ணன் பொய் சொல்கிறவர் அப்படின்னு கண்ணன் 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 ஒவ்வொரு தரமும் சொல்கிறான். கடைசியில் பாபங்கள் தொலைஞ்சு மோட்சத்துக்கே போயிட்டான். சிசுபாலனுக்கு கூட முக்தி கிடச்சி போச்சு பகவான் நாம வைபவத்தாலே. என்ன சொல்கிறச்சே, நாம இருந்தால் என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஒரு தரம் கண்ணன் சொல்லிட்டு அடுத்த தரத்திலேருந்து கண்ணன் திருடன், அவர் பொய்யன், அவர் பெண்ணாளன், அவர் ஏமாத்துறவர் அப்படின்னு அவர் அவர்னு மாற்றிடுவோம். அதுக்காகவான மூணு தரம் இந்த கண்ணன் கண்ணன் சொல்லிடக்கூடாதா? அந்த தப்பு சொல்கிறதுக்காகவான நாலு தரம் நாமத்தை சொல்லியிருந்தோம்னா அது கூட நம்ம பாபங்களை போக்கும். அதே பகவன் நாமங்கள் எதற்காக உபயோகப்படுத்தப்பட்டாலும் அது நன்மை செய்யும். பொருள் தெரிந்தோ பொருள் தெரியாமலோ கூறினாலும் அது நமக்கு நன்மை தான் செய்யும். பொருள் தெரிஞ்சு தான் சொல்லணுங்கிறது இல்லை. சஹஸ்திரநாமம் சொல்கிறோம், பொருள் தெரியணும் எல்லாருக்கும் தெரியுங்கிற தேவையில்லையே. நாமத்தை சொன்னாலே நல்லது செய்யும், பொருளோடு தெரிஞ்சிருந்தால் இன்னும் நல்லது. இப்போ பாருங்கள், விளக்கேற்றி வச்சுருக்காளோ இல்லையோ, நான் போய் அந்த நெருப்பை தொட்டேன், எனக்கு அது சுடும்னு தெரியுமோ தெரியாதோ அது சுட்டுடும். நெருப்புக்கு வேலை சுடுறது. என்னுடைய குழந்தை, சின்ன குழந்தை போய் தொட்டா சுடத்தான் போகிறது. உடனே தாயார் கோபம், என் குழந்தைக்கு சுடும்னு தெரியாது, நெருப்பே நீ ஏன் சுட்டேன்னா அது என்ன பதில் சொல்லும்? அதுக்கு தெரியுமோ தெரியாதோ சுடுறது என் சுபாவம், சுட்டேன். அதை போலத்தான் பகவானுடைய நாமங்கள் நமக்கு பொருள் தெரியுமோ தெரியாதோ சொன்னால் நன்மையை செய்துவிடும். வனேரணே சத்ருஜலாக்னி மத்தியே எதிர்ச்சயாபத்சு மகாபயேஷு இதம் பட்டன் ஸ்தோத்திரம் அனாகுலாத்மா சுகி பவேத் தத்கிருத சர்வரக்ஷான்னு சொல்கிறோம் இல்லையோ. பகவன் நாமம் எங்கிருந்தாலும் ரட்சிக்கும். திரௌபதிக்கு ஆபத்திலே புடவ சுரந்தது நாமம். திரௌபதி கூப்பிட்ட போது கண்ணன் பக்கத்தில் இல்லையே. கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம், கோவிந்தனே புண்டரீகாட்சனே என்னை காப்பாத்தினாள். அவர் பக்கத்தில் இல்லவே இல்லை, ஆனால் அந்த நாமங்களே அவளுக்கு புடவையை கொடுத்து ரட்சித்து விட்டதொல்லியோ. அதனால் நாமங்கள் எங்கிருந்தாலும் ரட்சிக்கும். பெருமானை காட்டிலும் அவற்றுக்கு ஏத்தம். பெருமானையே இல்லைன்னு சொல்கிறவா கூட நாமங்களை இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள். ஒருத்தன் அம்மா பேரில் ஒரே கோபம், அடிச்சுட்டான், செஞ்சிருக்கவே கூடாது மகாபாபம், அடித்தான் கை வலிக்கிறது. கை வலிச்சதுன்னு அம்மானா, அம்மா கேட்டால் என்ன பிடிக்கல, ஆனால் எதுக்கு என்ன அம்மானு கூப்பிடுறப்போ? கையை வலிச்சத்துக்கு அம்மான்னு நானும். அவன் திருப்பி சொன்னான், உன்னை பிடிக்கல, உன் பேர் பிடிக்கலன்னு யார் சொன்னான்? சின்ன வயசுலேருந்து அம்மா அம்மான்னு சொல்லித்தான் பழக்கம். இப்போ அப்போ தன்னிச்சையா, நமக்கே தெரியாமல் அம்மான்னு சொல்கிறோம் இல்லையோ. அதே போல் பெருமானை இல்லைன்னு சொல்கிற நாஸ்திகம் கூட வெய்யறதுக்காகவாவது அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லித்தான் சொல்லுவார். அதனாலே நாமத்துக்கே சிறப்பு. யாராக இருந்தாலும் பகவானை இல்லைன்னு சொல்கிறவன் கூட அவன் வீட்டில் 48 நாள்
வியாதி போகணும். ஒரு மண்டலம் நாமசங்கீர்த்தனம் பண்ணுனா பண்ணின்றிருப்பான்னு எழுதியிருக்கா. 800 வருஷத்துக்கு முன்னாடி பெரியவாச்சான் பிள்ளைங்கிற மகாச்சாரியர் எழுதி வச்சிருக்கார், வியாதி பரிகாரார்த்தமாக திருநாம சங்கீர்த்தனத்தை நியமித்தால் அப்போதே அத்தை செய்யா நிற்பர். வாசல்ல நாஸ்திகர்னு பலக போட்டிருக்கும், உள்ளே போனால் ரொம்ப நன்னா பாராயணம் நடந்துட்டுருக்கும். அவர் அன்னைக்கே எழுதி வச்சிருக்கார். எல்லாம் பேசுறதுக்காக எல்லாரும் பேசுவா தவிர, நிறைய கோவில்களில் பார்த்தீங்கன்னா கதவு சாத்தியனோம்னே எல்லாரும் போய் சேவிச்சுட்டு வருவா. என் சுவாமி அது கதவை திறந்துருக்கிறச்சே தான் போய் சேவிச்சா என்ன போனால், அது எல்லாம் நிருபர்கள்லாம் வருவா பாப்பா, அதனால் அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் கதவை சாத்திராப்புறம் 8:45 குறைச்சே சொல்லுங்க, நாங்கள் போய் சேவிச்சுட்டு வந்துடுவோம்வா. அப்போ நாமங்களை நன்னா சொல்லுவா. அவள் வீட்டில் நாம சங்கீர்த்தனமே வச்சிருப்பா. வியாதி போகணும், குழந்த நன்னா இருக்கணும், கல்யாணம் ஆகணும்னா யார் போய் வேண்டிக்காத இருக்க போறா, பண்ணாத இருக்க போறா? எல்லாருக்கும் தெரியும் நாம லோகத்தை நடத்தலேன்னு. நடத்துகிற ஜெகநாத பெருமான் ஜனார்தனன் ஆரோ, அவன் திருநாமங்களை சொல்றதுல வெட்கப்படுவதும் கூடாது. நிறைய பேருக்கு இப்போ உள்ள உட்காந்து கேளுங்க, அடியேன் உட்பட சொல்லிக்கிறேன், இங்கே உட்காந்து நன்னா இதெல்லாம் போட்டு ஜம்முன்னு உட்காந்து வச்சு சொல்லுன்னா சொல்லிட்டுருப்பேன், கையில் நன்னா எல்லாத்தையும் கொடுத்து காலில் கஜையை கட்டி பானு சுவாமி மகாநகரம் எல்லாம் வண்டியெல்லாம் போயின்ட்டு இருக்கு, போய் அங்கே ஆடும் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்கும். உள்ளே இருந்தால் நல்லா சௌக்கியமாக இருக்குது, மரியாதையோடு இருக்குது, வெளியில் போய் ஆட முடியுமாங்கிற மூலியோ. வெட்கப்பட்டாலே நாம சங்கீர்த்தனம் வராது, வெட்கத்தை விட வேண்டும். எதற்கு வெட்கம், எங்கள் அப்பா பேர் என்னான்னு கேட்கச்சே, அது 4 பேர் முன்னாடி சொல்கிறதுக்கு வெட்கமாக இருக்குது சுவாமின்னு சொன்னால் என்ன நியாயம், இது எங்கள் அப்பா பேர் என்னங்கிறத தைரியமாக சொல்லிக்கணும் இல்லையோ. அதை போல் பகவான் தான் நமக்கு தந்தே, அவனுடைய திருநாமத்தை தைரியமாக தான் சொல்லணும். அது என்ன பிரகாரத்தில் சொன்னாலும், என்ன நிமித்தமாக சொன்னாலும் அது கொடுக்கும் பலத்தை கொடுத்தே தீரும். கும்பிடு நட்டமிட்டாடி கோகுகட்டுண்டுடலாதார் தம்பிரப்பால் பயனன்னே சாதுசனங்களிடையேன்னு நம்மாழ்வார் பாடுறார். நட்டமிட்டாடி நம்ம ஆடி பாடி ஆடி ஆடி சொல்லணும். உன்னுடைய கால் போய் தலையில் மோதணுமா, தலை வந்து காலில் அடிக்கணும், குட்டிக்கரணம் போட்டு ஆடுன்னார் ஆழ்வார். நாம் அவர்கிட்ட கேட்டோம், அவர் பிறந்தது எங்கே, திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ஆழ்வார் திருநகரியில் அவதரித்தார், குக்கிராமம். அந்த கிராமத்தில் இவர் குட்டிக்கரணம் போட்டால் கேட்கறதுக்கு ஒத்துரும் இல்லை. இதெல்லாம் எவ்வளோ பெரிய நகரம், எவ்வளோ பெரியவாழ்லாம் இருக்கா, எங்களை பார்த்து கேலி பண்ண மாட்டாளோ, கை தட்ட மாட்டாளான்னு நம்ம கேட்டோம். ஆழ்வார் பதில் சொன்னார், கை தட்டட்டும், அவன் கேலி பண்ணி கை தட்டுறதை தாளமாக வச்சுட்டு நீ 4 நாள் பாடேன். அவங்க கை தட்ட போகிறானோ இல்லையோ, அந்த கேலியையே தாளமாக வச்சுக்கோ, நீ பாடுறதுக்கு தாளம் வேணுமே, அதை தாளம் வச்சுன்னு பாடு, 4 நாள் பாடிப்பார், 5வது நாள் அவனும் சேர்ந்து உன்னோட ஆடலைன்னா எங்கிட்ட வந்து சொல்லுன்னாரு. பஜனைங்கிறது எப்பவும் நாம் வெறும நின்று இருந்தால் கூட 4 பேர் பஜனை பண்ணுறதை பார்த்தா நம்ம கால் தானே தட்ட ஆரம்பிக்கும், உடம்பு மெதுவாக அப்படியே நம்மளா ஆடுறதுக்கு ஆரம்பிக்கும், கை தட்ட ஆரம்பிக்கும். கொஞ்சம் நாள் கழிச்சு அப்படியே வாண்டான்னு தோணிட்டு இருக்கும், வெக்கமாக கூட இருக்கும், அந்த வெக்கம்லாம் 1:30 பறந்தே போடும். அப்புறம் ஹா ஓஹோன்னு சத்தம் போட்டு ஆட ஆரம்பிக்கிறானோ இல்லையோ, ஆடு, அப்போ தான் உன்னுடைய அனைத்து துக்கங்களும் போம் என்ன ஆழ்வார் நமக்கு கூறுகிறார். அப்படி ஆடாமல் இருந்தால் பிறந்தே பயனில்லைன்னு கூறுகிறார். இதே விஷயத்தை ஆண்டாள் பாடும்போது, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு 3வது பாசுரம் திருப்பாவேலு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு சொல்லணுமண்ணா, உத்தமனை பாடினாலே அவரை பாடின்னு அர்த்தம். இப்போ ஒரு சுவாமிக்கு வராகன்னு பேர்னு வச்சுங்க, வராகன் பேரை சொல்லி கூப்பிடுங்க, வராகன் வராகனை கூப்பிடுங்கன்னா போகிறதா, வராகன் பேரை சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்லணுமண்ணா. அப்படின்னா வராகனை விட பேருக்கு ஏதோ முக்கியத்துவம் இருக்குதுன்னு அர்த்தம். உத்தமனை காட்டிலும் உத்தமனுடைய பேருக்கு முக்கியத்துவம் இருக்கவே தானே சொல்கிறார். கலியுகத்துக்குன்னு தர்மமான நாமத்தை அஜாமிழன் கூற, அதனால் அவன் போக வேண்டிய நரக்கமே தவிர்க்கப்பட்டு விஷ்ணு லோகத்தையே அடைந்தான். இதுதான் இப்போ நாம் பார்க்க வேண்டிய சரித்திரம். கான்யகுப்ஜே த்விஜ கஷ்சித் தாசீபதி ரஜாமிழ நாம்னா நஷ்ட சதாச்சார தாஸ்யாக சம்சர்க்க தூஷிதா கான்யகுப்ஜ தேசம். அங்கே அஜாமிழன்னு வேத பண்டிதர் இருந்தார், ஆனால் பேருக்குத்தான் வேத பண்டிதர், நன்மையெல்லாம் விட்டுட்டார், கற்ற வேதத்தை தர்மத்தை எல்லாம் மறந்தார். ஆரோ தாசியினுடைய வீட்டில் போய் அவளே கதின்னு கிடக்கிறார். எல்லாம் தப்பாக போச்சு, பண்ண வேண்டிய அனுஷ்டானத்தை எல்லாத்தையும் விட்டுட்டார். தஸ்ய பிரவயசா புத்திரா தச தேஷாம் து யோவமஹ, அவருக்கு 10 பிள்ளைகள் பிறந்தார். அப்படியே மூப்பு வந்து மூடித்து பிராணம் போக போகிற சமயம், பண்ண வேண்டிய அனுஷ்டானத்தை விட்டுட்டு நிறையா பாபத்தை சம்பாதிச்சிருக்கார். அப்போ கெட்டுத்தான் போக வேண்டும், நரக்கத்துக்கு தான் போகணும். அழைச்சின்னு போகிறதுக்கு பாசக்கயிற்றோடே யமதூதர்கள் வந்து நின்று விட்டனர். அவள் வீச போகிறா, பயம் வந்துடுத்து. அவளை பார்த்த நிமிஷத்தில் ஓ எங்கே கொண்டு போய் நம்மளை துன்புறுத்த போகிறாளோ,
பிள்ளையான பக்கத்தில் வச்சுப்போம் அப்படிங்கிறதுக்காக கூப்பிடுறான். பிள்ளைய தூரே கிரீடனகாசக்தம் புத்திரம் நாராயணாக்வயம் பிளாவித்தேன ஸ்வரேணோச்சைகி ஆஜுகாவ ஆக்குலேந்திரியாக. மனசு ரொம்ப வருத்தப்பட்டு போய் ஹே நாராயண நாராயண எனக்கு பயமாக இருக்கு வா வா அப்படின்னு பிள்ளைய கூட்டான். கடைசி பிள்ளைகிட்ட ரொம்ப இவனுக்கு பாசம், ஓடி வந்தான் பிள்ளை. அவன் ஓடி வந்த வேகத்துக்குள்ளே ஸ்வர்ணமயமான விமானத்திலேருந்து விஷ்ணு தூதர்கள் இறங்கினான். இறங்கி இந்த பக்கம் வந்து நின்றுண்டான். இப்படி யமதூதர்கள் இப்படி விஷ்ணு தூதர்கள் ஒத்தருக்கொத்தர் பேச்சுவார்த்தை ஆரம்பித்தது. நாங்கள் எங்கள் லோகத்துக்கு அழைச்சின்னு போகிறதா இருக்கோம் விஷ்ணு தூதால் சொன்னான். அது எப்படி முடியும், வாழ்நாள் முழுக்க தப்பான்னா வாழ்ந்திருக்கான், எங்கள் லோகத்துக்கு தான் கூட்டின்னு போக போகிறோம் யமதூதர்கள் சொல்கிறா. வாக்குவாதம் முத்தியெடுத்து கே யூஎம் பிரதிஷேத்தாரா தர்மராஜசாசனம் சர்வே பத்மபலாசாட்சா பீத கௌசேய வாசச கிரீட்டின குண்டலின லசத் புஷ்கரமாலின. விஷ்ணு ஜூதர்கள் பேரழகோட இருந்தாலும் அப்படி தாமரை கண்களோட அணிஞ்சின்றிருக்கிற மாலையோட வெறும் அழகான பட்டு பீதாம்பரத்தோட வந்து என்ன இவனை உங்கள் ஊருக்கு அழைச்சின்னு போறதா சொல்றேன். அவன் நாமங்களை சொல்லியிருக்கான், அதனால் அவன் விஷ்ணு லோகத்துக்கு தான் வரணும், உங்கள் ஊருக்கு அனுப்ப முடியாது, தர்மம் பண்ணியிருக்கார் அதனால விஷ்ணு லோகத்துக்கு வரணும். அவ பதில் சொல்கிறா, அதர்மமே இவன் வாழ்க்கை, கண்டிப்பாக இவன் விஷ்ணு லோகத்துக்கு போகக்கூடாது, யமபட்டணத்துக்கு தான் வரணும். இப்போ இவன் தார்மிகனா அதார்மிகனா இந்த கேள்வி வந்துடுது. போ தர்மத்தின் வழி போபவனா அதர்மத்தின் வழி செல்பவனா சரின்னு கேள்வி பிறந்தது. எது தர்மம் எது அதர்மம்? யமதூதர்கள் சொல்கிறா, வேத பிரணிகிதோ தர்ம ஹதர்மஸ்தத் விபர்யயா வேதோ நாராயண சாட்சாத் ஸ்வயம்பூரிதி சுஷ்ரும. வேதமே நாராயணன், வேதம் எத்த சரின்னு ஒத்துண்டதோ அதத்தனையும் தர்மம், வேதத்துக்கு விரோதமாக எது இருக்குமோ அதத்தனையும் அதர்மம். வேத பிரணிகிதோ தர்ம, வேதம் ஏற்றுக்கொண்டது தர்மம், வேதம் மறுத்தது அதர்மம். இவன் வேதம் மறுத்ததை செய்தான், ஆகவே அதர்மம், அவன் கண்டிப்பாக விஷ்ணு லோகத்துக்கு போகக்கூடாது என்று இவா சொல்கிறா. சூரியோக்னிகி கம் மருத்காவக சோமஹ சந்தியாகனீ திசாக. இவன் பண்ணது தர்மமா அதர்மமானு கணக்கு பார்க்க சுத்தி வர பெருமாள் பிரதிநிதிகளை நியமித்து வச்சிருக்காராம். சூரியன் சந்திரன் அக்னி வருணன் யமன் வாயு குபேரன் தீர்த்தம் வருணதேவன் இத்தனை பேர் என்ன சாட்சி, நம்ம பண்ணுற ஒன்று ஒழுங்கானதை பண்ணுறோமா அப்படி ஏதான ஒரு இடத்துல எடுக்கிறதுக்கு போவோம், சுத்து முத்தும் பார்த்துப்போம், நல்ல வேலை ஒத்துரும் பார்க்கல எடுத்துன்னு வந்துடணும். இந்த கண்காட்சியெல்லாம் பெரிய பொருட்காட்சி வைக்கிறா பாருங்கள், புஸ்தக காட்சியெல்லாம் வைப்பா, அங்கே போகிறச்ச சில பேருக்கு என்னமோ ஒரு ஆசை, அந்த காசு கொடுக்காத ஒரு நாலு புஸ்தகத்தை பையில போட்டு எடுத்துன்னு வந்துடணும், எடுத்துன்னு பெரிய நம்ம சாதிச்சுட்டா மாதிரி நினச்சிப்பா, ஒன்றும் இல்லை தங்களை தாங்களே ஏமாத்தின்னு இருக்கா. அதுக்காக அந்த நிறுவனத்தவர்கள்லாம் பெரிய பெரிய யந்திரமெல்லாம் வச்சு அதை ஜாகிரதையாக பார்த்துக்கிறாளோ இல்லையோ. அப்போ தான் சொல்கிறார் இவர், அவன் ஒத்துரும் பார்க்கலேன்னு சொல்லி எடுத்துட்டுருக்கிறச்சே 25 பேர் பார்த்தான்னார். யாரும் பார்க்கல சுவாமி, நான் பார்த்துருக்கேன்னா என்ன அப்படி சொல்லிட்டீர், 33 கோடி தேவர்களும் சாட்சி, மொத்த பேரும் பார்த்துருக்கா, பஞ்சபூதங்களும் சாட்சி, அவள் பார்க்காம நம்ம ஒரு தப்பை பண்ணவே முடியாது. ஏன்னா தர்மத்துக்கு சாட்சி சொல்கிறதுக்கு இவ இருக்காளம், தினப்படி சாயங்காலத்தில் நம்ம இன்றைக்கி என்னென்ன அதர்மம் பண்ணோம் அப்படின்னு உடனே பெருமாளுக்கு தகவல் கொடுத்துருவாளாம். அந்த நாளாக இருந்தால் கடுதாசி போடுவாளோன்னுமோ, இந்த நாளாக இருந்தால் மின் அஞ்சல்லையே போடும், அதனால் இன்னும் சீக்கிரமாகவே போடும், அப்போவான மெதுவாக போய் சொல்லியிருப்பாளோமோ. இப்போ 30 பக்கம் புஸ்தகம் 1 நிமிஷத்தில் போய் 10,000 miles கனடா போய் நிற்கிறது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் நம்ம பண்ணுற தப்பும் அத்தனை வேகமாக வெளியில் வந்துடும், நல்லது பண்ணால் அவ்வளோ சுலபத்தில் போகாது, தப்பு பண்ணோம்னா உடனே வந்துடும். இந்த பிரதிநிதிகளை தாண்டி தப்பு செய்ய முடியுமா? பூதேஷு குண வைச்சித்ரியா ததான்யத்ரானுமீயதே ந வேத பூர்வம் அபரம் நஷ்டஜன்ம ஸ்மிருதி ததா. இவன் வேதத்தை அவமரியாதை பண்ணிட்டு தப்பு தப்பான வழியில் நடந்துட்டான், அதனால இவன் கண்டிப்பாக விட்டுலோகம் போகக்கூடாது இவா சொல்கிறான். அதுக்கு மேலே அவர்கள் சொன்னது, இல்லை இவன் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கான், பிராணன் போகிற சமயத்தில் நாமத்தை சொன்னான், எப்போ நாராயண நாமத்தை கூறினானோ அது பலத்தை கொடுக்கும். நீங்கள் என்னென்ன தப்பு இவன் பேரில் படிக்கிறீர்களோ அத்தனை தப்பும் தள்ளுபடி, நாராயண நாமம் எல்லாத்தையும் தாண்டும் என்ன இவா பேசுகிறான். அவள் அதுக்கு பதில் சொல்கிறான், எதுக்காக சொன்னான்னு பாருங்கோ, நாராயண நாமத்தின் பொருள் தெரிந்து சொன்னால் பாபம் விலகுங்கிற எண்ணத்தோடு சொல்லியிருக்கணும், அப்படிலாம் அவன் சொல்லவே இல்லையே. இவன் நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்கணும்னா நாங்கள் வாரா வாரம் போய் தப்பை பண்ணிட்டு சனிக்கிழமையானா பக்கத்தில் இருக்கிற திருவேங்கமுடையான் கோவிலுக்கு போய் சீனிவாசா சரணம்னு சொல்லிட்டு வாரம் பண்ண எல்லா தப்பையும் கழிச்சுன்னு வந்துடுவோமே, அடுத்த வாரம் திரும்ப தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவோமே, அப்படியா?
வெறும் ஒரு நாமத்தை சொன்னதுக்காக தெரிஞ்சிருமா? அதனுடைய பெருமை தெரிஞ்சிருக்கணும், நாம் தப்பு பண்ணோன்னு புரியணும், அதெல்லாம் இருந்தால் தானே நடக்கும். அவன் வெறுமை சொன்னதை ஏற்றுக்கக்கூடாது என்று இவா ஆக்ஷேபித்தான். அதுக்கு விஷ்ணு தூதாள் பதில் சொல்கிறா, சாங்கேத்தியம் பாரிஹாசியம் ஸ்தோபம் ஹேளனமேவவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹரம் விதுகு. நீங்கள் சொல்கிறது சரியில்லை. எந்த பயனுக்காக நாமத்தை சொல்லியிருந்தாலும் அது தனக்குரிய நன்மையை செய்தே தீரும். சாங்கேத்தியம், ஒருத்தரை இப்போ சங்கேதம் பண்ணி அங்கே ஒருத்தர் உட்காந்து வச்சுருக்கோம், அவரை கூப்பிடுதுன்னு பேர் சொல்கிறோன்னு வச்சுங்க, அந்த பேர் இப்போ ஹிருஷிகேசன் பத்மநாபன் கோவிந்தன் இருந்தால் பலத்தை கொடுக்குங்கிறார். நான் ஏதோ என் அத்த பிள்ளையை கூப்பிடுறதுக்காக கூப்பிட்டா, அதுவாவது கோவிந்தனாவது பத்மநாபனா கவலை இல்லைன்றார். ஒரு சங்கேதத்துக்காக மொழி வச்சுருந்தா கூட உண்டு, அவ்வளவு ஏன்? ஒருத்தரை பரிகாசம் பண்ணுறதுக்காக அந்த பேரை சொன்னால் கூட பலம் கொடுக்குங்கிறார். ஸ்தோபம் ஹேளனமேவவா, கேலிக்கு இருக்கட்டும் பரிகாசத்துக்கு இருக்கட்டும் வெய்யறதுக்கு இருக்கட்டும் கூப்பிடுறதுக்கு இருக்கட்டும், நாமத்தை சொன்னால் அது பயனை கொடுத்தே தீரும். நம்மாழ்வார் 10:2 ஆரம்பத்திலே திருவனந்தபுரம்ங்கிற திவ்யதேசத்துக்கு பாடிட்டுருக்கார். அனந்த பத்மநாப சுவாமி சயனிச்சிருக்காரோ இல்லையா? முன்னாடியும் பிரசித்தமாக இருந்தார், இப்போ ரொம்ப பிரசித்தமாயிட்டார். ஏற்கனவே பெருமாள் அந்த பெருமாள் நல்ல பெருமாள் தான், ஆழ்வார்களால் பாடப்பட்டவர் தான், புராண புரோக்தமான பெருமாள். இப்போ என்னவருக்கு பிரசித்தி வந்துருச்சுன்னா தங்கப்பெருமாள் இல்லையோ, அதனால தான் பிரசித்தி. எதை எடுத்தாலும் தங்கம், அது இன்னும் ஒரே ஒரு உள்ளு தறக்கலையாமே சுவாமி, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. இத்தனை நாள் இருக்கிற உள்ள பற்றி இவன் கவலைப்படலை, திறந்தாச்சு பார்த்தாச்சு, எல்லாத்த விட பெருமாள் சேனிச்சுருக்காரேங்கிறத பற்றி கவலையே இல்லை. இப்போ அந்த உள்ளுக்குள்ளே லட்சம் ஏதோ 100,000 கோடி இருக்கிறதா சொல்கிறா, இந்த நாட்டுக்கே தங்கம் கொடுக்கறதுக்கு இருக்கான் பெருமாள். திருமேனி முழுக்க தங்கமானால் அவர் தங்கமோ தங்கம் இல்லையோ உள்ளம் தங்கம், அதுதான் முக்கியம். அவர் தங்கமயமான திருவடியை பத்தின்றோம்னா நமக்கு இந்த சம்சாரத்தில் பிறவாமை கிட்டும். அனந்த பத்மநாப சுவாமி கேசவன்னு பெருமாளுக்கு திருநாமமா நம்மாழ்வார் பாடுறார். கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன, நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகையில்லார். ஒவ்வொரு நாளும் நாம் பயப்பட்டுருக்கிற யமபட்டர்கள் இருக்காளே, யமதூதர்கள் கிட்டக்க வரவே மாட்டா. என்ன சொல்லணும்? கேசவா என்ன, ஒரு தடவை கேசவான்னு சொல்லு, மனசால கூட சொல்ல வேண்டாம், வாயால சொல்லுங்கிறாரு. கேசவா என்ன, இடராயவெல்லாம் கெடும். நீ எத்தனை ஜென்மத்தில் பாபம் தேடி இருக்கியோ அத்தனை ஜென்மத்து பாபமும் தொலையும். நமக்கு ஒரு சந்தேகம், நான் 4 ஜென்மம் பாவம் பண்ணியிருக்கேன்னா ஒரு 40 நாளான கேசவா சொல்ல வேண்டாமா? இவர் என்ன ஒரே ஒரு தடவை சொன்னால் எல்லாம் தொலையுங்கிறார். தொலைஞ்சிடும். ஒரு குகை, மலை குகை, 1000 வருஷமாக இருட்டு, யாரோ ஒரு மகானுபாவம் போய் விளக்கேற்றி வச்சான், ஏற்றினோடனே இருட்டு ஓடிப்படும். இருட்டு எழுந்து நின்று நான் 1000 வருஷமாக இங்கே இருந்துட்டுருக்கேன், நீ விளக்க ஒரு 100 வருஷம் ஏற்று அப்புறம் போகிறேன்னா சொல்ல முடியும்? ஏற்றினா அடுத்த நிமிஷம் இருட்டு ஓடி போய் தான் ஆகணும். அதை போல் கேசவா என்ன, ஒரு தடவை கேசவான்னு சொன்னால் இடராயவெல்லாம் கெடும். அதனால் நாமத்தை சொல்லுங்கோள்னு ஆழ்வார் நமக்கு உபதேசிக்கிறார். அதே தான் இப்போ விஷ்ணு தூதாளும் சொல்லிட்டா, வததி யமக்கில தஸ்ய கர்ணமூலே பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகம் அன்னனாம்ன வைஷ்ணவானாம். பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்தில் சொல்கிறார், இப்படி பேச்சுவார்த்தை நடந்துருந்தது, யமதூதாளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நேராக நரகப்பட்டணத்துக்கே போனான். யமபட்டணத்துக்கு போய் வாசல்லேருந்து சத்தம் போட்டு போனான், தலைவரே நீர் தலைவரா வேற யாரான தலைவரா, நாங்கள் எங்கள் கடமையை ஆற்ற போகிறச்சே, எல்லாரும் எங்களை தடுக்கிறா, நீர் தான் சொல்லணும்போ, நீர் தானே பிரபு, ஏன் உம்ம பிரபுனவா மதிக்கலேன்னு சத்தம் போண்டு வந்தா. வாசல்ல சத்தம் போட்டாலோ இல்லையோ, இங்கே ஆசனத்தில் உட்காண்டிருக்கிற யமன் கை காட்டினான், ஏன் கத்தரேள் மெதுவாக வாங்கோ, தச கர்ணமூலே, கர்ணமூலேனா காதோரமாக ரகசியம் சொல்கிறேன் வாங்கோன்னு ஆனான். அவளுக்கு புரியல, இவ்வளவு மெதுவாக யமன் பேசி நம்ம பார்த்ததே இல்லை, எப்போ எடுத்தாலும் வெட்டு குத்து கொல்லு கட்டு இப்படி தான் நம்ம கேள்வியே பட்டிருக்கோம், இன்றைக்கி என்ன ரொம்ப சாதுவாக பேசுகிறாரு யமன், நமக்கே புரியலையே, நம்ம தலைவர் தானா அப்படின்னு நினச்சின்னு கிட்டக்க போனா அவன் அவளை பார்த்து சொல்கிறான், எங்கே போனேள், என்ன தப்பு பண்ணேள், உங்களை பற்றி பெரிய புகார் வந்திருக்கு, எங்கே போனேள்னு கேட்டான். அதுதான் அஜாமலனை பாசக்கயிறு போட்டு தூக்கின்னு வரதுக்காக போனோம், அங்கே போனால் பெரிய சண்டையாக போச்சு, ஒத்துன்னு எடுத்துன்னு போக விட மாட்டேன்னு சொல்லிட்டா, ஏன் அங்கே போனேள், அந்த வீட்டு பக்கம் போயிருக்கவே கூடாது. எப்போ அவன் நாமத்தை சொன்னானோ அப்போ ஒழுங்காக அவனை பிரதட்சணம் பண்ணிவிட்டு விழுந்து சேவிச்சுட்டு வந்திருக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு எதுக்காக அவன் பேரில் பாசத்தை வீசுறதுக்கு போனேள். அவள் தகச்சே போயிட்டா, என்ன பேசுகிறார் நம்ம யமன், வாழ்நாள் முழுக்க தப்பு பண்ணியிருக்கானேனால், நான் பிரபு பிரபுன்னு சொன்னே, நான் எல்லாருக்கும் பிரபு, ஆனால் பகவத் தாசர்கள் எனக்கு பிரபுக்கள், நான் மற்ற பேருக்கு தான் பிரபுவே தவிர பகவானுடைய நாமத்தை ஒருத்தன் சொல்லுட்டா அப்போ அவன் தான் எனக்கு பிரபு, அவன் சொன்னபடிக்கு தான் நான் கேட்பேன், இதை நீங்கள் சத்தம் போடாதீங்க,
அவள் கேட்குற, ஏன் இவ்வளவு பயப்படுற? இப்போ இதை நன்னத்தான் சொல்லேன்னா, ஒரு வேடிக்கையான சரித்திரம். ஒரு தேசத்து ராணி, ராணி பேரில் ஆசைப்படக்கூடாது இல்லையோ, அவள் அந்த ராஜாவுக்கு ராணி, அப்போ நாம் ஆசை வைக்கக்கூடாது. ஆனால் என் நண்பன் விபரீதமாக என்னமோ அந்த ராணி பேரில் ஆசை வச்சுட்டான். நான் அவனுக்கு சொல்கிறேன், இப்போ இது தப்பு, உயிரே போயிடும், தலையை வாங்கிடுவா, என்ன இந்த மாதிரி நடந்துக்கிற என்று ரகசியமாக சொல்லணுமோ இல்லையோ, நல்லது தானே சொல்கிறேங்கிறதுக்காக இவன் நார்ச்சந்தியில் ஒரு மேடை போட்டான். மேடை போட்டு ஒரு 1000 பேர் உங்களாட்ட உட்காந்து வச்சான். உட்காந்து வச்சுட்டு தேசத்தினுடைய ராணி பேரில் ஆசை வைக்கக்கூடாது தெரியுமோ இப்படின்னு பெரிய பிரச்சாரம் பண்ணான். முதல்ல யார் தலை போகும்? இவன் தலை தான் போகும். ஏன்னா ராஜா என்ன நினச்சிப்பார், ஓஹோ அப்படின்னா ராணி பேரில் ஆசைன்னு ஒன்று இருக்கு போல் இருக்கு இந்த நாட்டில், அதை வேற இவன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான், வெட்டு தலையன்னு சொல்லிட மாட்டாரா? அதை போல யமன் இப்போ வாழ்க்கை, நீங்கள் விஷ்ணு தர்ம விஷ்ணுனுடைய பக்தர்கள்கிட்ட போகாதீங்கோன்னு சத்தம் போட்டு சொன்னால் விஷ்ணுவுக்கு செய்தி போய், ஓ நம்ம பக்தர்களிடத்துல யமதூதாள் வருதுன்னு ஒன்று இருக்கு போல் இருக்குன்னு கோச்சு நோடுவான். அதுவே கூடாது, சத்தம் போடாதீங்கோ, கிட்டக்க வாங்கோ. திறம்பேன் மின் கண்டீர் திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தரை இறைஞ்செய்யும் சாதுவராய் போதுமென்கள் என்னான் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு. தன்னுடைய தூதர்களை கிட்டக்க கூட்டி யமன் சொல்கிறானா, போகாதீங்கோ, போனால் ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிண்டு அவள் பிரசாதத்தை வாங்கிட்டு வந்துடுங்கோ. இந்த அளவுக்கு பெருமை கடைசியில் இவாளுக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு. திரும்பி வந்தா, திரும்பி வந்து இவனை விஷ்ணு லோகத்துக்கு அழைச்சின் போகலான்னு அனுமதிச்சுட்டா. இப்போது நாம் இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து, வெறும நாராயணான்னு பொருள் புரியாத சொன்னதுக்காக எல்லா தவறுகளும் மன்னிக்கப்பட்டு அவன் மோட்சத்துக்கு போயிருந்தான், முக்தி அடைஞ்சிருந்தான்னு சொன்னால் நமக்கு அது பொருந்தவே பொருந்தாது. ஏன்னா பண்ணுற தப்ப எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சட்டு சட்டுன்னு அப்புறம் மாதவா கோவிந்தான்னு சொல்லிட்டு களையும் போட்டோம்னா, சாமி உலகத்தில் இது ரொம்ப நல்ல வழியாக இருக்கும் போல் இருக்கே, நாங்களும் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிடுவோம், ஏன்னா அப்படி இல்லை. இது என்ன நடந்திருக்கு பாருங்க, இவன் எப்போ நாராயணான்னு கூப்பிட்டானோ உடனே இந்த பக்கம் விஷ்ணு தூதர்கள், இந்த பக்கம் யம தூதர்கள் வந்தாளா? அவள் ரெண்டு பேரும் சாதுக்கள் தானே, அந்த சாதுக்களுடைய சமாகமம் இவனுக்கு கிடச்சிருக்கு. சாது சமாகமம் கிடச்சதுனாலே புத்தி நல்ல புத்தியாக மாறும். அவளோட கூட பேச்சுவார்த்தையில் இவன் கேண்டே இருக்க படுத்துட்டுருக்கான், மரணப்படுக்கையில் படுத்துன்னு கேண்டுருக்கான். அடுத்தது அவள் பேசுறதை பார்த்துட்டு இவனுக்கு தோணித்து, ஒரு நாள் ஒரு நிமிஷம் நாராயணான்னு கூப்பிட்டதுக்கு இத்தனை பரிஞ்சுண்டு விஷ்ணு தூதாள் எங்கிட்ட பேச வந்திருப்பாள்னா, அப்போ நான் வாழ்நாள் முழுக்க நல்லவனாக இருந்திருந்தா எவ்வளவு நன்னா எனக்கு இருந்திருக்கும், அதை போய் தப்பு பண்ணிட்டேனே என்ன பண்ண தப்புக்கு பரிதாபப்பட்டுட்டான். ரெண்டாவது நடந்து போச்சுக்கோ. மூணாவது அவன் உடனே போகலை, அங்கிருந்து ஹரித்வாரத்துக்கு போய் வெகு நாட்கள் தங்கி இருந்து பகவானுக்கு ரொம்ப நாள் கைங்கரியம் பண்ணிட்டு அப்புறம் விஷ்ணு தேவதர்கள் தங்கமயமான விமானத்தை கொண்டு அவனை கூட்டின்னு போனார்கள் என்று சரித்திரம். என்னை எதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த கதை ரொம்ப நன்னா தெரியும், ஆனால் இன்றைக்கி நாள் கலியுகத்தில் 2015 எப்படி போயிட்டுருக்கு தெரியுமோ, நம்ம அடுத்த தலைமுறையை கூட இந்த ஒவ்வொரு கதையிலையும் இருக்கிற குற்றத்தை கண்டுபிடிச்சி நம்மளை தகைக்க வச்சுருக்கா. நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்னமோ கதை எழுதி வச்சுருக்கீங்களே, நாராயணன்னு கூப்பிடுவாராம், எல்லா பாவமும் சரியாக போடுமா, இது என்ன கதைன்னு எனக்கு தெரியலையப்போ, இப்படி நம்ம பேரனே கேட்கும், அப்போ நமக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. அதுக்கு தான் வழி சொல்லிட்டுருக்கேன், வெறுமை சொன்னதுக்காக அவர் புறப்பட்டு போகலை, அவருக்கு சாது சமாகமம் கிடைச்சது, பண்ண தப்புக்கு பச்சாத்தாப்பட்டார், அப்புறம் ஹரித்வாரத்தில் போய் வெகு நாட்கள் தொண்டு புரிஞ்சுட்டு தான் புறப்பட்டு போயிருக்கார். இப்போ நன்னா பொருத்தமாக தானே இருக்கு. இப்போ அப்போ இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சது எது? நாமம். நாமத்தை சொல்லவே தானே விஷ்ணு தூதாள் வந்தா, அவள் வரவே தானே நல்லெண்ணம் வந்தது இவனுக்கு, நல்லெண்ணம் வரவே தான் மன்னிக்கப்பட்டான். பண்ண தப்பு தப்புங்கிறத தெரிஞ்சுனுட்டான். ஆஹ், அஜாபிலோபாக்கியானத்திலிருந்து நாமத்தினுடைய ஏற்றத்தை தெரிஞ்சுக்கிறோம். இதி பிரத்யுதிதா யாம்யா தூதாயாத்வா யமாந்திகே யமஜா யமராஜ்ஞே யதா சர்வம் ஆச்சச்சுர் அரிந்தம வைகுண்ட நாம கிரகணம் ஜிஹ்வா வக்து மிகார்கதி. அப்போ யமன் இவர்களுக்கு சொல்கிறான், வைகுண்டநாதனான பெருமானுடைய திருநாமத்தை சொன்னால் எவ்வளவு நல்லது நடக்கும் தெரியுமா? ஆரோ ஒருத்தன் வாழ்நாள் 70 வாழ்ந்துட்டான், அவன் கடைசியில் நரகமாக போச்சு, நரக வாசலில் போய் நிற்கிறான். யமன் கிட்டக்க வந்து அவனை ஆசையாக பார்த்து தோளில் கை போண்டான். நினச்சாலே பயமாக இருக்கு, யமன் தோளில் கை போண்டான்னா என்ன சுவாமி, ஏதோ நண்பன் போட்டுக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிருப்போ. யமன் வந்து அவரை மாட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது, அவருடைய சூலத்தை பார்த்தா பயமாக இருக்குது. தோளில் கை போண்டு எத்தனை வருஷம் வாழ்ந்தேன்னு கேட்டான். ஆச்சு 74 வந்தேன் அப்படின்னு இவன் பதில் சொன்னான். 74 ஒரு நிமிஷம் கூட கேசவான்னு உனக்கு சொல்ல தெரியல, ஒரே ஒரு புஷ்பத்தை எடுத்து அவன் திருவடியில் போட தெரியல, பண்ணிருந்தியானா என் வீட்டு வாசலுக்கு வந்து நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்தியிருக்க வேண்டாமே, இந்த ஊருக்கு யார் வர்றதையும் நான் விரும்பலேங்கிறான் யமன்.
ஏன்னா அவன் என்னமோ நினச்சிட்டு இருப்போம் யமன் எல்லாரையும் கூட்டின்னு போறார் கொண்டு போறாருன்ட்டு, அவருக்கு ஒருத்தர் வந்தாலே அழுவறான். ஓ எதற்கு இங்கே வந்தான், எத்தனை வழிகள்லாம் வச்சிருக்கா பெரியோர்கள், அந்த வழி சுலபமான வழியாச்சே, அதை பண்ணி மோட்சத்துக்கு போகிறத விட்டுட்டு இங்கே வந்திருக்கானே. அதனால் கிட்டக்க வந்து கிம் துவயா நார்ச்சித்தோ தேவஹா கேசவஹா கிளேசநாசனஹா. கேசவன் சொன்னா அர்த்தம் சொல்கிற பாருங்க, கிளேசநாசனஹா கேசவஹா கிளேசநாசனஹா, நம்முடைய அனைத்து கிளேசங்களையும் போக்கிடுவார். ஒரு தடவை கேசவான்னு சொல்லு, உன்னுடைய கிளேசங்கள் அத்தனையும் தொலைந்து போம். அந்த ஒரு தடவை நீ சொல்லியிருக்க கூடாதா? தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சாதிக்கிறார், போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனைய மாட்டேன், தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன், காதலால் நெஞ்சமன்பு கலந்திலேன், அது தன்னாலே ஏதிலேன், அரங்கற்கெல்லே என் செய்வான் தோன்றினேனே. நான் ஒரு புஷ்பத்தை எடுத்து உனக்கு அர்ச்சனை பண்ணதில்லை, நல்ல நாமங்களை சொல்லி ஒரு தடவை சங்கீர்த்தனம் பண்ணினதும் கிடையாது. என்ன வாழ்ந்து என்ன லாபம்? ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. நாமத்தை சொன்னால் எத்தனை நன்மைகள் நமக்கு கிடைக்க போகிறது? 20 நிமிஷம் ஆகுமா சஹசிரநாமம் சொல்ல? அதை கூட முழுக்க சொல்ல முடியலையா? அதனால பார்வதி தேவி பரமசிவனார்கிட்ட கேட்குறா, என் பிள்ளைகள்லாம் முழுக்க சொல்லுவாளா தெரியல, கொஞ்சம் ஒரே ஒரு நாமம் இருந்தால் சொல்லுமே, அது 1000க்கும் சமமாக இருக்குமான்னா. அதுக்கு அவர் வழி சொன்னார், சரி ராமநாமத்தை சொல்லு, 1000 நாமத்துக்கும் சமமாக இருக்கட்டும், ராம 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 ராமனு சொல்லு. வால்மீகி என்ன திருடர் இறந்தவர், எப்பேற்பட்ட ரிஷியாயிட்டா இருப்போ. அதனால் நாமத்தை சொன்னோம்னால் அபிச்சேத்சு துராச்சாரா பஜதே மாம் அனன்ய பாக் சம்யக் சாதுரேவ சமந்தவியா சம்யக் வவசிதோஹி சஹ. கண்ணன் கீதையில் சாதிக்கிறார், எத்தனை ஒழுக்கம் கெட்டவனாக இருக்கட்டும், ஒரு தடவை என்னுடைய நாமத்தை அவன் சொன்னான்னால் அவன் ஒழுக்கக்கேடு அத்தனையுமே மன்னிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் ஒன்று, அந்த நாமத்தை சொன்ன பிற்பாடு நல்லவனாக இருக்கணும், சொல்லிண்டே கெட்டவனாக இருக்கணும்னு நினச்சிடக்கூடாது. எதற்குமே ஒரு பிராயச்சித்தம் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோ, தப்பு தொடர்ந்து கொண்டு வந்தால் பிராயச்சித்தம் பலிக்காது. என்ன பாப்பம் பண்ணிட்டு இருக்கோமோ அதை நிறுத்திட்டு தான் பிராயச்சித்தம் பண்ணணும். தொடர்ந்துட்டே பிராயச்சித்தம் பண்ணோம்னா அப்போ அது பறிக்காமலே போயிடும் இல்லையோ. இது விஷ்ணு தூதர்கள் யமதூதர்கள் சம்பாதம், அஜாமளனுடைய சரித்திரம். மேலே கூறுகிறார், தக்ஷ பிரஜாபதியினுடைய ஜென்ம, தக்ஷனுக்கு பல குமாரத்திகள் பிறந்தனர், 60 பெண்கள் பிறந்தார்கள்னு பார்த்தோம். நாரதருக்கு தக்ஷர் ஒரு சாபம் போட்டார், வேடிக்கையான கதை. நாரதர் எங்கேயும் சுத்திகிட்டே இருக்கார் இல்லையோ, வீணையை வச்சு இங்கே போகிறார் அங்கே போகிறார், நாராயண நாராயண நார். ஏன் சுவாமி, ஏன் ஒரு இடத்துல இருக்க மாட்டார் அவர், ஏன் மாட்டார்னா இந்த தக்ஷன் தான் சாபம் போட்டான். தக்ஷ பிரஜாபதிக்கு முதல்ல ஹரியஸ்வர்கள்னு 1000 பிள்ளைகள் பிறந்தா, அவர்களை மேற்கொண்டு ராஜ்யத்தாண்டு நீங்கள் படைப்பு தொழிலை பாருங்கோன்னு தக்ஷன் சொன்னார். சரி பண்ணுறோன்னு அவள் கிளம்பரிச்சே அவள் நாரதரை சந்தித்தா. நாரதவர்களை ஓரமாக கூட்டின்னு போய் உட்காருங்கோ, நான் ஒரு உபன்யாசமான கேளுங்கோன்னார். சரி ரொம்ப பெரிய தேவரிஷி சொல்கிறாரே அப்படிங்கிறதுக்கு உட்காந்து கேட்டா. அவர் நிறைய வைராக்கியத்தை புகட்டுட்டார் அவருக்கு, இந்த மாதிரிலாம் சிருஷ்டிக்கெல்லாம் போகாதீங்கோ, அதெல்லாம் வேண்டாம், நான் சொல்கிறபடிக்கு வைராக்கியத்தோட பக்தியோடு வாங்கோ, இதுதான் உங்களுக்கு நல்லது, மோட்சம் போகலான்னு ஆசை காட்டினார். எல்லா பிள்ளைகளும் அப்பாவை பார்த்தா, நீர் சொல்கிற வேலைக்கு நான் வர்றதா இல்லை, நாங்கள் தியானம் பண்ணி மோட்சம் போகிறோன்ட்டு போயிட்டோம். அவருக்கு வேலைக்கு பாடில்லை, இவா மோட்சத்துக்கு போயிட்டாள்னா அப்புறம் இவர் வேலையை யார் பார்க்கறது? சரின்னு திரும்ப குழந்தைகளை பெற்றார். புத்திரான் அஜனய தக்ஷா சபலாஸ்வான் சஹசிரஷா, சபலாஸ்வர்கள்னு 1000 பேரை பெற்றார். சரி சரி உங்கள் அண்ணாக்கள்லாம் மோசமாக நியமாத்திட்டு போயிட்டா, நீங்களாவது ஒழுங்காக நான் பண்ணுற படைப்பு தொழிலுக்கு வாங்க போங்கன்னார். அவள் தெற்கு பக்கம் போனால் இவள் அந்த பக்கமே போனால் நாரதர் பிடிச்சிக்கிறார், வடக்கு பக்கம் போவோம்னா அவர் வடக்க வந்துட்டார். திரும்ப நாரதர் வந்து, உங்கள் அப்பா இப்படித்தான் சொல்லிட்டுருப்பார், அதெல்லாம் கேட்க வேண்டாம், நான் சொல்கிறது கேளுங்கோ, என்னோடய தியானத்துக்கு வாங்கோ, வந்து மோட்சத்துக்கு போயிடலான்னு அவளையும் அழைச்சின்னு போயிட்டார். இதை கண்டு கோபம் வந்து தான் தக்ஷன் சபித்தான், இப்படி ஒவ்வொன்றா நான் எம்பிள்ளைகளை எனக்கு வேணும்னு வச்சிருந்தா நல்லத்துக்கு தான் கூட்டின்னு போனார், ஆனால் இவர் வேலைக்கு உதவ மாட்டாரோ இல்லையோ. அதனால் அவர் சபிக்கிறார், அவரே பார்ஷ ஏவம் துவம் நிரனுக்ரோஷா பாலானாம் மதிபித்தரேகே பார்ஷத மத்தியே சரசி யசோகா நிரபத்ரபா. ஒரு இடம் உனக்கு நில்லாமல் அப்படி ஊர் ஊராக நீ சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பே, இப்படி தான் நீ கழிக்கணும்னு அவர் சாபம் போட்டாராம். அதனாலே தந்து கிருந்தன என்னஸ்தம் அபத்ரமச்சரஹா புனா தஸ்மான் லோகேஷு தே மூட ந பவேத் பிரமதா பதம். நான் அதனால் ஓரிடத்துல நிற்காமல் சுத்தின்றே இருக்கேன்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கார். அவர் சாபத்தினால தான் ஊர் ஊராக சுத்துறார், அது நமக்குனால தான் போச்சு. அவர் சுத்தாத இருந்தார்னா நமக்கு எங்கே வருவார், நம்ம ஊருக்கு வரணும் இல்லையா, சுத்தின் இருந்தால் தானே நம்ம ஊருக்கு வருவர். இனிமே தக்ஷ பிரஜாபதிக்கு 60 கன்னிகைகள் பிறந்தா, அதுலேருந்து ஒரு ஆச்சரியமான கதை பார்க்க போகிறோம். இந்திரனே தப்பு பண்ணாங்கிற கதை சுருக்கமாக சொல்கிறேன். என்ன நல்ல கதைகளும் பார்க்கணும், எதை பார்த்து நடந்துக்க கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ.
தக்ஷனுக்கு 60 பெண்கள் பிறக்க தச தர்மாய காயேந்தோர் திஷட் திருணவ தத்தவான், 10 பேரை தர்மனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். அடுத்தது 27 நட்சத்திரங்களையும் சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். திருணவ தத்தவான் காஷ்யபருக்கு 13 பெண்களை கொடுத்தார். பூதாங்கிர கிருதாஸ்வேப்யா த்வே த்வே தார்க்ஷாய சாபராக, பூத அங்கிரசு கிருதாஸ்வர் இவர்களுக்கு 2 பொண்ணு, 6 பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கடைசியாக தார்க்ஷனுக்கு 4 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அதிலே அதிதிக்கும் திதி, அதிதி தேவியும் திதி தேவியும் இவனுடைய பெண்கள் தான், 2 பேரையும் கஷ்யப பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணார். அதில் அதிதிக்கு பிறந்தவாள்லாம் தேவர்கள், திதிக்கு பிறந்தவாள்லாம் அசுரர்கள், தைத்தேயர்கள்னு சொல்கிறோம் இல்லையோ அவர்கள்லாம் அசுரர்கள், திதி புத்திரர்கள். அதிதிக்கு பிறந்தவாள்லாம் தேவர்களுடைய புத்திரர்கள். அதிலே த்வஷ்டா த்வஷ்டுர் தைத்யானுஜா பார்யா ரச்சனா நாம கன்யகா சனிவேஷஸ்தயோர் ஜக்ஞே விஸ்வரூபஸ்ய வீரியவான். அதில் த்வஷ்டா பிறந்தார். த்வஷ்டாவுக்கும் அசுரப்பெண்ணான ரச்சனாவுக்கும் கல்யாணம் நடந்தது. அவர்களுக்கு விஸ்வரூபன் அப்படிங்கிறவர் பிறந்தார். இப்போ விஸ்வரூபனுடைய கதை பார்த்தா தான் விருத்ராசுரனை எப்படி இந்திரன் அழித்தான் அப்படிங்கிறது தெரிய போகிறது. இப்போ விருத்ராசுரனை அழிக்கிறது கூட நமக்கு முக்கியம் இல்லை, அதுக்கு நடுவில் நாராயண கவச்சம்னு ஒன்று வருது, அதை நம்ம ஒத்தொத்தருமே தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நம்மளை நாமளே காப்பாற்றிக்கலாம், ஒன்றும் இல்லை கவச்சம்னா நினைக்கணுமோ, இரும்பு வேணுமாக்கம், வெள்ளி வேணுமாக்கம், தங்கம் வேணுமா, ஒன்றுமே வேண்டாம், எல்லாமே பகவான் தான். நமக்கு தோளில் ஒருத்தர் இருக்க போகிறார், நெத்தியில் ஒருத்தர் இருக்க போகிறார், மூக்கில் ஒருத்தர் இருக்க போகிறார், இடுப்பில் ஒருத்தர் இருக்க போகிறார். புரஸ்தாத் கேசவப்பா தூ சக்கரி ஜாம்பூனத பிரபகான் நித்தியம் சொல்கிறோம் இல்லையோ. நம்ம எதுக்கு இந்த 12 திருமண் காப்பு சீவ இஷ்டவாள் இட்டுக்கிறாள்னா, அந்தந்த இடத்துல ஒவ்வொரு பெருமாள் இருப்பார், கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திருவிக்கிரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர தான், 12 இடத்துல 12 பேர். துவாதச நாமம்னு கேள்விப்படலையா, 12 திருநாமம் பெருமாள்து. அதே போல் நாச்சியாருக்கு 12 திருநாமம் இருக்குது, ஸ்ரீ தேவி பிரதமம் நாம, த்விதீயம் அமிர்தோத்பவா, தித்தீயம் கமலா புரோக்தா, சதுர்த்தம் சந்திரசோபனா, பஞ்சமம் விஷ்ணு பஸ்னீச்ச, ஷஷ்டிம் ஸ்ரீவைஷ்ணவி ததா, சப்தமந்து வராரோஹா, அஷ்டமம் ஹரிவல்லபா, நவமம் ஷார்ங்கிணி புரோக்தா, தசமம் தேவதேவிகா, ஏகாதசம் மகாலக்ஷ்மிஹி, துவாதசம் லோகசுந்தரி. என்ன அவளுக்கு 12 திருநாமம், பெருமாளுடைய 12 திருநாமங்கள், நாச்சியாருடைய 12 திருநாமங்கள், ரெண்டையும் சேர்த்து தான் தினப்படியே சொல்லணும். இது எங்கேயோ இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம், நம்ம சரீரத்தில் நம்ம மேனிக்குள்ளேயே உட்காந்து 12 இடத்துல நம்மளை ரட்சிக்கிறார். அந்த நாராயண கவச்சத்தை தான் இப்போ உபதேசம் பெறப்போகிறார். சரித்திரம் என்னன்னு பார்ப்போம். பிருகஸ்பதி தேவர்களுக்கெல்லாம் உபாத்தியாயர், அவர் தான் வாத்தியார் சுவாமி. எனமோ ஒரு நாள் பிருகஸ்பதி தேவருடைய மண்டபத்துக்கு வரச்சே இந்திரன் எழுந்திருந்த ஆச்சாரியனுக்குரிய மரியாதையை செலுத்தாமல் விட்டுவிட்டான். அதனால் பிருகஸ்பதிக்கு கோபம் வந்துடுத்து. வாச்சஸ்பதிம் முனிவரம் சுராசுர நமஸ்கிருதம் அஹோ பத மமாசாது கிருதம் வை தப்ர புத்தினா என் மயைஸ்வர்யம் அத்தேன குரு சதசி காத்கிருத கோ கிருத்தேது பண்டிதோ லக்ஷ்மீம் த்ரிவிஷ்டபபதேரபி. எப்பேற்பட்டவராக இருந்தாலும் குருவை அவமரியாதை பண்ணலாமோ, என்னை எப்போ சீடன் அவமரியாதை பண்ணிட்டானோ, இனிமே தேவர்களுக்கு குருவாக நான் இருக்க மாட்டேன்னுட்டு அவர் கோச்சுன்னு புறப்பு போயிட்டார், வருத்தமாக கிளம்பிவிட்டார். குரு இல்லைன்ன உடனே இவனுக்கு பெரிய ஆபத்தாக போச்சு. இதே சமயத்தில் அசுரர்கள் வலிமை பெறுவதற்கு ஆரம்பிச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இந்திரன், தயாயா பகனீமூர்த்தி தர்மஸ்யாத்மதிதி ஸ்வயம் அக்னேர் அபியாகதோ மூர்த்தி சர்வபூதானி சாத்மனஹ போய் பிரம்மாவிடத்திலே கேட்க, ஒன்று செய், நீங்கள் நேராக விஸ்வரூபனை போய் உங்கள் ஆச்சாரியனை ஏற்றுங்கோ. இத்தனைக்கு ரச்சனாங்கிற பெண், த்வஷ்டாவனுடைய மகன் விஸ்வரூபன், த்வஷ்டாவுக்கு ரச்சனாவை கல்யாணம் பண்ணியிருக்கா. ரச்சனா அசுரகுலத்து பெண் இருந்தாலும் இப்போ நான்முகன் என்ன சொல்கிறார், உனக்கு நல்லது நடக்கணும்னா விஸ்வரூபனை குருவாக ஏற்றுண்டா தான் முடியும். பிருகஸ்பதியை தள்ளி விட்டுட்டேன், இனிமேல் நீ விஸ்வரூபன் தான் குருவாக ஏற்றுக்கணும், அதனால் போன்னு சொன்னால் சரின்னு விஸ்வரூபன் இடத்துல வந்து இவா கேட்குறா, கண்டிப்பாக உங்களுக்கு நான் குருவாக இருக்கேன், கவலைப்பட வேண்டாம். ஆனால் அசுரர்களை நான் எதிர்க்க முடியாது, என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மா அசுரப்பெண், அதனால் அவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்துன்னு தான் இருப்பேன், உங்களுக்கு குருவாக இருக்கேன்னு ஒத்துண்டார். இந்திரன் ரொம்ப சோபையிழந்து சக்தி இழந்து போயிருந்தான். அசுரர்களத்திலேருந்து இந்திரனை காப்பாற்றி ஆக வேண்டும். அதனால் விஸ்வரூபன் இப்போ உபதேசிக்கிறார், இந்திரா இதை பார்த்துக்கோ, இந்த ஸ்லோகங்களை நன்னா சொல்லு, அங்கநியாச கரநியாசங்களோட இந்த ஸ்லோகங்களை சொல்லியானா பகவான் எல்லா பக்கத்துலேயும் உனக்கு கவச்சமாட்டா இருந்து உன்னை காப்பாற்றி கொடுப்பார். நம்ம ஒத்தொத்தருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஸ்லோகங்கள், இடத்த ஞாபகம் வச்சுங்கோ, பெருமாளை ஞாபகம் வச்சுங்கோ,
குறிப்பு எழுதிக்கிறவா எழுதிங்கோ, மனசில் ஞாபகம் வச்சுக்கொண்டிக்கவா வச்சுங்கோ. ஜலேஷு மாம் ரக்ஷதுன் தராச்சி சர்மாசி கதேஷு சாபபாசான் ததானோ அஷ்டகுணோஷ்டபாகுகு ஜலேஷு மாம் ரக்ஷது மத்ஸ்யமூர்த்தி. எந்த தண்ணீர் ஆபத்து வந்தாலும் மத்ஸ்யமூர்த்தி ரட்சிக்கட்டும். யாதோ கணேபியஹ வருணஸ்ய பாஷாத் வருண பாஷத்திலேருந்து மத்ஸ்யமூர்த்தி காப்பாற்றட்டும். ஸ்தலேஷு மாயா வட்டு வாமனோவியாத் பூமியில் என்ன ஆபத்து வந்தாலும் வாமனமூர்த்தி, வட்டு வாமனர்னா குள்ளவான பெருமாடோ இல்லையோ, வாமனர் காப்பாற்றட்டும். ஆகாசத்தில் என்ன ஆபத்து வந்தாலும் திருவிக்கிரமன் காப்பாற்று, அவர் தானே தாவி அளந்தார், திருவிக்கிர பெருமாள் ரட்சிக்கட்டும். துர்கேஷு துர்கேஷு அடவியாஜி முகாதிஷு பிரபுகு பாயான் நிருசிம்ஹோ அசுரயூத பாரிகி. நிருசிம்ம பெருமாள் மலை காடு தோட்டம் இந்த மாதிரி இடங்கள்லாம் நரசிம்ம பெருமாள் என்ன ரட்சிக்கட்டும். விமுஞ்சதோ எஸ்ய மகாட்டகாசம் ரக்ஷத்வசௌ மாத்வனி யஜ்ஞ கல்பா ஸ்வதம்ஷ்ட்ரோயோர்த்தின் மார்த்வனி. மார்க்கம் நம்ம எந்த மார்க்கம் ஒரு பிரயாணம் போகிறோம்னு வச்சுங்க, பிரயாணம் போகிற சமயத்திலலாம் வராக பெருமாள் நம்ம ரட்சிக்கட்டும். அவர் தானே பூமாதேவியை சமுத்திரத்திலேருந்து காப்பாற்றி கொடுத்தவர், மார்க்கத்தில் வராகன் ரட்சிக்கட்டும். அடுத்து நாராயணஹா பாத்து நரச்சஹாசாத் யாரான அபிச்சார விரதம் பண்ணியிருக்காள்னு வச்சுங்க. இந்த வைப்பு எடுப்பு சூனியம் இதெல்லாம் சொல்கிற பாருங்க, ரொம்ப கலியுகத்தில் இதெல்லாம் குறைச்சல் தான், இருந்தாலும் ஒருவேளை இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ நரநாராயண பெருமாள் அதிலிருந்து என்னை ரட்சிக்கட்டும். தத்தஸ்தயோகாத யோகநாதா பாயாத் குணேஷா கபில கர்மபந்தநாத். இந்த லோகத்தில் கர்மங்களால் பீடிக்கப்பட்டு நான் மாறி மாறி பிறக்கிறேனோ இல்லையோ அதுலேருந்து கபிலாச்சாரியர் என்னை ரட்சிக்கட்டும். சனத்குமாரஹா அவது காமதேவாத் காமதேவனால் பீடிக்கப்பட்டு பெண்ணுக்கு ஆணின் பேரில் ஆசை, ஆணுக்கு பெண்ணின் பேரில் ஆசை, கூடாத இடத்துல ஆசை, என்னென்னமோ ஆசை வருது இல்லையோ, சனகன் சனாதனன் சனத்குமாரன் முதலானவர்கள் நம்மை அதிலிருந்து காக்கட்டும். அடுத்து ஹயசீர்ஷா மாம் பதி தேவகேளநாத் தேவர்களிடத்தில் நான் ஏதானு குற்றம் பண்ணிட்டேன்னா ஹயக்ரீவ பெருமாள் என்ன ரட்சிக்கட்டும். தேவரிஷிவர்யா புருஷார்ச்சனாந்தராத் கூர்மோ ஹரிர்மாம் நிறையாதசேஷாத். பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணச்சே 32 வகையான அபச்சாரங்கள் நடக்குமா. நாம் பண்ண வேண்டிய உபச்சாரம் 16, ஆனால் அதுக்கு குறுக்கு அபச்சாரம் எத்தனை தெரியுமோ இருக்குது, 32. என்ன சுவாமி உபச்சாரமே 16ங்கிறீரேன்னா, நித்தியம் ஆராதனை முடிக்கச்சே இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் சொல்கிறோம். உபச்சாராபதேசேன கிருத்தான் அஹரஹன்மயா அபச்சாரான் இமாம் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தம. 16 உபச்சாரமணும்னு ஆரம்பித்தேன் பெருமாளே, 32 அபச்சாரமாக முடிஞ்சு போச்சு மன்னித்தருள்கள். இதுதான் ஒவ்வொருத்தனும் சொல்லி முடிக்கிறோம். அப்போ ஆரம்பிக்கச்சேவே தெரியுது, இவன் உபச்சாரம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலை, அபச்சாரப்படுறதுக்கு தான் ஆரம்பிக்கிறான். இப்போ உடனே நம்ம குறுகுறுனும், சுவாமி அந்த 32 என்ன, அதை கொஞ்சம் சொல்லிட மாட்டேறானா, 16 என்னன்னு யாரானு கேட்டிடோ, 16 உபச்சாரங்கள் என்னன்னு தானே முதல்ல கேட்டிருக்கணும். அதை விட எல்லாருக்கும் என்ன தெரியுமா ஆவலாக இருக்கும், அந்த 32 அபச்சாரம் எதுவாக இருக்கும். இப்போ ஒருத்தர், நான் வாழ்நாள் முழுக்க சத்தியமே பேசியிருக்கேன், ஒரே ஒரு அசத்தியம் சொல்லியிருக்கேன்னார். உடனே நம்ம ஆவல் எதில் தெரியுமோ, நீர் என்னெல்லாம் சத்தியம் பேசினீர்னு கேட்க மாட்டோம், இந்த ஒரே ஒரு அசத்தியம் என்ன, ஒரு பொய் சொன்னேர் நீர், அது என்ன பொய்னு தான் மனசு போகும். அப்போ நல்லத்தில் போகாமல் தீயதன் வழியே போகிறது பாருங்க. 32 அபச்சாரங்கள் தனியாக நீங்கள் மெதுவாக கேட்டுங்க. இப்போ தெரிஞ்சிக்க முடியாததே ஒன்றும் இல்லை. இப்போ கொட்டாவி விட்டுட்டு நேர ஆராதனை பண்ணக்கூடாது, பண்ணிட்டு இருக்கச்சே பூஜை பண்ணச்சே இன்னொருத்தர் இடத்துல பேசவே கூடாது, நகத்தை கடிச்சிட்டு போகக்கூடாது, மலமூத்திரம் பெருக்கி விட்டு கைகால் அலம்பி ஆச்சமனம் பண்ணாமல் கிட்டக்க போகவே கூடாது, வம்பு பேசவே கூடாது, எல்லாத்த விட ரொம்ப முக்கியம். அவர் ஆராதனை சமயத்தில் தான் வாசகத்தை விடிக்கிறா, அத்தை கூப்பிடுறா, ஓரகத்தை கூப்பிடுறா, எல்லாரும் கூப்பிடுறா, எதை பேசுறதும் அப்போ தாங்கிறது கூடவே கூடாது, தவிர்க்கப்பட வேண்டும். இதை போல ஏதானு தப்புகள் வந்துடுத்துன்னா தேவரிஷியான நாரதர் அந்த குற்றங்கள்லேருந்து என்னை காப்பாற்றி கொடுக்கட்டும். லோகத்தில் சுகதுக்கங்கள் மாறி மாறி வருதோ இல்லையோ அதிலிருந்து கூர்மமூர்த்தி என்னை ரட்சித்து கொடுக்கட்டும். தன்வந்திரி தப்பாதனை சாப்பிட்டு விடுறேன், ஏதோ அபத்தியம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டேன், வயிறு அஜீர்ணம் இதக்கோல கோளாறெல்லாம் இருந்தால் தன்வந்திரி என்னை காக்கட்டும். துவந்த்வாது பயாத்ரிஷபா நிர்ஜிதாத்மா யஜ்ஞ்ச லோகாதவதாத்யநாத். லோக அபவாதம் அபராதங்கள், லோகத்தில் அபவாதம் ஏற்படுறது இல்லையோ யஜ்ஞமூர்த்தி என்னை காப்பாற்றட்டும். அதே நாஸ்திகர்கள் பேசி என்ன குழப்பிடுவாளோ இல்லையோ, நம்ம ரொம்ப பக்தாளாக இருப்போம், அது நமக்கு வேண்டிய வாழ்க்கையே பிடிக்காது, அது என்ன இவன் மட்டும் பக்தனாக இருக்கிறது வேணும்னு சொல்லிட்டுருப்பா. இந்த கோவில் கோவில்னு போகாதே, பக்தி பக்தின்னு சொன்னேன், பெருமாளுக்கு யார் கிட்டக்க வந்தாலும் ஆகாது, தலையில் குட்டிடுவர். அவரை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் உன் பிள்ளையெல்லாம் ஜாகிரதையாக பார்த்துக்கோ, அங்கெல்லாம் கோவில் கோவில்லாம் அனுப்பாதே இப்படின்னு சொல்லியிருப்பா. சரி பிள்ளை சோப்பாடுறான் வரான் இருக்கட்டும்னு அம்மா விட்டுருப்போம்.
ஏதானும் சோதனையாக அந்த பெருமாளும் யார் தம் பக்தனாக இருக்கோரோ அவனை கொஞ்சம் நன்னா வச்சுக்கலாம் இல்லையோ, அவனை பரீட்சிக்கிறேன்னு பேர் வச்சுருந்து அவனுக்கு ஏதானு துன்பத்தை கொடுக்க போக அந்த புள்ள அந்த சமயம் பார்த்து பரீட்சையில் விட்டுடும். அது ஒழுங்காக 85 போட்டிருந்தா இந்த அம்மாவும் சரி அடுத்த நாள் கோவிலுக்கு போகணும்னு சொல்லியிருப்போம். இவர் அந்த பிள்ளைக்கு பார்த்து 32 போட்டு விட்டார். விட்டுட்டா அவன் ஒழுங்காக படிக்கல கிடைக்கல. உடனே அந்த பக்கத்து வீட்டுக்கு இருக்கிற துக்கம் விசாரிக்க வருவா. சொன்னேன்னு கேட்டியோ, இதுக்காகத்தான் போகவே வேண்டான்னு சொன்னேன், நாங்கள்லாம் சொன்னால் நீங்கள் கேட்கறதில்ல, என்ன இப்போ பக்தி பக்தின்னு போக வேண்டியிருக்குப்போ இப்படின்னு பேசுகிறாளோ இல்லையோ, இதை போல நாஸ்திக பாஷணத்தை கேட்டு நாம் தகச்சிருவோம். ஓஹோ அப்படிலாம் போகக்கூடாது போல் இருக்கு, படிக்கணும்னா படிக்கணும் போல். நம்மளே இல்லத்திலே ஏதோ வருது, இப்போ வைகுண்ட ஏகாதசி வருது, ஸ்ரீ ஜெயந்தி வருது, வராக ஜெயந்தி வருதுன்னா பூஜையெல்லாம் நிறையா பண்ணுவோமோ இல்லையோ, பண்ணுறச்சே நம்மளே ஒரு தப்பு பண்ணுறோம். நீ படிச்சுன்று எல்லாம் முடிஞ்ச அப்புறம் சாப்பிட்ற சமயத்துக்கு கூப்பிடுறேன். இதைத்தான் நம்ம பிள்ளை பண்ணுக்கிட்டே சொல்கிறோம், பூஜை நடந்துருக்கு கலந்துக்கவான்னு சொல்ல மாட்டோம். அது அவள் படிக்கட்டும், படிக்கிற காலத்தில் பூஜையெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ண போகிறோம், எல்லாரையும் அதில் நம்ம அன்வயம் கொடுக்கணும். அன்னைக்குரிய ஆடையை அலங்கரிச்சுன்னு வா, கையில் நீ புஷ்பத்தை எடுத்துன்னு வா, நீ பிரசாதத்தை எடுத்துன்னு வா, நீ இதை கொண்டா, நீ விளக்கேற்று, நீ கோலம் போடுன்னு ஒத்தொத்தருக்கும் பங்கு கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த தலைமுறை இதுக்குள்ளே வரவே வரும். அதை விட்டுட்டு நீ எல்லாம் படிச்சுட்டேரு, இங்கே குறுக்குறுக்கு சுற்றி ஊற்றி வராதே, இங்கே நாங்கள்லாம் ஏதோ பண்ணிகிட்டே இருப்போம், நீ அங்கேயே இரு, முடிகிற சமயத்துக்கு சாப்பிட்ற சமயத்துக்கு கூப்பிட்றேன்னா அப்போவே அந்த பொண்ணோ பிள்ளையோ முடிவு பண்ணிக்கிறா, இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னுட்டு. அது சின்ன வயசு இல்லையா, அந்த வயசு மனத்தில் ஆழமாக பதியற சொல்லியோ, அது கிடையாது, உனக்கு வேலை இருக்குது, உனக்கு பங்கு இருக்குதுன்னு சொல்லணும். அந்த பங்கை புரிய வச்சா தானே வயசான பிற்பாடு பங்கு கொள்ள வருவா. அதைத்தான் சொல்கிறார், இப்படி யாரானு தப்பு தப்பாக பேசி நம்ம உள்ளத்தை கலைக்கிறதுக்கு பார்த்தா வியாசர் என்னை காப்பாற்றட்டும், கடைசியில் அவர் தான் கிடைச்சாரு. யார் நல்லது யாரான் நம்மளை குழப்ப பார்க்குறான்னு வச்சுங்க, வியாசரே நீர் தான் தெளிவுபடுத்தணும்னு கேட்டுண்டீள், உடனே குழப்பத்தை தெளிவுபடுத்திடுறார். மாம் கேசவா கதையா பிராதரவியாத் கோவிந்த ஆசங்கவத்தா வேணு நாராயண பிராண்க. ஒரு நாள், அந்த நாளில் விடியற்காலை பொழுதில் கேசவன் ரட்சிக்கட்டும், கோவிந்தன் 6 நாழிகை வரைக்கும் ரட்சிக்கட்டும், நாராயணன் 12 நாழிகை வரைக்கும் ரட்சிக்கட்டும், அப்புறம் விஷ்ணு 18 நாழிகை வரைக்கும் ரட்சிக்கட்டும், மது மதுசூதனன் 24 நாழிகை வரைக்கும் ரட்சிக்கட்டும், மாதவன் 30 நாழிகை வரைக்கும் ரட்சிக்கட்டும், சாயங்காலத்துக்கு மேலே ராத்திரி ரிஷிகேசன் ரட்சிக்கட்டும், பாதராத்திரி பத்மநாபன் ரட்சிக்கட்டும், ஸ்ரீவத்சன் விடியற்காலையில் ரட்சிக்கட்டும், நாள் முழுக்க ஜனார்தனன் நம்ம ரட்சிக்கட்டும், என்ன இந்தந்த காலத்தில் இந்தந்த பெருமாள் ரட்சிக்கட்டும். கவச்சம், இதைத்தான் நாம் இப்போ கவச்சமாக போட்டு நோட்டோம். இந்த கவச்சத்தை போட்டு நோட்டோம், ஓர் ஆபத்து நமக்கு வரவே வராது. பகவன் நாமங்களே அவரே இருந்து காப்பாற்றி கொடுக்கிறார். இந்த கவச்சத்தை இந்திரனுக்கு சொல்லி கொடுத்து கடைசியில் அசுரகிரடத்திலேருந்து இந்திரனை காப்பாற்றி விட்டுட்டான். நாராயண கவச்சம் ரட்சித்தது, விஸ்வரூபந்தான் இத்தனையும் சொல்லி கொடுத்துருக்கார். ஆனால் என்ன அந்நியாயம் நடந்து தெரியுமோ, விஸ்வரூபன் என்ன இருந்தாலும் அசுர பெண்ணுக்கு பிறந்தவரோ இல்லையோ, ஆகவே எந்த யஜ்யம் நடந்தாலும் அசுரபாகத்தை கொடுத்துட்டே இருக்காளாம், அது தேவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவர் எப்படி அசுரபாகத்தை கொடுத்துருந்தாரோ இவரை கொன்னுடனும் என்ன இந்திரனே அவரை அழிச்சிட்டான். கடைசியில் குருவை கொன்ற குத்தம் வேற வந்துடுச்சு, கொன்றா. இதனாலேயே அவருடைய தகப்பனார் தொஷ்டா, விஸ்வரூபனுடைய தகப்பனார் தொஷ்டா, நம்ம பிள்ளையை எப்போ இந்திரன் கொன்னானோ இவனை அழிப்பதற்கு ஒரு பிள்ளை வேணும் என்று பெரிய தபஸ் பண்ணி விருத்ராசுரனை படைத்தார். அவன் கிடுகிடுக்கிற வடிவத்தோடு வந்தான், இந்திரன் பயந்தே போயிட்டான். பகவானிடத்திலே கேட்க தத்யக்குன்னு ஒரு மகர்ஷி இருக்கார், ததீச்சின்னு சொல்லுவா, தத்யங் மகரிஷியினிடத்தில் போய் அவருடைய முதுகுத்தண்டையே ஆயுதமாக வாங்கு, அவர் கொடுத்துருவர், நீ பிரார்த்தித்தியானா கொடுத்துருவர், அதை எடுத்து ஒரு வஜ்ராயுதத்தை பண்ணியானால் அதை வைத்து கொண்டு தான் விருத்தராசுரனை அழிக்க முடியும்னு சொன்னார். இத்தனைக்கும் விருத்தராசுரன் பகவானை நேரில் பார்த்தவொடனே ஓஹோன்னு போகிறான், இந்த இந்திரன் உனக்கு ஒழுங்கான சிஷ்யனே இல்லை, நான் நல்ல சிஷ்யன் ஆகும். பெருமாள் பார்த்தார், ஆமாம் நீ சொல்கிறது கூட ஒரு வகையில் வாஸ்தவமாக தான் இருக்கும் போல் இருக்குப்போ, இந்திரனுக்கு எத்தனையோ நல்லது பண்ணுறேன், ஆனால் அப்பப்போ தம் விருப்பம் தான் அவனுக்கு பெருசாக இருக்குது, இதை விட அசுரர்கள் கூட நல்லவாளாக பண்ணுறா, ஆனால் என்ன பண்ண முடியும், தர்மத்துக்கு விரோதமாக நடந்துடுறாளோ இல்லையோ. விஷ்ணு பக்தி பரோ தேவா விபரீதஸ்ததாசுரஹான்னு சொல்லுவார்கள், பக்தியோடு இருந்தால் தான் தேவன், அதுக்கு வைபரீத்தியம் இருந்ததுன்னா அசுரன். கடைசியில் நரக்கன் வித்ராசுரனையும் இந்திரன் அவனை முடித்தான்கிறதோட அந்த 6வது ஸ்கந்தம் முற்று பெற்றது. அடுத்து 7வது ஸ்கந்தம் ஆரம்பத்தில் சொல்கிறார், ஜெய விஜயர்களுடைய சாபம், அதாவது சனக்கன் சனத்குமாரன் முதலானோர் ஜெயனுக்கும் விஜயனுக்கும் சாபம் போட்டான்னு கிழி அந்த சரித்திரம் சொல்லிட்டேன். அவ ரெண்டு பேரும் 3 தடவை இந்த பூலோகத்தில் பிறந்தாகணும், முதல்ல ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு, அடுத்தது ராவணன் கும்பகர்ணன், அடுத்தது சிசுபாலன் தத்தாத்திரேயன். அதை போலத்தான் முதல் ரெட்டை இப்போ பிறந்திருக்கா, ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு.
அதில் ஹிரண்யாட்சன் தான், ஹிரண்யாட்சன் வராக பெருமானான கொல்லப்பட்டுட்டார். இப்போ நாம் பார்க்க வேண்டியது ஹிரண்ய கசிபுவனுடைய சரித்திரம். பிராதர் ஏவம் வினிகிதே ஹரிணா குரோடமூர்த்தினா போபோ தானவ தைதேயாக விமூர்த்தஸ்திரயக்ஷம்பர சதபாகோ ஹயக்ரீவ நமுச்சே பாக்க இல்வல. அப்போது ஹிரண்ய கசிபு எல்லா தானவர்கள் அசுரர்களையும் அழைக்கிறான். எப்போ நாராயணன் நம் கூட பிறந்தவனை அழித்தாரோ அவனை பழிதீர்த்தே தீர வேண்டும். ஆகவே நான் காட்டுக்கு போய் பல்லாயிரம் வருஷங்கள் தபஸ் பண்ண போகிறேன். என்னுடைய மனைவிக்கு கயாதுன்னு பேர், அவளை ஜாகிரதையாக பார்த்து கொள்ளுங்கள், நாட்டை பார்த்துக்குங்க. நான் போய் தபஸ் பண்ணி சாகாவரம் பெற்று வருகிறேன், வந்து அந்த சீமன் நாராயணனை அழிக்கப் போகிறேன். சூளுரைத்துட்டு ஹிரண்யகசிபு கிளம்பி போயிட்டான். விஷ்ணு த்விஜக்ரியா மூலக யஜ்ஞோ தர்மமய புமான் எத்த எத்த த்விஜோகாவக வேதா வர்ணாசிரமா கிரியாக. விஷ்ணுதான் வர்ணாசிரம தர்மத்தை காப்பாற்றுறார், வேதங்களை ரட்சிக்கிறார், பிராமணர்களை ரட்சிக்கிறார், பசுக்களை ரட்சிக்கிறார். அவரை அழித்தாத்தான் இந்த தர்மமே உலகத்திலேருந்து ஒழியும். என்ன நல்ல எண்ணம் பாருங்க. அதனால் அவரை அழிச்சுட்டா இந்த தர்மத்தெல்லாம் ஒழிச்சு விடலாம். போனான், நீண்ட தபஸ், ரொம்ப கோரமான தபஸ். அங்கேயும் ஒரு சந்தேகம் வரும், இவன் கெட்டவன்னு தெரியுமோ இல்லையோ. இவனுடைய தபஸுக்கு எதுக்காக சுவாமி பிரம்மா வரம் கொடுத்தார்? கெட்டவர்களுக்கு வரத்தெல்லாம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் கொடுத்துட்டோமே கொடுத்துட்டோமேனு தவிக்கிறது, இது வேண்டாமோ இல்லையோ. கெட்டவர்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிறதானேனால் இன்னொரு விதமாக யோசிங்க. இந்த மாதிரி தபஸ் பண்ணால் இந்த பலம்னு சொல்லியிருக்கார், அதை யார் பண்ணாலும் பகவான் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் இதில் அந்தோ என்ன பரிதாபம் தெரியுமோ, இதை கெட்டவர்கள் கூட தெரிஞ்சுட்டு பண்ணிட்டு வரம் வாங்கிட்டு போய்டா, நல்லவர்களான நாம் தெரிஞ்சுட்டு அதை பண்ணி வரம் வாங்கவே இல்லை, அவன் வாங்கினுட்டான். இதே தபஸை நமக்கு பண்ணாலும் பகவான் கொடுத்து தானே ஆகணும். என்ன நினைக்கிறோமோ, இப்போ நாடு இப்படியெல்லாம் இருக்கே, இந்த நாட்டில் ஊழலே இருக்கக்கூடாது, எல்லோரும் நல்லா சௌக்கியமாக இருக்கணும், எல்லாருக்கும் இடம் கிடைக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நமக்கு தபஸ் இருந்ததுன்னா வாங்கிவிடலாம், பகவான்கிட்ட வாங்கலாம், நம்மக்கிட்ட தபஸ் இல்லை. அந்த யோகம் ஹிரண்யகசிபுவுக்கு இருக்குது, ஹிரண்யாக்ஷனுக்கு இருக்குது. யாருக்கு இருந்தாலும் பலத்தை பகவான் கொடுத்துருவார். அது ஒரு அணு ஆயுதம்னு வச்சுங்களேன். அணு நல்லத்துக்கும் பயன்படும், தீயதுக்கும் பயன்படும். அணுன்னு இருந்தால் அதனுடைய சக்தி சக்தி தான், அதை யார் கையில் போகிறதுங்கிறது முக்கியம். அதே போல் தபஸுங்கிறது சக்தி சக்தி தான். அந்த தபஸ்ஸு இந்திரங்கிட்ட போகிறதா ஹிரண்யகசிபுவிட்ட போகிறதாங்கிறது தான் வித்தியாசம். இப்போ நல்லவனிடத்தில் இருந்ததுன்னா உலகத்துக்கு பயன்பட போகிறது, தீயவனிடத்தில் போகிறதுன்னா உலகத்துக்கு கஷ்டம் கொடுக்க போகிறது. ஹிரண்யகசிபு தபஸ் பண்ணுறதுக்காக போயிட்டார், அவருடைய மனைவி கர்ப்பம் தரித்திருந்தாள், இந்திரன் அப்போ தான் திட்டம் போட்டான். ஹிரண்யகசிபு வருவதற்குள், வரத்தை பெற்று வருவதற்குள் அவன் குடும்பத்தையே நிர்மூலமாக்கிடுவோம். கயாதுவை அழிச்சுட்டோம்னா கர்ப்பமாக அழிஞ்சு போயிடும், கர்ப்பம் அழிஞ்சுட்டா அசுரர்களுக்கு அப்புறம் ஆள் கிடையாது என்று நினைத்து கொண்டு கயாதுவை பிடிச்சி இழுத்துன்னு போக பார்த்தான் இந்திரன். தேவரிஷி நாரதர் குறுக்க வந்தார், வந்து தடுத்தார். இந்திரா, யாரை கூட்டின்னு போகிற தெரியுமா, இவ வயத்தில் பிறக்க போகிற குழந்த பரமபக்தனாக இருக்க போகிறான், தப்பு பண்ணாதே, அவளை எங்கிட்ட ஒப்படைச்சிரு என்று கேட்டார். தேவர்கள் குலத்துக்கு இவனால் ஆபத்து, விடமாட்டேன்னா. ஆர் நினைச்சா இவனால் லோகத்துக்கே சம்பத்து வரப்போகிறது, ஆபத்து யாருக்கும் இல்லை, பரமபக்தன் பிறக்க போகிறான், அவளை எங்கிட்ட விட்டுடு என்ன நாரதர் அழைச்சின்னு போறார். அம்பாம்ப ஹேவது புத்திராக வீரம் மார்க்கத சோசித்தும் ரிப்போர் அபிமுகே ஸ்லாக்கியா சூராணாம் வத ஈப்சிதா. மேலே அவளை அழைத்து கொண்டு போய் தன்னுடைய ஆசிரமத்தில் நாரதர் வைத்து கொண்டார். மெது மெதுவா அவளுக்கு கதையெல்லாம் சொல்றார், பகவானுடைய கதையை, சிருஷ்டி கதையை, எப்படி படைக்கிறார், எப்படி அழைக்கிறார். இதை போல நல்ல நல்ல கதையா அந்த பெண்மணிக்கு சொல்றார். கர்ப்பவதி அல்லியோ, கர்ப்ப காலத்தில் பகவத்கதையை கேட்கறது சிறந்த பலம் கொடுக்கும், அதை அவள்கிட்டேந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ கேட்டவன் அவளுக்கு ஒரே அயற்சியாக இருக்கும், கொஞ்சம் நாள் கழித்து தூங்கிப்படுவோம். ஆனால் உள்ளே இருந்த கர்ப்பம் முழிச்சுன்னு முழு கதையும் கேட்குமா, அந்த கர்ப்பந்தான் பிரகலாதம். அதனால தான் அசுர குழந்தையாக பிறந்திருந்தாலும் அத்தனை நல்லெண்ணம் அவங்ககிட்ட இருந்திருக்கு. கர்ப்ப காலத்தில் கதை கேட்டு குழந்தை வளர்ந்துன்னு வரான். ஹிரண்யகசிபு ராஜன் அஜேயம் வஜராமரம் ஆத்மானம் அப்பிரதித்வந்தம் ஏகராஜம் வியதித்சத, தனக்கு நிகரா லோகத்தில் யார் இருக்கக்கூடாது, சாகாவரம் வேண்டும் என்று நீண்ட தபஸ் புரிந்தான். பிரம்மா அவன் முன்னே தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்க, உள்ளோ வெளியிலேயோ எங்கேயும் எனக்கு மரணம் கூடாது, உள்ள மரணம் கூடாது, வெளியில் கூடாது, ஆகாசத்தில் கூடாது, பூமியில் கூடாது, பிராணன் இருக்கிற ஆயுதமும் என்னை கொல்லக்கூடாது, பிராணன் இல்லாத ஆயுதமும் என்னை கொல்லக்கூடாது, தேவர்களும் கொல்லக்கூடாது, மனிதனும் கொல்லக்கூடாது, மிருகமும் கொல்லக்கூடாது, ராத்திரி கூடாது, பகல் கூடாது, என்னென்ன உண்டோ கேட்டு வாங்கினுட்டான். யதி தாசிய அபிமதானு வரான்மே வரதோத்தம பூதேபிய தத் விசிருஷ்டேபிய மிருத்யுர்மா பூன்மம பிரபோ. வரிசா ஒன்று ஒன்றா இது கூடாது இது கூடாதுன்னா நடுங்கிறார் பிரம்மா. எல்லாத்தையும் கொடுத்து தான் ஆகணும்.
அப்படின்னா இவனை கொல்றதுக்கு வழியே கிடையாதா? இவன் அட்டகாசம் பண்ணான்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்திருந்தார். கடைசியாக ஹிரண்யகசிபு கேட்டான், உன்னால் படைக்கப்பட்ட ஒன்றும் என்னை கொல்லக்கூடாதுன்னா. அப்போ தான் பிரம்மா மூச்சு விட்டார், நல்ல வேலை. அப்படின்னா என்ன படைச்ச பகவான் இருக்காரோ இல்லையோ, உன்னால் படைக்கப்பட்டது தானே கொல்லக்கூடாதுன்னார். அப்போ என்ன படைச்ச நாராயணன் இருக்கார்? நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். அந்தாதி மேலிட்டறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொள்மினீர் தேர்ந்துன்னு திருமணிசி ஆழ்வாருடைய போஷம். நாராயணாத் பிரம்மா ஜாயத்தை, நாராயணாத் ருத்ரோஜாயத்தேன்னு சொல்கிறாள் இல்லையோ, நாராயணனே படைச்சிருக்கிறச்சு அவர் பார்த்துப்பார். சரி சரி, நீ கேட்ட வரத்தெல்லாம் கொடுத்தாச்சு, இப்போ திரும்பி வந்தான், நாட்டில் இருக்கிற எல்லா அசுர சக்திகளையும் கூட்டினான், இனிமே பாக்கி இல்லை. தர்மத்தை தடுத்தான், யாகத்தை தடுத்தான், பிராமணர்கள் அழித்தான், பசுவதை செய்துதான். தாத்தேமே துர்லபாக பும்சாம் யான் பிரணீஷே வரான் மம ஏவம் லப்தவரோ தைத்யா பிப்ரத்ஹேமமயம் வபு. உடனே அவனுக்கு பொன் போன்ற சரீரம் கிடச்சி கொடுத்தான். அதனால தான் அவனை ஹிரண்ய கசிப்புன்னு சொல்கிற போது, ஹிரண்யம்னா பொன். ஆழ்வார்கள் பாசரத்தில் பொன் பெயரோன்னு தான் சொல்லுவார். ஹிரண்யமயமான தேகத்தை பெற்றான், அவனுக்கு இரண்டு பல மக்கள் பிறந்தனர். அதில் சொல்கிறார், இத்யுக்தா லோககுருணா தம் பிரணம்ய திவௌகசா நியவர்த்தந்த கதோத்வேகா மேனிரே சாசுரம் ஹதம் தஸ்ய தைத்தியபதே புத்திரா சத்வாரஹா பரமாத்புதாக. இவன் அட்டகாசம் தாங்கலேன்னு உடனே தேவர்கள் பகவானிடத்தில் போய் பிரார்த்தித்தார். அவர் சொல்கிறார், கவலைப்படாதீங்கோ, அவன் என்னுடைய பக்தனிடத்தில் அபச்சாரப்பட போகிறான். அவன் பிள்ளையாகவே ஒருத்தன் பிறந்து எங்கிட்ட பக்தியோடு இருக்க போகிறான். அந்த பிள்ளைகிட்ட அவன் அபச்சாரப்பட போகிறான். பக்தனிடத்தில் அபச்சாரப்பட்டவரை நான் தாங்க மாட்டேன். அதனால் அதையே காரணமாக கொண்டு ஹிரண்யகசிபு அழிச்சிட்டு போகிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் கவலை இல்லாத போட்டா குழந்தைகள் பிறக்கிறா. பிரஹ்லாதம் நாலு பிள்ளைகள் பிறந்தா. பிரஹ்லாதா அபூன் மகான்ஸ்தேஷாம் குணைர் மகதுபாசகா பிரம்மண்யா சீலசம்பன்னா சத்யசந்தா ஜிதேந்திரியா ஆத்மவத் சர்வபூதானாமேகா பிரிய சுகிருத்தமாக. என்னென்ன பெருமை சொல்கிறா பாருங்க, ஒரு பரமபக்தன் எப்படி இருக்கணுமோ அடையாளங்கள் அத்தனையும் பிரஹ்லாதனிடத்தில் இருந்தது. பிரம்மண்யா எப்பவும் பிரம்மத்தை தேடுவார். சீல சம்பன்னா நல்ல குணசாலியாக இருப்பார். சத்தியசந்தா உண்மை தவிர பேச மாட்டார். ஜிதேந்திரியா புலன்களை ஜெயித்திருப்பார். ஆத்மவத் சர்வபூதானாமேகா தன்னை போல பிறரையும் சமமாகத்தான் மதிப்பார். பிரிய சுகிருத்தமாக நமக்கு நல்லது நினைக்கிற வாழ்க்குள்ள ரொம்ப சிறந்தவர். இன்றைக்கி நாம் நன்னாக இருக்கட்டும்னு சொல்கிறதுக்கு யார் இருக்கா? அதுக்கு முதல்ல ஆள் வேணும் இல்லையா? பொறாமப்படாமல் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காளா? அதுவே இன்னைக்கு குறைஞ்சி போச்சு. இப்படி இருக்கானேன்னு நினைக்கிறாளே தவிர நன்னாக இருக்கட்டுமே, இவனால் நாலு பேருக்கு லாபம் இருக்குது, இன்னும் நிறையா நாள் இருந்து நல்லது பண்ணிகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு ஆசீகின்னு சொல்லணும் இல்லையோ? மனசில் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் இல்லையோ? அப்படி பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாளாம். ஆனால் பிரஹ்லாதன் அப்படிப்பட்டவன் தாங்கிறார். யார் நன்னாக இருந்தாலும் பார்த்து பொறாமப்பட மாட்டான், நன்னாக இருக்கட்டும், இன்னும் பெருமாளுக்கு இதை போல பல கைங்கிருப்பவர்கள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன். தாசவத்து சன்னதாயார் தாசவத் சன்னதாரியாங்கிரி பிதிருவத் தீனவத் சலகா தன் ஆச்சாரியனிடத்தில் அத்தனை அன்பு கொண்டவன், எப்பவும் தாசனாக கைங்கரியம் பண்ணுவார். பிராத்ருவத் சதிருஷே ஸ்னிக்தா நமக்கு நல்லது சொல்றது நேர்மை சொல்றதுலே உடன் பிறந்தவனாட்ட இருப்பார். வாசுதேவே பகவதி எஸ் நைசர்கிகி ரதி நெஸ்த கிரீடனகோபாலா ஜடவத் தன் மனஸ்தயா. சின்ன குழந்தையாக இருந்தாலும் விளையாட மாட்டான், அவனுக்கு பந்தோ கிளியோ பொம்மையோ சொப்போ எல்லாமே வாசுதேவன். ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சாதித்தார், உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்ன கண்கள் நீர் மல்கி மண்ணிலுள் அவஞ்சீர் வளம் மிக்க அவனூர் வினவி திண்ணம் என் நிலமான் புகுமூர் திருக்கோளூரேன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். திருக்கோளூருக்கு போராயம் பொண்ணு, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன். நமக்கு சாப்பிட்ற சோறு, குடிக்கிற தண்ணீர், போட்டுக்கிற வெத்தலை பாக்கு எல்லாமே கண்ணன் இருப்பாளா? சின்ன குழந்தையாக இருந்தால் விளையாட போகும், பிரஹ்லாதன் விளையாட போக மாட்டான். அவன் என்னென்ன பொம்மையை வச்சுன்னு விளையாடி என்னென்ன சந்தோஷப்படணுமோ பகவான் நாமத்தை சொல்லியே அந்த சந்தோஷப்பட்டுடுவான். அவனுக்கு ஒரு பொம்மை பந்து வச்சுன்னு விளையாடினா குழந்தைகளுக்கு சந்தோஷம் வருமோ இல்லையோ? இவன் ஸ்ரீதரா ஸ்ரீதரா ஸ்ரீதரான்னு சொன்னாலே அந்த சந்தோஷம் வந்துடுவான். இன்னொரு பிள்ளை நன்னா சக்கரை பொங்கல் சாப்பிட்டா சந்தோஷப்படுமோ இல்லையோ? இவன் மாதவா மாதவா மாதவான்னு சொன்னாலே அந்த சந்தோஷம் வந்துருமா? எதை போல் அந்த குழந்தைகளுக்கு வந்தால் அப்போ எவ்வளோ வசதியான குழந்தையாக இருக்கும். அப்படி தான் தன்னை போல் பிறனரை திருந்தான். கிருஷ்ண கிரகீதாத்மா கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா நவேத ஜகதீதிருஷம். அவனை பெரிய பூதம் பிடிச்சுன்னு இருந்ததுங்கிறார், கிரகம் பிடிச்சுன்னு தூங்குறாளோ இல்லையோ? இப்போ தான் சமீபத்தில் நேற்று முந்தானால் குருவெல்லாம் பெயர்ந்துட்டார் என்ன சொல்கிறோமோ இல்லையோ? அது வந்து நம்மளை பிடிச்சுனுடும்.
குரு பிடிச்சிருந்தா தேவையில்லை. இப்போ மற்ற சில கிரகங்கள்லாம் இருக்காளோ இல்லையோ, அவர்கள் பிடிச்சிருந்தா ஆபத்தாக இருக்குது. இதில் 10வது கிரகம் ஒருத்தர் இருக்கார், 9 கிரகம் கேள்விப்பட்டிருப்பீள், 10வது கிரகம் யார் தெரியுமோ? சம்ஸ்கிருதத்தில் ஜாமாதா தசமோ கிரகான்னு சொல்கிறது. ஜாமாதான்னா மாப்பிளை, மாப்பிளை தான் 10வது கிரகம். ஏன் சுவாமி அப்படி சொல்லினா, 9 பேர் பிடிச்சின்னு படுத்துற பாடு போகாதுன்னு அவரும் பிடிச்சின்னு படுத்துறாரோ இல்லையோ. அதனால தான் ஜாமாதா 10வது கிரகம். ஜாமாதா யார்? ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அழகிய மணவாளம். ஜாமாதானா மணவாளனோ இல்லையோ, பெருமாள் தான் ஜாமாதா. அவர் பெரிய மாப்பிளையாச்சே, எப்பவுமே ஆண்டா ஸ்ரீரங்கநாச்சியாரை கல்யாணம் பண்ணிருக்கிற மாப்பிளை. அப்படின்னா அவர் பிடிச்சுன்னு விட்றார். அவர் பிடிச்சுன்னு இந்த கிரகம் பிடிச்சதெல்லாம் செல்லுபடியாகாது, எல்லாத்தையும் தள்ளிட வேண்டியதுதான். ஆனால் எல்லாரும் ஆசைப்படுறது என்ன தெரியுமா? இந்த கிரகங்கள் பிடிச்சிக்க கூடாது, அந்த 10வது கிரகம் பகவான் நம்மளை பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தாத்தானே நமக்கு கர்மங்களே தொலையும். அப்போ கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா, பகவான்கிற கிரகம் இவனை கெட்டியாக பிடிச்சிட்டுருக்கான். யாரையும் பெருமாள் இவனை அண்ட விட மாட்டேங்கிறார். இவனை எப்பவும் தன் வசத்திலேயே வைத்து கொண்டிருக்கிறார். கச்சித் ருதாதி வைகுண்ட சித்தா சபல சேதனா க்வச்சித் ஹசதி தத் தத் சிந்தாக்லாத உத்காயதி க்வச்சித். 2 நிமிஷம் திடீர்னு சிரிக்கிறான், ஓன்னு 1:30 மணி அழறான், ஆஹா ஓஹோன்னு புழுந்து போராடுறான், என்னதுன்னு தெரியாத ஸ்தப் தோசி தகச்சு மரமாட்டம் நிற்கிறான். என்ன ஆச்சு இவனுக்கு, ஏன் இப்படி பைத்தியம் பிடிச்சாப்பில் இருக்கான்னா, கண்ணனை நினைக்கிறார், ராமன் நினைக்கிறார், வராகன் நினைக்கிறார், ஆடுறான் பாடுறான் கூத்தாடுறான். அப்படி இப்படி தம் வசத்திலே அவன் இல்லவே இல்லை. ஏன்னா கிரகம் பிடிச்சிருக்கே. அப்படின்னா கிரகம் பிடிச்சிருந்தா என்ன ஆட்டம் ஆடுவாளோ அப்படித்தானே இருப்பா. நததி கொச்சது உத்கண்டா விலஜோ நிறுத்தி கொச்சது. இவனுக்கு யாரை பார்த்தாலும், இவனை பார்த்தா எல்லாரும் என்ன பைத்திய மாட்டம் இருக்கானேன்னுவா. அவங்ககிட்ட போய் கேட்டா, உங்க எல்லாரையும் பார்த்தா பைத்திய மாட்டம் இருக்குங்கிறான். இது என்ன சுவாமி, நமக்கு அவனை பார்த்தா பைத்திய மாட்டம் இருக்குன்னா, சிறைச்சாலையில் கைதி அடைச்சிருக்கா பாருங்க, நமக்கு அவளை பார்த்தா கம்பிக்கு பின்னாடி இருக்கா கைதின்னு தோணும். அவளுக்கு நம்மளை பார்த்தாலும் அப்படியே தான் தோணும், ஏன்னா நம்மளும் கம்பிக்கு பின்னாடி தானே இருக்க போகிறோம். அவனுக்கும் இப்போ நடுவில் போட்டிருக்கா, கம்பிக்கு பின்னாடி அவன் இருக்க போகிறான். அப்போ அவனை கைதி நம்ம சொல்லிட்டுருப்போம், நம்மளை கைதி நம்ம சொல்லிட்டுருப்பான். பகவத் பக்தர்கள் இருக்காளே, அவர்களை பார்த்தா பித்து பிடிச்சவான்னு நமக்கு தோணும். ஆனால் அவர்களுக்கு நம்ம பார்த்தா இது என்ன பைத்தியம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னே தெரியலையே நம்மளை சொல்லுவா. நாம் கேட்குற கேள்வி, பெருமானையே நினச்சிண்டு உலக விஷயத்தை பற்றி நினைக்காம எப்படி சுவாமி நீர் வாழ்க்கையை கடத்துறீர்? அவர் திருப்பி கேட்குறார், லோகத்திலேயே மண்டிண்டு அவரை பற்றியே நினைக்காம நீர் கடத்தலையா? அதை போல தான் நாங்களும் அவரை நினச்சின்னு கடத்தின்னு இருக்கோம். இது ஒத்தருக்கு ஒத்தர் நம்ம பேசிக்கிறது. குலசேகர ஆழ்வார் பாடிவிட்டார் இதை, க்ஷத்திரியரா பிறந்த ஒரே ஆழ்வார் திருவஞ்சிக்களம்ங்கிற இடத்துல அவதரித்தார். அவர் சொல்றார், பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயரே எவர்க்கும் இது பேசியன் ஆயனே அரங்காவென் அழைக்கின்றேன். எனக்கு எல்லாரையும் பார்த்தா பேயாட்டம் இருக்கு, எல்லாருக்கும் என்னை பார்த்தா பேயாட்டம் இருக்கு போல் இருக்கு. இருந்துட்டு போறேனே இப்போ, அவர்கள் தான் உண்மையான பேய். பகவத் பக்தியே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காளோ இல்லையோ, பிரக்லாதான் அப்படித்தான் வாழ்ந்தான். தேவருஷ ஏதச்சத் ஏததிச்சாமஹ வேதித்தும் தவ சுவிரத புத்திரான் விப்ரதிகூலான் விப்ரதிகூலான் ஸ்வான் பிதரஹா புத்திர வாத்சலா. இப்படியெல்லாம் பிள்ளைகள் பிறந்து வளர்ந்துட்டுருக்கா. பிரக்லாதனுக்கு ஆச்சாரிய நியமனம் பண்ணணுமே, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டாமா? அதனால் ஹிரண்யகசிபாது பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவா. முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு போனான், போனவன் அடுத்த நாள் திரும்பி வந்துட்டு போகமாட்டேன்னா, சரி சரி எல்லா குழந்தையும் அடம் பிடிக்கும் இல்லையோ, அது போல் இதுவும் போக மாட்டேங்கிறது போல் இருக்குது. எல்லாம் முதுகில் ஒன்று வச்சு கொண்டு போய் விட்டான். இது நான் அந்த நாளில் சொல்கிறேன், இந்த நாளில் முதுகலை வச்சா உடனே காவல்துறையில் போய் புகார் பண்ணிவிடுறா குழந்தைகள்லாம். இந்த வாத்தியாரும் அடிக்க முடியாது, பெற்றோர்களும் அடிக்க முடியாது. இன்னும் இந்த நாட்டில் ஒரு தொலைபேசி வரல, வெளிநாட்டில் அதுவும் வந்துருச்சு. பிள்ளை பொண்ணும் எதான்னு அப்பா அம்மா சொன்னால் உடனே கூப்பிடுறான், ஏதோ ஒரு எண்ணிக்கை இப்படி அழுத்துறா. காவல்காரா வந்து அப்பா அம்மாட்ட, நீ தான் பெத்தவனாங்கிறது. ஆமாம் சுவாமி, நான் தான் பெத்தேன், ஏன் பெத்தேன்னு தெரியாமல் தான் கட்டப்பட்டுருக்கேன். இப்போ நான் தான் பெத்தேன்னா அதை நீ தொட்டிருக்கக்கூடாது, அடிச்சிருக்கக்கூடாது. அதனால் உன்னை நான் கைது பண்ணுறேன்னா, என் பிள்ளை சாப்பிட மாட்டேங்கிறதுக்காக ரெண்டு வச்சு சோறு ஊட்டினேன்னா, அதெல்லாம் கிடையாது. அது வேணும்னா சாப்பிடும், சுதந்திரம் கொடுக்கணுங்கிறான். எப்போ? 1/2 வயசுக்கு. அதுக்கு வயசு 1/2. இந்த 1/2 வயசுக்கு இது சுதந்திரம் கொடுத்து என்னைக்கு இது வந்து? ஆனால் ரிஷிகள் சொல்கிறது, நீ 100 வயசாக இருந்தாலும் சுதந்திரன் இல்லையே, பகவானுக்கு பரதந்திரன்னு இருக்கா. அப்போ ஒரு பக்கமானா சாஸ்திரம் நம்மளை பரதந்திரன் பரதந்திரன் நீ சுதந்திரனே இல்லைங்கிறது, ஆனால் நாடானா நீ சுதந்திரன் சுதங்கிறது. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் சிக்கிட்டு தான் நாம் இப்போ தவிச்சுருக்கோம். படிக்கிறதுக்கு போனால் நமக்கு சுவாதந்திரத்தையே கிளப்பி விடுறா, சாஸ்திரம் படிக்க வந்தால் கிடையவே கிடையாதுங்கிறா. அப்போ அத்தை படிக்கிறதா இத்தை படிக்கிறதா நம்ம முடிவு தான் பண்ணிக்கணும். ஆகவே நாம் பகவானுக்கு பரதந்திரர்களாக இருக்க போகிறோம். அது அந்த குழந்தைகளை கூட்டு கேட்டோம்னா நம்ம ஒன்று ஒத்தர ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, கடிஞ்சு பேசிட முடியாது, தண்டனை கொடுத்துட முடியாது. இது நமக்கே இருந்தால் ஹிரண்யகசிபு பிள்ளை எப்படி இருந்திருக்கும்? அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். 2 நாள் போனா இவன் போக மாட்டேன்னா, ஏன்னு அப்பா கேட்டார். அது நான் 2 நாள் போய் பார்த்தேன், இன்றைக்கி 3 நாள். அவள் முதல் நாள் சொன்ன பாடத்தையே 2 நாள் சொல்கிறான்னா,
தூக்கி வாரி போட்டது. பின் என்ன சொல்லுவா? இப்போ சந்தை சொல்கிறதுன்னா ஒரு பட்சம் முழுக்க ஒரே சந்தை தானே சொல்லுவா. அதே பஞ்சாதி எத்தனை 30 50 வச்சுருக்காலும் அதைத்தானே சந்தை சொல்லி ஆகணும்னா. அவன் ஏக்க சந்தா கிராகியாம் பிரகலாதம் அப்படின்னா ஒரு சந்தை சொல்லிட்டா உடனே பிடிச்சி விடுவணும். கற்பூர மூளைங்கிற அளவு இல்லையோ, அது போல் உடனே வந்துடும். என்ன தாப்பனாரே, ரெண்டாம் நாள் உங்கள் வாத்தியார் அதே சந்தை சொல்கிறார், அதெல்லாம் கற்றுக்க முடியாது. முதல் நாள் சொன்னால் அடுத்த நாள் வேறு பாடம்னா அப்போ வேதத்தை ஒரு வருஷத்தில் முடிச்சிடுவோம். அவன் கற்றுக்க வேண்டியதுலாம் சீக்கிரமே முடிஞ்சு போயிடாதா? அவ்வளவு வேகமாக பிடிச்சக்கூடியவன் இல்லை. இல்லை பரவாயில்ல, வாத்தியாரை வேகமாக சொல்ல சொல்கிறேன், போயிட்டு வானார். போனால் அடுத்த நாள் போக மாட்டேனான். இந்த பிள்ளையோட இதே வம்பா போச்சு. இன்றைக்கி என்ன இப்போ கஷ்டம்னார்? இல்லையே, எங்கள் வாத்தியார் ஒன்று சொல்லி கொடுத்தார், தேவர்கள்லாம் விரோதிகள், அசுரர்கள்லாம் நண்பர்கள்னார். ஆனால் என் கண்ணுக்கு விரோதி நண்பன் வித்தியாசமே தெரியல. யாரை பார்த்தாலும் என் கண்ணுக்கு ஒன்றாத்தான் படுறா. அவர் எப்போ விரோதி நண்பன் சொன்னாரோ நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேனா. அவரை நான் வச்சிருக்கிறதே விரோதி சொல்லிக் கொடுக்கத்தான். அப்பா சொல்கிறார், தேவர்களெல்லாம் விரோதின்னு சொல்லி கொடுக்கத்தான் வச்சிருக்கேன், நான் மாட்டேன். மித்ராமித்ர கதா குதா சர்வபூதாத்மகே தாத்த ஜெகநாதே ஜெகன்மையே பரமாத்மனி கோவிந்தே மித்ராமித்ர கதா குதா. உலகத்தையே ஒருத்தன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறச்சே, யாரு நண்பன் யாரு பகைவன், மித்திரன் அமித்திரன் கிடையாது, அனைவரையும் சமமாகத்தான் பார்க்க வேண்டும் என்று பிள்ளை பேசுகிறான். இதென்ன யாரோ துர்போதனை பண்ணுறா பிள்ளைக்குன்னு நினச்சுனுட்டான் அப்பா. இவன் சொல்கிறத நல்லதாக சொல்லிட்டு இருக்கான், ஆனால் அது அத்தனை அவனுக்கு கெட்டதாக படுறது. இப்போ வத்ச பிரஹ்லாத பத்ரந்தே சத்தியம் கதைய மாமிருஷா பாலான் அதிகுதஸ்துப்யமேஷ புத்தி விபர்யயா ஸ்வஹ பரச்சேத் சத்கிராக அசத்கிராக பும்சாம் என் மாயையா கிருதா விமோகித தியாம் துஷ்டா திருஷ்டா தஸ்மை பகவதே நம. அப்பா பார்த்து பிள்ளைகிட்ட சொல்கிறார், இந்த துர்போதனையெல்லாம் யார் பண்ணுறா உனக்கு? யாரோ உன் உள்ளத்துக்குள்ளே புகுந்துண்டு தப்பு தப்பாக போக சொல்கிறா, யாருன்னு அடையாளம் காட்டு, நான் ஒரு கை அவனை பார்த்துக்கிறேன்னா. பிள்ளை சிரிச்சுட்டே சொன்னான், இந்த கேள்வியை கேட்க சொல்லி உன்னை யார் உன் உள்ளத்துலேருந்து தூண்டினானோ அவன்தான் என்னையும் செய்ய சொல்லி தூண்டின்ட்டுருக்கான். உனக்குள்ளே தூண்டுறவன் ஒத்தன், எனக்குள்ளே தூண்டுறவன் ஒத்தனா? அத்தனை பேருக்குள்ளேயும் தூண்டுறவன் ஒத்தன்தான். இதில் வேறுபாடே கிடையாது தந்தையே, நீர் தான் புரிஞ்சிக்க வேணும். தைத்தேய சந்தனவனே ஜாத்தோயம் கண்டகத்ருமஹ. அப்போ அப்பா வெயிறாரவனே, அசுரர்கள்ங்கிற பெரிய சந்தனக்காட்டுக்குள்ளே முள்ளு போல வந்து பிறந்தியங்கிறார். அசுரன் சந்தனக்காடான், அதில் இவன் முள்ளாட்டம் வந்து பிறந்திருக்கானா? குலத்துக்கு கோடரிக்காம்புன்னு வைவம் பாருங்க, அதை போல் இந்த அசுர குலத்துக்கே கோடரிக்காம்பாக பிறந்திருக்கியே, திரும்ப போ, உனக்கு கடைசி வாய்ப்பு தரேன். அவள் சொல்கிற ஆச்சாரியன் சொல்கிறத கேட்டுக்கோ. அசுரர்களுக்கு குலகுரு சுக்கராச்சாரியர் கேள்விப்பட்டிருப்பீள். சுக்கராச்சாரியருக்கு ரெண்டு பிள்ளைகள், சண்டன் மர்க்கன்னு. அவள் ரெண்டு பேர் தான் இவனுக்கு ஆச்சாரியம். அவர்கள் பயப்படுறா, இந்த பிள்ளைக்கு எதை சொல்லி கொடுத்தாலும் மாற்றி சொல்கிறான். இவா சொல்கிறா, ஓம் நமோ ஹிரண்யாய ஹிரண்யாய நமஹா அப்படின்னு அவள் சொல்கிறா. இந்த பிள்ளை என்னமோ எதிரொலிப்படுறாப்புலே, ஓம் நமோ நாராயணாய என்ன இவன் திருப்பி சொல்கிறான். நாங்கள் அதையா சொன்னோம், ஓம் நமஹா ஹிரண்யாய நன்னா காதை கொடுத்து கேளுங்கிறா. கேட்டுட்டு ஓம் நமோ நாராயணாயன்னா. இவாளுக்கே சந்தேகம், ஒருவேளை நம்மளே அதைத்தான் சொன்னமோ. இந்த பிள்ளையானா பாவமாக முகத்தை வச்சுட்டுருக்கான், பார்த்தா சாதுவாக இருக்கான், நம்ம இதைத்தான் சொன்னமோன்னு அவளுக்கு சந்தேகம். எல்லாத்த விட பயம் ஹிரண்யகசிபு தலையை வாங்கிடுவேனே, இதுதான் பிள்ளை படிச்சிருக்கான்னு நினச்சா அவன் என்ன வைவனும்னு வேற பயம். எப்படியோ சொல்லி கொடுத்துருந்தா ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பிள்ளை வந்தான். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த பிள்ளைகள்கிட்ட முதல்ல பையை எடுத்து பார்க்கணும், எடுத்துன்னு போனதெல்லாம் ஒழுங்காக வந்திருக்கா, இல்லை பக்கத்து பிள்ளையினுடைய தியானம் எடுத்து போட்டுருக்கா வராது இருக்கா, இதெல்லாம் அப்படியே சோதனை பண்ணி பார்க்கணுமோ இல்லையோ. ஹிரண்யகசிபு கூப்பிட்டு பிள்ளைய பக்கத்தில் உட்காந்து வச்சுருந்து, இன்றைக்கி என்ன பாடம் சொல்லி கொடுத்தா சொல்லுன்னா, சோதனையாக அவன் இதை சொல்லியிருக்கவே வேண்டாம், சரியாக ஆச்சாரியர்கள் சிக்கிக்கிறாப்புல பேசிட்டான். அதுவா தந்தையே, இன்றைக்கி பாடசாலை நான் கற்றுன்றது சொல்கிறேன், எப்படி பகவான்கிட்ட பக்தி பண்ணணும்னு கற்றுண்டேன்னா. இவனுக்கு தூக்கி வாரி போட்டது, அதையா ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தாருனா? அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ நான் கத்துன்றது இதைத்தான். சவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் இதி பும்சார்பிதா விஷ்ணோ பக்திஷேன் நவலக்ஷணா. 9 விதமாக எப்படி பக்தி பண்ணணும்னு கத்துண்டே, பகவானை பற்றி நினைக்கணும், நன்ன வாயார பாடணும், கண்ண காதார கேட்கணும், ஸ்ரவணம் முதல் 9 வித பக்தி சொல்கிறான். நம்ம இதில் 2-3 வந்தால் போகிறோம், வாண்டான்னா 1 வந்தால் கூட போகிறோம். சிரவணம்னா முதல்ல அவனை பற்றி கேட்கறது, கீர்த்தனம் வாயார பாடுறது, ஸ்மரணம் நினைத்தல், பாதசேவனம் திருவடிகளை வணங்குதல். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனம் பண்ணுறது, அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் வணங்குதல் அடிமைத்தனம் செய்தல், சக்கியம் நட்போடு அன்போடு இருத்தல், ஆத்மநிவேதனம் நம் ஆத்மாவை சமர்ப்பித்தல்.
இதெல்லாம் தான் ஒன்பது விதமான பக்தி. தந்தையே இதைத்தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கார். ஒரே கோபம் வந்தது, ஆச்சாரியனை கூட்டு இதையா நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள், நாங்கள் இதை சொல்லியே கொடுக்கல, உன் பிள்ள தானாக சொல்கிறான் ஏன்னு தெரியல, நாங்கள் ஒரு நாமத்தை சொன்னால் அவன் சொல்லக்கூடாத வேறொரு நாமத்தை சொல்கிறான், அதாவது நாராயண நாமத்தை சொல்கிறான், ஆனால் சொல்லக்கூடாத நாமத்தை சொல்கிறான். எங்கு முழன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கில்லையால் என் நிறணி என் தூண்புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்னிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மத்தேன் ஆழ்வார் சாதிக்கிறார். எங்கு முழன் கண்ணன் பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கார்னு சொல்கிறார், இவனை எப்படி திருத்துறதுன்னு தெரியலே. அப்போ தான் ஹிரண்யகசிபு கோபம் வந்து இனிமேல் இந்த பிள்ளையை பயப்படுத்தி தான் காரியம் பண்ணியாகணும், யானை காலில் போட்டு இடருங்கோ, யானை இடறத்துக்காக வந்தது, ஓ கஜேந்திரத்துக்கு இப்படித்தான் பெருமாள் ரட்சிச்சிருப்பார்ல அப்படின்னு நினச்சிக்கிறான். சரி நெருப்பு காலவாயில் போட்டு கொண்டுடுங்கோ, நெருப்புக்குள்ளே போகிறச்சே எங்கள் பெருமாளுடைய திருமேனி பளபளப்பாட்டமே இருக்கே இந்த நெருப்பு அப்படின்னு நினச்சிக்கிறான். கடலில் போட்டு அழுத்துங்கோன்னா கடல் வண்ணன் நீலமேக சியாமளன் கடலாட்டம் பெருமாள் திருமேனி அதே நீளமாக இருக்கே அப்படின்னு அதை பார்த்து நினச்சிக்கிறான். உள்ளே போட்டு அமுக்குங்கோன்னா ஓ இங்கே இருக்கிற மீனாக எங்கள் பெருமாள் பிறந்திருக்காரே, உள்ளே இருக்கிற ஆமையாக பிறந்திருக்காரே, அதையும் தெரியலவன். மலையிலேருந்து பிரட்டி பிடிச்சி விட்டா இதை போல மலையைத்தானே கண்ணன் தூக்கி கொடையாக பிடிச்சார் அதுவும் நினச்சிக்கிறான். விஷத்தை கொடுக்க போனால் இந்த விஷப்பாலை குடித்து தான் பூத்தனையே முடித்தார், தெரியாதானே எனக்கு போ என்ன நினச்சிக்கிறான். இதை சொல்கிறச்சே அவர் ஒரு அர்த்தம் சொல்கிறார், மலை மேலேருந்து பிடிச்சி ஹிரண்யகசி உருட்டி விட்டானோம், அப்போ பிரஹ்லாதன் தன் ஹிருதயத்தை இப்படி கெட்டியாக பிடிச்சுட்டே உருண்டு உருண்டு வந்தானோ. சத்வாசக்த மதிகி கிருஷ்ணேன்னு ஸ்லோகத்தில் விஷ்ணு புராணக்காரர் சொல்கிறார், அவன் உருளைச்சே ஏன் பிடிச்சிக்கிறான்னால் நம்ம ஹிருதயத்துக்குள்ளே பகவான் எழுந்துள்ளிருக்காரோ இல்லையோ, அப்போ அவர் தான் பெருமாள் இருக்கிற பொட்டி, இதான் பொட்டி. விஸ்வசிய ஆயத்தனம் மகத்துன்னு உபனிஷத் சொல்கிறது, எந்த இடத்துல இருக்கிறத விட அடியார்களுடைய உள்ளத்தில் இருக்கிறத பெருமாள் ரொம்ப விரும்புகிறார். பக்தானாம் எத் வபுஷிதகரம் பண்டிதம் புண்டரீகம்னு கூறத்தாழ்வானுடைய ஸ்லோகம், அங்கே உள்ளிருந்தால் நாம் உருண்டா பொட்டி உருளுமோ இல்லையோ, பொட்டி உருண்டா பெருமாள் உருண்டுடுவதோ இல்லையோ, அவர் உருளக்கூடாதுன்னு கட்டியாக பிடிச்சினாலும் அந்த அளவுக்கு அவனுக்கு ஆசை இருந்தது. நெஜத்தை நம்பியிருக்கான் பிள்ளை, நாம இருந்தால் இதெல்லாம் நம்பவே மாட்டோம், வாஸ்தவம் தான். அதுக்கு நீங்கள் உள்ளெல்லாம் இருப்பாரண்ணா, இப்போ தான் பாகவதம் கேட்டுட்டு உள்ளே இருப்பார்னு நினச்சின்னு வாசலில் போவான், வாசலில் போகிறச்சே உனக்குள்ள பெருமாள் இருக்காராமேண்ணா, சரிண்ணா ஏதோ உள்ளே சொல்லிட்டு இருந்தார் அதுக்குன்னு அப்படிலாம் இருந்துருவான்னுவோம், இது தப்பான அபிப்பிராயம். நமக்குள்ள அவர் இருக்கிறார், இருக்கிறார்னா நம்ம உருண்டா அவர் உருளைத்தான் உருளுவார். அத்த கெட்டியாக பிடிச்சுக்கிறான். கண்ணனிடத்தில் காதலோடு இருந்தான்னு புராணத்தில் எழுதுகிறார். உங்களுக்கு சந்தேகம் வரும், கிருத்தயுகத்தில் நரசிம்ம அவதாரம் தானே இப்போ நடந்துட்டுருக்கு, கிருஷ்ணாவதாரம் மூணாவது யுகத்தில் தான் நடக்கணும், இப்போ நீர் கோவர்தனகிரிதாரின்னு சொன்னீரே அது இன்னும் நடக்கவே இல்லையே, நாள நாளைக்கு தானே பார்க்கவே போகிறோம், அதுக்குள்ளே பிரஹ்லாதன் இப்போ எப்படி நினச்சிருந்தான்னு உங்களுக்கு தோணுமோ இல்லையோ. இதுக்கு தான் முதல் நாளே சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு சதுர்யுகத்திலும் அனைத்து அவதாரங்களும் உண்டு, எல்லா அவதாரங்களும் மறுபடியும் மறுபடியும் நடக்கும். இப்போ பிரஹ்லாதன் பிறந்திருக்கிற முன் சதுர்யுகத்தில் இருக்கிற கிருஷ்ணாவதாரத்தை நினச்சிருக்கலாமே, இதுக்கு முன்னாடியும் சதுர்யுகம் நடந்திருக்கும், அப்போ இருக்கிற கட்டாவதாரத்தை நினைத்து கொண்டான்னு கொள்ள வேண்டும். ஆகா பூமி மேலே மலையிலேருந்து பிடிச்சி தள்ளி விடுறா, கீழே வந்து பெருமாள் தாங்கிக்கிறார், ஆகாசத்தில் போட்டு தூக்கி விசிடுறான் தாங்கிக்கிறார், யானையை வச்சு இடர விடுறான் தாங்கிக்கிறார். எந்த இடத்துலையும் தகப்பனாரால் கைவிடப்பட்ட போது கூட உலகத்தந்தையான பெருமாள் கைவிடவே இல்லை. இதை பற்றி பிள்ளலோகாச்சாரி சொல்லும்போது ஈஸ்வரனை ஒழிந்தவர் ரக்ஷகரல்லர் என்பதை பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம்னு சாதித்தார். பகவான் ஒத்தந்தான் நமக்கு ரக்ஷகர், அவரை தவிர வேற யாரும் ரட்சிக்க மாட்டார். ஏன் எங்கள் அப்பா காப்பாற்ற மாட்டாரோ, ஹிரண்யகசிபு பிரஹ்லாதனை காப்பாற்றிருக்கலாமே, அம்மா காப்பாற்ற மாட்டாளோ, கைகேயி பரதனுக்கு நல்லது பண்ணியிருக்கலாமே, அண்ணன் காப்பாற்ற மாட்டானோ, ராவணன் விபீஷணனை காப்பாற்றிருக்கலாமே, நடக்கலையே இதெல்லாம். இப்போ அப்போ அண்ணன் விட்டுட்டான், அப்பா விட்டுட்டார், அம்மா விட்டுட்டா, எல்லாம் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் கைவிடப்பட்டவன் ரட்சித்தது யார், அதே பகவான் தான் ரட்சிச்சிருக்கார். ஆனால் அவரை தவிர மற்ற பேர் ரட்சகராக மாட்டார்கள், எத்தனை இவனை கொல்ல போனாலும் கொல்ல முடியல. அப்போ ஹிரண்யகசிபு என்ன தெரியுமோ நினச்சான், அதுதான் ஆச்சரியம், என்னை பார்த்தா யமனுக்கு பயம், மிருத்யு தேவனுக்கு பயம், அதனால் என்னை கொல்ல முடியாதோ இல்லையோ, என் பிள்ளையை பார்த்தாலும் அதனால் பயம் போல் இருக்கு, என் பெருமையினால தான் பிள்ளையும் கொல்ல முடியலேன்னு அதையும் தந்தல்லையே அக்ஷதையே போன்ட்டான். அந்த பிள்ளையை பகவான் காப்பாற்றுறாலும் நினைக்கவே இல்லை. இப்போ அது என்னை கண்டா எல்லாருக்கும் பயமும் இல்லையோ, அதனால என் பிள்ளையை கண்டான்னு எல்லாருக்கும் பயம் போல் இருக்கு. இப்போ சரி சரி கடைசி வாய்ப்பு, ஒழுங்காக சொல்லி கூட்டின்னு வாங்கோ அப்படின்னு ஆச்சாரியால் அனுப்பிச்சா, ஏற்கனவே நடந்த பாடமே தேவலை, பிள்ளை கெட்டதோடு நின்றுது. இப்போ இந்த தரம் பாட ஆரம்பிக்குச்சே, வாத்தியார் அப்படி போயிட்டு வரேன்ட்டு போனார், எல்லா பிள்ளைகளும் வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டு சுற்றி உட்காந்து வச்சுனுட்டான்.
நான் சொல்கிறேன் நல்லதை கேளுங்கோ, இதுதான் அசுர பிறவி, கடைசி பிறவியாக இருக்கட்டும். அசுர பிறவி எடுத்ததுக்காக கெட்டவனாக இருக்கணுங்கிற தேவையில்லை. பிறந்தது எப்படி வேணால் இருக்கலாம், வளர்ப்பு ஒழுங்காக இருக்கணும். நாம் எப்படி ஒழுக்கத்தோடு இருக்கமோ தானே பெருமாள் நம்மளை ரட்சிச்சிருவார். நான் சொல்கிறேன் கேளுங்கோ, ஓம் நமோ நாராயணாயா சொல்லுங்கோங்கிறான். பிள்ளைகளுக்கெல்லாம் பயம், சொன்னால் கழுத்து போடுமோ தொண்டை போடுமோ தெரியலையே, சொல்லட்டுமான்னா நான் சொல்கிறேன் சொல்லுங்க, என்னை காப்பாத்தலையா, எனக்கு எதானு நடந்துதா, ஒரு ஆபத்து வரலையோ இல்லை, நீங்களும் சொல்லுங்கன்னா ஓங்கி குரலில் சொல்ல ஆரம்பித்தா பதறி அடித்து கொண்டு குரு வந்தார். இதுவரைக்கும் ஒரு சத்தம் கேட்டுன்னு இருந்தது, இப்போ திடீர்னு 100 சத்தம் கேட்குறதே. ஒரு நாராயண நாமத்துக்கு இத்தனை நாராயண நாமமானாம் வந்து ஓரமானன்னு பார்க்குறார். எல்லாரும் குழந்தைகள்லாம் கேள்வி கேட்குறா, பிரகலாதா நான் நீ ஒன்றா தானே பிறந்தோம், உனக்கும் 6 வயசு எனக்கும் 6 வயசு, உனக்கு இதெல்லாம் தெரியறதே, எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியலையே, உனக்கு மட்டும் என்ன பாக்கியம்ங்கிறான். அவன் சொன்னான், நான் கர்ப்பஸ்ரீமான்ங்கிறான், கர்ப்பத்திலேயே பாக்கியம் பண்ணினவன்னா. நாரதனுக்கு உபதேசித்த கதையை முழுக்க கேட்டிருக்கேன், அதனால தான் எனக்கு இத்தனையும் தெரியுது. நீங்கள் அதுக்குன்னு கவலைப்படாதீங்க, பிறக்கரைச்ச அந்த பாக்கியம் உங்களுக்கு இல்லாட்டா கூட இப்போ அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும்னா. அசுர குழந்தைகள் திரும்ப கேட்குறா, அசுரர்களாக பிறந்துட்டோம் தாழ்ந்து போயிட்டோம், பெருமாள் நம்மளை கொல்லத்தான் போகிறார், எங்களுக்கெல்லாம் உஜ்ஜீவனத்துக்கு வழி உண்டா, நாங்கள்லாம் முன்னேற முடியுமா, ஏன் அப்படி பயப்படுறீங்க? இப்போ யாராக பிறந்தாலும் பகவான் கைவிடவே மாட்டார். எத்தனை ஒழுக்கம் கெட்டவனாக இருந்தால் கூட அவன் திருவடிகளே சரணம்னு சொன்னால் அவன் சம்பந்தத்தினால எல்லாத்தையுமே ஒழிஞ்சு போடும். ஒரே அழுக்கு, வெறும் கந்தல், இனிமே பாக்கி இல்லை அழுக்குன்னு வச்சுங்க, அதை கொண்டு போய் நெருப்பில் போடுறோம், நெருப்பதை எரிச்சிருமா இருக்கிறதா? இது அழுக்கு குறைச்சலாக இருந்தால் எரிப்பேன், இது ரொம்ப அழுக்காக இருக்குது அதனால் எரிக்க மாட்டேன்னு சொல்லுமான்னு நெருப்பு. இது என்னவா இருந்தாலும் நெருப்போட சம்பந்தம் ஏற்பட்டால் எரிஞ்சுதான் ஆகணும். அதை போல நமக்கு எத்தனை பாபங்கள் என்ன இருந்தாலும் பகவத் சம்பந்தம் ஏற்பட்டால் அழிந்து தான் தீரணும். அசுர குழந்தைகளே கவலைப்படாதீங்க. அவா கேட்குறாப்போ, விஷ்ணு ரொம்ப உயர்ந்தவன் இல்லையோ, நம்மாலெல்லாம் பிடிக்க முடியுமோ, அவன் ஆராதனை பண்ணுறதுக்கு பிரம்மாவே முடியாதுங்கிறாரே, நாங்கள்லாம் சின்ன குழந்தைகள் இல்லையா, அசுரர்கள் இல்லையான்னா? தப்பாக நினச்சிருக்கீள், அவர் ஆராதிக்கிறது ரொம்ப சுலபம். ஒரு கஜேந்திரன் புஷ்பத்தை போட்டு வசீகரிச்சு விடலையா? எப்பேற்பட்ட பக்தர்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் பெருமானுடைய நாமத்தை சொல்லி வசீகரிக்கலையா? கவலைப்படாதீங்க, சொல்கிறத கேளுங்க. அங்கே முக்தஸ்ய பால்யே கௌமாரே கிரீடத்தோ யாதி விம்சதி ஜரயா கிரஸ்ததேகஸ்ய யாத்தியகல்பஸ்ய விம்சதி தூராபூரேண காமேன மோகேன ச பலீயசா சேஷம் கிரகேஷு சக்தஸ்ய பிரமத்தஸ்யாபயதி. நம்ம என்ன தெரியுமோ தப்பு பண்ணுறோம், சின்ன குழந்தைய 5 வயசு இருக்கிறச்சே விளையாட்டிலேயே புத்தி படுறது, அப்புறம் 10 வயசு வரைக்கும் அப்படி இப்படி படிக்க போகிறோம், யௌவனம் வந்துடுறது, விஷய சுகத்தை காம சுகத்தை அனுபவிக்க போடுறோம், அப்புறம் 18-28 வயசு அதுலேயே கழிச்சுடுறோம், 28க்கு அப்புறம் ஆசை குறையிறது, பொறுப்பு நிறையா வந்துடுறது, அப்புறம் 58 ஆச்சு ஓய்வு பெற்றோம், இப்போ வரலான்னு பார்த்தா முதுமை வரவிட மாட்டேங்கிறது. என்ன பண்ணுறது சொல்லுங்க? இப்போ சின்ன வயசாக இருக்கிறச்சே கை காலு எல்லாம் வசத்தில் இருந்தது, ஆனால் மனசு எங்கேயோ ஓடிப்போச்சு. 60 ஆன உடனே மனசு கிருஷ்ணா ராமா கோவிந்தானும், ஆனால் முட்டி ஒத்துழைக்காது, பண்ணி ஆகணுமே, முதுகு முட்டி ஒழுங்காக தான் வர முடியும். இப்போ இதனால தான் நம்மாழ்வார் கூப்பிட்டார், வயசு இளமையாக இருக்கிறச்சே வந்துருங்கோ, வயசானப்புறம் பக்தாளாக வேண்டாம். இப்போ சட்டுன்னு இந்த கோட்டி எடுத்துப்போம், இங்கே இருக்கிற மேடையை மட்டும் விட்டுடுங்கோ, மற்றபடி எல்லோரும் கீழே உட்காண்டிருக்கீங்களோ இல்லையோ, உட்காண்டிருக்கிறவாளுக்கு சராசரி வயசு என்னவா இருக்கும், கிட்டு கிட்டு கிடுகிடுன்னு போய் உங்கள் எல்லார்ட்டையும் கேட்டு உங்கள் வயசு போட்டு பாருங்கோ, சராசரி வயசு 55-58 நிச்சயம் இருக்கும், எடுத்து பார்த்தாலே இருக்கும். இதில் அதிகப்படியான வயசு 90 கூட இருக்கும், ரொம்ப சின்ன வயசு அப்படியே தேடி பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 வயசுன்னு இருக்கும். அப்படி உங்கள் யாத்திரைக்கெல்லாம் போகிற பாருங்க, 1000 பேர் அழைச்சின்னு போயிருக்கேன், 8000 பேர் அழைச்சின்னு போயிருக்கோம், சராசரி வயசு 68 வயசு சராசரி வயசு போகிறமே, அப்போ திடீர்னு ஒரு சந்தேகம் வந்தது. ஏன் சுவாமி உபன்யாசத்தில் இளைஞர்களெல்லாம் காணும்? ஒருத்தர் பதில் சொன்னார், வயசாகணும்னு காத்துன்ருக்கான்னார், அதனால் வருவாளாக இருக்கும். இப்போ அவளுக்கு இன்னும் வயசாகலை, வயசானப்புறம் உபன்யாசுக்கு வருவா, ஏன்னா இதுக்கு வரணும்னாலே வயசானாதான் வரணுங்கிற அளவுக்கு கொண்டு விட்டுட்டோம், கூடாது, இளமையில் வரணும். குழந்தைகளே உங்களுக்கு இளமை இருக்குது, இந்த இளமையில நான் சொல்கிறத கேட்டுனுட்டே சுலபமாக ஆராதிக்கலாம். பெருமாள் ஸ்வாராதன் பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேவல் உருவீர் பிரிவகையின்னு நன்னீர் தோய் புரிவதுவும் புகை பூவே அழ்வார் சாதிக்கிறார். அவனை ஒன்று கஷ்டப்பட்டு ஆராதிக்க வேண்டாம், மூலையில் இருக்கிற ஏதானு குப்பை சத்தையை கொளுத்தி புக வந்ததுன்னா கூட பொறுமையை ஏற்றுப்பறே, என்ன புஷ்பம் கிடைச்சாலும் 2 துளசியை போட்டால் பொறுமையை ஏற்றுப்பறே, இதுக்கு மேலே குழந்தைகளே நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீர்கள் என்று கேட்டு, நான் கர்ப்ப ஸ்ரீமானானபடியால் கிடச்சிருக்கு, ஆத்மா நித்யாக அவ்வயா சுத்தா ஏகா க்ஷேத்ரஜ்ஞ ஆஸ்ரயா அவிக்ரியா விக்ரியா ஸ்வதிருக்கு ஹேது வியபிகோசங்க
அனாவிருத்தா நஹ்யச்சுதம் பிரீணயதோ பஹ்வாயாசோ சுராத்மஜாக. அசுர குழந்தைகளே, விஷ்ணுவை ஆராதிக்கிறது கஷ்டமில்லை, சுலபமாக ஆராதிச்சுடலாம். எளியன் அரியநலன் ஆராதனைக்கென்னு மனவாளவன்கள் சாதிக்கிறார். ஆராதனைக்கு அரியநல்லன், எளிதில் பெருமாள் ஆராதிக்கப்படுகிறார். நான் சொல்லது கேளுங்கோ, சின்ன குழந்தைகளாச்சேன்னு காலத்தை வீணாக்கிடாதீங்கோ. சொல்லும்படி ராயா களத்திரம் பசவ சுதாதய கிருகா மகி குஞ்சர கோஷபூதய சர்வேர்த்தகாமாக க்ஷணபங்குராயுஷா குர்வந்தி மத்தியஸ்ய கிரியத்பிரயம் சலாக. எல்லாம் குடும்பம் குடும்பம்னு குடும்ப போஷணத்திலேயே போகாதீங்கோ. இதெல்லாம் நிலை நிற்காது. அனந்த ஸ்திரபலத்தை தேடணும், அல்ப அஸ்திர பலத்தை தேடாதீங்கோங்கிறான். அல்பமான பலம், சின்ன பலம், அஸ்திர பலம், நிலை நில்லாத பலம் தேடாதீங்கோ. அனந்த ஸ்திர பலத்தை தேடுங்கோ. அனந்தமான பலமாக இருக்கணும், ஸ்திரமான பலமாக இருக்கணும், தேடுங்கோன்னா எல்லா குழந்தைகளும் சரி சரின்னு தலையாடிட்டு ஆச்சாரியனை கேட்டால் இதுகளும் சொல்ல ஆரம்பிச்சுடுத்து. சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம். அவர் இனிமே இவாளோட நம்மால் ஆகாது, பேசாத தகப்பனார்ட்டையே கொண்டு போய் ஒப்படைச்சிருவோம், இல்லைன்னா நம்ம தலையங்கான போனால் போடும் கூட்டின்னு வந்தார். தகப்பனாரே, நீரே உம்ம பிள்ளையை வச்சுக்கும், இவனோட இனிமே நமக்கு ஆகாது, இவனுக்கு எதானுன்னா எனக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கு. தகப்பனார் பார்த்து கடைசியாக கேட்கிறார், யாரோ உன்னை தூண்டுகிறார். அவன் எங்கு இருக்கிறான்? எங்கும் இருக்கிறான். கேள்வி, எங்கு இருக்கிறான்? பதில், எங்கும் இருக்கிறான். இங்கு இருக்கிறானா? ஒரு தூணை காட்டி கேட்டான். குழந்தைக்கு பயம், இங்கே இருக்கிறான்னு சொல்ல மாட்டேங்கிறான், எங்கும் இருக்கிறான்னா. அது ஏன் சுவாமி, இந்த தூணில் இருக்கானா இருக்கான்னு சொல்கிறதான் என்ன? இந்த பகவானை ஏற்றுக்காத நாஸ்திகருடைய பேச்சு எப்படி தெரியுமோ, குதர்க்க பேச்சு. இப்போ இங்கே இருக்கிறான்னு ஒன்னே, 1000 வருஷம் கழித்து அன்னைக்கு பிரஹ்லாதன் இந்த தூணில் இருக்கான்னு சொன்னால், ஆகவே அடுத்த தூண்களில் பகவான் கிடையாதுன்னு சொன்னான்னு ஒருத்தன் எழுதுவோம். இப்போ வேலையே இதுதான். இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான்? இப்போ இந்த தூணில் இருக்கானான்னு கேட்டால் இருக்கான்னு சொன்னால் மற்ற தூணில் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் வேணும்னு இதை போல இருக்கிற புராண வாக்கியங்களை பிடிச்சிருந்து தப்பர்த்தம் கல்பிப்பாவா? அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கார், அதுக்குள்ளே இல்லைன்னு தான் அர்த்தம்னால், சரிப்போ நியாயமும் தெரியாது, மீமாம்சையும் தெரியாது, வியாக்கரணமும் தெரியாது, கேட்டு பிரயோஜனம் இல்லை வாழைப்போ. அதனால் அவர் கூட பேசணும்னா சாஸ்திரத்தை கொண்டு வாழை ஜெயிக்கிறது கஷ்டம். ஏன்னா சாஸ்திரத்தை அவா ஒத்துக்கலை, அவளை தெரியவும் தெரியாது, பிரத்யக்ஷமாக காட்டினாத்தான் நம்புவோம். அதனால் பகவான் இந்த பிள்ளை, அந்த சின்ன விரல் நெஞ்சாக கண்டிலும் செங்கல் விரலிலும் காட்ட, சின்ன பிள்ளை விரல் தாமரை எதிராட்டம் இருந்திருக்காதா, அதாரதோ அதில் இருக்கானான்னு அவன் காட்டினா, காட்டினோடனே கிடு கிடு கிடுன்னு அங்கே இருந்த எல்லா தூணுக்குள்ளேயும் பெருமாள் பூந்து விட்டார். ஏற்கனவே இருக்கிறார், ஆனால் பிள்ளை காமிச்சானோ இல்லையோ, காமிச்சோன்னவோ இவன் ஞான் இப்போ வந்து தட்டி பார்த்துட போகிறான், அதனால எல்லா இடத்துக்கும் வந்தார். கண்டிப்பாக சொல்லு, இதுக்குள்ளே இருக்கிறானா? இந்நின்ன தூணிலும் உளன், ஆம் இந்நின்ன தூணிலும் உளன், உள்ளிலும் உளன், வெளியிலும் உளன், உர்வியாமஸ்தி உதகேஷு சாஸ்தி தொய்யஸ்தி மஸ்தி மையஸ்தி ச சதா அஸ்தி சர்வத்திர அஸ்தி. பிரஹ்லாதன் சொல்கிறான், எப்போது முளன், எங்கு முளன், உன்னிலும் உளன், என்னிலும் உளன், ஆகாயத்திலும் உளன், பூமியிலும் உளன், அவன் இல்லாத இடமே இல்லை. கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் தோறும் கரந்து எங்கும் பறந்துடன் ஆழ்வார் பாசுரம். சின்ன சின்ன சில்லிடம் நம்ம கண்ணு ரப்பையை இமைக்கிறோம் பாருங்க, அதுக்குள்ள இருக்கிற நுண்ணிய கிருமி கிருமிக்குள்ளும் வியாபித்திருக்கிறது பிரம்மம். அனைத்திடத்திலும் வியாபிச்சிருக்காரோ இல்லையோ, அதுதான் விபுங்கிறோம். பிரம்மத்தை பற்றி விபு விபுங்கிறமோ இல்லையோ, ஒரு அர்த்தம் நன்னா தெரிஞ்சுங்க. நிறையா கதை கேட்டுருக்கோம் இல்லையோ, ஒரு 5 நிமிஷம் கஷ்டப்பட்டு புரிஞ்சுங்க, நிமிந்து நோக்கானதை தான் புரியும். விபுன்னா என்ன? எங்கும் இருக்கிறார், எங்கும் பறந்திருக்கிறார். அணுன்னா என்ன? அளவில் மிக சிறியவராக இருக்கிறார். ஸ்தூலம்னா என்ன? நம்முடைய கண் புலனுக்கு புலப்படுவார். இந்திரியங்களால் கிரகிச்ச முடிஞ்சால் அந்த வஸ்துவுக்கு ஸ்தூலம்னு பேர். சூக்ஷ்மம் இந்திரியங்களால் கிரகிக்க முடியலன்னா அந்த வஸ்துவுக்கு சூக்ஷ்மம்னு பேர். சூக்ஷ்ம வஸ்துன்னா கண்ணு காது மூக்கு கிரகிக்காது, ஸ்தூலம்னா கண்ணு காது மூக்கு கிரகிக்கும். அதே பெருமாள் எப்படி இருக்கார்? விபு, எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காதோ இல்லையோ. ஆனால் நீங்கள் கேட்கணும், சாமி எல்லா இடத்துலையும் இருக்காங்கிறீர், எங்கள் கண்ணு காது கெட்டலையே. ஆனால் சூக்ஷ்மம் விபுவாக இருக்கிற செய்தவே சூக்ஷ்மமாக இருக்கிறது பிரம்மம். அவர் ஒத்தரால் தான் முடியும், ஏன்னா ஆத்மா கூட சூக்ஷ்மமாக இருப்பார், அணுவாக தான் இருப்பார், அளவில் சிறியவராக இருப்பார். ஆனால் பிரம்மம் விபுவாக இருக்கார், எங்கும் இருக்கிறார், ஆனால் இந்திரியங்களுக்கு புலப்பட மாட்டார். அது புரியலையே சாமி, எல்லா இடத்துலையும் இருக்கார் ஆனால் இந்திரியங்களுக்கு புலப்படலை. ஒரு நல்ல துண்டு எடுத்துங்க, முழுக்க நனைங்க, துண்டை நினச்சிருங்க, வேஷ்டியை நினைங்க, நினச்சிட்டு நல்லா புழிஞ்சிடுங்க, புழிஞ்சிட்டு இப்படி காட்டுங்க, அதில் இருக்கிற தண்ணீர் உங்கள் கண்ணுக்கு படுமா? படாது. தண்ணீர் துண்டு முழுக்க இருக்கா இல்லையா? இருக்குது. துண்டு முழுக்க ஜலம் இருக்குது, ஆனால் கண்ணுக்கு ஜலம் படலையோ இல்லையோ. இதுதான் சூக்ஷ்மத்துக்கும் விபுவுக்கும் தெரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையும் பிரம்மம் நீக்கமர நிறைஞ்சிருப்பார், ஆனால் கண்ணுக்கு படமாட்டார்.
ஜலத்தை நினச்சிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா வேட்டி முழுக்க ஜலம் இருக்குது, ஆனால் ஜலம் கண்ணுக்கு தெரியாது. தொட்டால் தெரியறது நனைஞ்சிருக்குன்னு தெரியுமே தவிர பார்த்தா தெரியாது சொல்லியப்போ. அப்போ தெரியாமல் மறைஞ்சிருக்கார், உணர்ந்தப்புறம் தான் தெரிஞ்சுக்கலாம் ஓஹோ இப்போ இல்லை போல் இருக்கு. வெறும் வேஷ்டின்னு பார்த்தா தண்ணீர்னு தெரியுமா என்னன்னு தெரியும், தெரியாது பாருங்க. ஆனால் வேஷ்டி முழுக்க தண்ணீர் இருக்கோ இல்லையோ. அப்போ ஜலம் விபுவாக இருக்குது வேஷ்டியிலே, அந்த வேஷ்டி வரைக்கும் விபுவாக இருக்குது, ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது, புலன்களுக்கு தெரியாது. அதை போல பிரம்மம் எங்கும் நிறைந்திருக்கிறார், ஆனால் கண்ணுக்கு தெரிய மாட்டார். இந்த விபுவான பிரம்மத்தை போய் இந்த சின்ன தூணில் இருக்காரான்னு கேட்டா, ஆமான்னா பிள்ளை இருக்கிறார், தூணுக்குள் இருக்கிறார். அப்போ அவனுக்கு கோபம், இந்த தூணை நான் இப்போ கையில் இருக்கிற முஷ்டியால் அடிக்க போகிறேன், கதையால் அடிக்க போகிறேன், இருக்காரா பார்ப்போம் என்ன. குவாசௌ எதிச சர்வத்ர கஸ்மாத் ஸ்தம்பேன திருஷ்யத்தே சோகம் விகத்தமானஸ்ய சிரக்காயா தராமித்தே. ஒருவேளை நீ காட்டின இடத்துல மட்டும் உன் கடவுள் இல்லாத போட்டோம், உன்னுடைய உடம்புலேருந்து உன்னுடைய தலையை தனியாக வெட்டி எடுத்துடுறேன் பார், தலை தனியாக உடம்பு தனியாகிடும். இதை உள்ள இருக்கிற பெருமாள் கேள்விப்பட்டார், ஓ தலை தனியாக உடம்பு தனியாக இருக்கலாம் போல் இருக்குன்னு மனசில் குறிச்சிருந்தார். அங்கே தான் எல்லாம் ஆரம்பிக்கிறது. இப்போ இவன் சொன்னானோ இல்லையோ, உன் உடம்புலேருந்து தலையை தனியாக எடுத்துருவேன்னா ஓஹோ அப்போ ரெண்டு வெவ்வேறையாக இருக்கலாம் போல் இருக்குன்னார். இன்னவர் முடிவு பண்ணலை என்ன தலையன்னு, தலை சிங்கத்தலைன்னு பெருமாள் முடிவே பண்ணலை. ஆட்டமே வரட்டும் இன்னும் நாழி இருக்கோ இல்லையோ அவருக்கு. அவன் வெளியில் இருக்கிறோன்னு சொன்னால், நீ காமிச்ச இடத்துல மட்டும் அந்த கடவுள் இல்லாத போனால் கும்பத்தின் கரியை கோள்மா கொன்னன நின் செம்புத்த குருதிதேக்கு நின்னை கொன்னு நின் செம்புத்த குருதிதேக்கு நின்னையும் தின்பன். இரண்யவதை படலம்ங்கிறது கம்பராமாயணத்தில் தான் உண்டு, வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது. விபீஷணன் ராவணனுக்கு உபதேசம் பண்ணுறார், இப்படித்தான் இரண்யகசிபுத்தன் அபச்சாரப்பட்டான், மொத்தம் அழிஞ்சு போயிட்டான், ராவணா ராமங்கிட்ட அபச்சாரப்படாதேன்னு தம்பி சொல்லி கொடுக்குறான். ஆனால் இது சொன்னான்ங்கிறது வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. இரண்யவதை படலம்ங்கிறது கம்பராமாயணத்தில் ரொம்ப பிரசித்தமான படலம். அங்கே தான் அவர் சொல்கிறார், உள்ள வெளியில் அவன் பேசின்னு இருக்கான், உள்ள பெருமாள் நின்றுருக்கார். அப்போ ஹிரண்யகசிபு சொல்கிறானா, நீ காமிச்ச இடத்துல மட்டும் அவர் இல்லாத போனால் நாராயணன் இல்லைன்னா உன்னை யானையாட்டம் வைப்பேன், நான் சிங்கமாட்டம் உன் தலையை பிளந்து உன்னுடைய ரத்தத்தை நானே குடிப்பேன், பெத்தவன் பிள்ளையை பார்த்து சொல்லிட்டுருக்கான். அதை உன்னை பார்த்து உன்னை கொல்லுவேன், கொத்து உன்னுடைய எல்லா குடலை எடுத்து மாலையாக போட்டுப்பேன், உன் ரத்தத்தை குடிப்பேன் நானும் இல்லையோ. உள்ள இருக்கிற பெருமாள் முடிவு பண்ணிட்டார், ஓ எம் பக்தனை யானையாக வச்சு நீ சிங்கமாக எடுக்க போறியா, அப்போ ஒரே வழி உன்னை யானையாக வச்சு நான் சிங்கமாறு தான் என்ற அப்போதே நரசிம்ம பெருமான் முடிவெடுத்தார். நரத்தம் கலந்த மிருகத்வம் நிருஹரி தசையோஹோ பஷ்யன் நௌத்பத்திகம் கடனாத்புதம் என்று கட்கம் பிரகிருஹ்ய உற்பத்தித்தோ வராசனாத் ஸ்தம்பம் ததாட அதிபலஹாஸ்வ முஷ்டினா. தன்னுடைய கத்தியை உருவிண்டான், பெரிய கதை எடுத்தான், முஷ்டியால் ஓங்கி குத்தினா, குத்தின வேகத்தில் தடதடான்னு பெரிய தூண் முறிந்தது, பிளந்தது தூணும், புறப்பட்டது செங்கட்சியம். கம்பர் சாதிக்கிறார், தூண் பிளந்தது, உள்ளிருந்து அட்டகாசச் சிரிப்போடைய பெருமான் வெளியே வந்தார். சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனா அதிருஷ்யதாத்யத்புத ரூபமுத்மஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். இந்த பெரும் சபைக்கு நடுவிலே தூணிலிருந்து தோன்றினார், மிருக உருவம் இல்லாமல், மனித உருவமும் இல்லாமல். சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம், தன்னுடைய பக்தன் சொன்ன வார்த்தையை மெய்யாக்குவதற்காக மத்வாச்சாரியர் வியாக்கியானம் பண்ணினார். பக்தன் சொன்ன வார்த்தை மெய்யின்னா எது தெரியுமோ, பிரஹ்லாதன் இங்கே இருக்கிறான்னு காட்டின மெய்யாக்குறதுக்கு மட்டும் இல்லை, பிரம்மா வரம் கொடுத்தாரோ இல்லையோ, இன்னென்ன படிக்குத்தான் உனக்கு மரணம், நீ எப்படி உன் மரணம் அடைய மாட்டேன், அந்த வார்த்தையெல்லாம் மெய்யாக்கியானுமே. அதுக்காக மனிதனாலேயும் மரணம் இல்லை, மிருகத்தாலேயும் மரணம் இல்லைன்னு பிரம்மா வரம் கொடுத்துருக்கார். ரெண்டையும் கலந்துட்டார் பெருமாள். கழுத்துக்கு மேலே பார்த்தா சிங்கரூபம், கழுத்துக்கு கீழே பார்த்தா மனித ரூபம் என்று ரெண்டையும் கலந்தார். எப்போது தோன்றினார், அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவன பந்தனதீர பல்லாண்டுன்னு பெரியாழ்வார் பாசுரம் சாயங்கால வேளையில் தோன்றினார். அப்போ பகல்லையும் மரணம் இல்லை, இரவலையும் மரணம் இல்லை, நிருசிம்ம ஜெயந்தி சாயங்காலம் தானே கொண்டாடுறோம், அப்போ சாயங்கால வேளையில் தோன்றிவிட்டார். எங்கே வந்து அமர்ந்தார், ரேழியில் வந்து உட்கார்ந்தார், நடு இந்த பக்கம் உள்ளே விட்டுட்டார், வாசலை விட்டுட்டார், ரேழியில் உட்கார்ந்தார், எங்கே உட்கார்ந்தார், படிக்கட்டில் உட்கார்ந்தார். அப்போ உள்ளேயும் இல்லை, வெளியிலையும் இல்லை, ஆகாசத்திலையும் இல்லை, பூமியிலையும் இல்லை, பகல்ல இல்லை, ராத்திரி இல்லை, மனிதன் இல்லை, மிருகம் இல்லை, நீண்ட ஹிரண்யகசிபுவோடே போர். பரியனாகி வந்த அவனனுடல் கீண்ட அமரர்கரிய ஆதிப்பிரான் அரங்கத்தமலன் முகத்து கரியவாகி புடபரந்து விழுந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் நாயம் மிருகா நாபி நரஹ விசித்திரமோகோ கிமே தன் நிருமிருகேந்தர ரூபம். இது என்ன ஆச்சரியமா இருக்கு, பாலை தனியாக சாப்பிடலாம், சர்க்கரையை தனியாக சாப்பிடலாம், பாலும் சர்க்கரையும் கலந்து சாப்பிட்டுட்டா அப்புறம் தனியாக சாப்பிடுவோமோ, அதை போல மனுஷாவதாரம் தனி, மிருகாவதாரம் தனி,
மனிதனும் மிருகமும் கலந்து வந்துட்டா அந்த கலப்பே ஒரு அழகு. அது பாலும் சர்க்கரையும் சேர்ந்தா போல சிதாட்சீர நியாயம்னு சொல்லுவா. ந மிருகம் ந மானுஷம், மிருகமாகவும் இல்லை மனுஷனாகவும் இல்லை, ஸ்தூணா மகாசுர கிரகஸ்தூணா பிதாமஹ்யபூதுன்னு தேசிகன் சாய்த்தார். இந்த அசுரனுடைய வீட்டு தூண் இருக்கே அது பிதாமகியா எடுத்து பாட்டியா எடுத்துன்னார் அவர். தூண் எப்படி சுவாமி பாட்டியாகும்? ஸ்லோகம் இருக்கு, மகாசுர கிரகஸ்தூணா பிதாமஹ்யபூத், பாட்டியாச்சு. ஏன் பாட்டி பாருங்க, உலகத்துக்கே பிதாமகர் பிரம்மான்னு சொல்லுவோம். பிரம்மாவை படைத்தவர் திருமால், திருமாலுக்கு அம்மா யார் இப்போ? தூண். தூணு தானே இப்போ பெருமாளே பார்த்துருக்கு, அப்போ தூண் பாட்டியாயிடுதான். ஏன்னா பிரம்மாவுக்கு பாட்டி யாருன்னா பிரம்மாவுக்கு தந்தை நாராயணன், நாராயணனுக்கு அம்மா தூண், அப்போ பிரம்மாவுக்கு பாட்டி தூண்ன்னுட்டாரோ. தேவையில்லையே புது பாட்டியாராக இருக்கே நமக்கு இப்போ. தேவையில்ல, பிரம்மாவையே படைச்சு அதையும் திருமாலை படைச்சிருக்கு. இப்போ மகாசுர கிரகஸ்தூணா ஸ்தம்பம்னு பாடலை ஸ்தூணான்னார். சம்ஸ்கிருத பாஷையில் சொல்லுக்குத்தானே, இப்போ ஆண்பால் பெண்பால்னா தமிழில் சொல்கிறோமே, அதை போல் ஸ்ரீலிங்கம், லிங்கம்ங்கிறது சொல்லுக்குத்தான், ஆளு கிடையாது. மனைவி, மனைவியை பத்னின்னு சொல்லலாம், அப்போ ஸ்ரீலிங்கம். மனைவியை களத்திரம்னு சொல்லலாம், நபும்சகலிங்கம். மனைவியை தாராகான்னு சொல்லலாம், அப்போ அப்படின்னா புல்லிங்கம். புல்லிங்க சப்தமும் இருக்குது, ஸ்ரீலிங்க சப்தம் இருக்குது, நபும்சகமும் இருக்குது. ஆளை பார்த்து லிங்கம் கிடையாது சம்ஸ்கிருதத்தில், சப்தத்தை பார்த்து தான் லிங்கம். ஸ்தம்பம் நபும்சகம், ஸ்தூணா ஸ்ரீலிங்கம், வேணும்னு தேசிகன். தூண்கிறத ஸ்தம்பம்னு சொல்லாமல், அக்ரிணை தானே அது. அப்போ அக்ரிணையை அக்ரிணை சொல்லால் சொல்லாமல் மகாசுர கிரகஸ்தூணான்னு ஸ்ரீலிங்கத்தில் வச்சுருக்கார். எதுக்குன்னா பிரசவிக்கிற சமயமாக இருக்குது, கொஞ்சம் லிங்கமான ஸ்ரீலிங்கமாக இருக்கட்டும்னு வச்சாராம் அவர். ஏன்னா பிரசவிக்கிறது அக்ரிணை பிரசவிக்குமா, பெண்ணு தானே பிரசவிச்சாகணும், அதனால் பெண்ணாகவே இந்த இப்போ இந்த தூணை வச்சுப்போம் இப்போ, அதுதான் பிரசவித்ததுன்னு இருக்கட்டும். பெரும் தூண் முறிந்தது, அட்டகாச சிரிப்போட பெருமாள் புறப்பட்டார். அராளம் பார்த்தாலம் திருதச நிலையாக பிராபித லயாக தரித்ரி நிர்தூதா யயுராபச திச கமபி திசா. ஆகாசம் இடிஞ்சு பூமியில் விடுறாப்புல சத்தங்கட்டு தான், பூமி முறிஞ்சு மேல் நோக்கி போகிறாப்புல இருந்து தான், எட்டு திக்குகளும் எங்கே எங்கே திக்கு எங்கே இருக்குன்னே தெரியல. நரசிம்ம தனு ரகௌணி சமசமய சமுத்பவச்ச பக்தகிராக. நிசிம்ம பெருமான் திருமேனி எடுத்துட்டார், தன்னுடைய வாய் பிலத்வாரத்தை போல பெரிய குகையாட்டம் இருந்திருக்கிற வாய். நவாயு பஸ்பந்தே யயுதர் அதர்வாஸ்தம் சசிரஹி திசோ நஷ்யத். திசோ திசைகளெல்லாம் காணா போய் வாயு ஓடலே, சூரிய சந்திரர்கள் நகரலே. அவ்வளவு பெரிய அட்டகாச காயத்தோடைய பெருமாள் அவதரித்தார். அவர் முகத்தை பார்த்து அவருடைய புருவம் மேல் நோக்கி விரிய கரால திரம்ஷ்டம் கலவால சச்சல க்ஷுராந்த ஜிஹ்வம் பிருகுடி முகோல்பணம் தப்தோத்தகர்ணம் கிரிகந்தராத்புத வியாத்தியாசனாசம் ஹனுபேத பீஷணம். இந்த பெரிய பிடரிமழியர் மேலே சிலிர்த்து கன்னக்கதுப்புகள் வீங்க சிரிக்கிற அத்தனை பற்களும் வெறியே தெரிய கரால திரம்ற்றம் கோரைப்பற்களோட சிரித்து கொண்டு திவிஸ்பிருஷத்து காயம் அதீர்க பீவர உக்ரா காய பீவர கிரீவோரு வக்ஷா ஸ்தலம் அல்பமத்தியமம் சந்திராம்சு கௌரை சுரிதம் தனூருகைஹி விஷ்வங்குஜானீக சதம் நகாயுதம். நீண்ட கூறிய நகங்களோட பிறந்தார். ஓர் வினாடி பொழுதுக்குள்ள ஹிரண்யகசிவு பிடித்தார். பரியனாகி வந்த அவுணனுடல் கீண்ட நன்னா பருத்து தின்னு கொழுத்த மாடாட்ட நிற்கிறான். அது ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் வேடிக்கை சொல்றார். எதுக்கா தெரியுமா, பருமனா வந்தா ஹிரண்யகசிவு. தேவர்கள்லாம் அவனுக்கு வரத்தை குறுத்து குறுத்து கொழுக்கடிக்கு வச்சிருக்காளாம். எப்படின்னா நம்ம பலி கொடுக்க போகிறோம்னு சொல்லுங்கள், அதை நல்லா கொழுக்கடிக்க வச்சு தான் பலி கொடுக்கணும். வத்தலும் தொத்தலமாக இருக்கிற ஒன்றை கொண்டு போய் பலி கொடுத்தா தேவதை கோபம் வந்துடும். இப்போ பெரிய மல்யுத்த வீரர் இருக்கார், அவரோட இன்னொருத்தர் வரணும். இவர் அப்படி மலை மாறி நிற்கிறார். அவருக்கு எதிராளி வர்றவர் ஒருத்தர் ரொம்ப ஓங்கி ஊதினா போயிடுவர் இப்படிங்கிறாப்புல ஒருத்தர். அவருக்கு தனியாக வைத்தியசாலைக்கு போய் எலும்பு முறிஞ்சு இருந்ததுன்னா அந்த படம்லாம் எடுக்க வேண்டாம், நேரம் பார்த்தாலே தெரியுது. அப்படி இருக்கார் ஒருத்தர்னு வச்சுங்களேன், அவரை கொண்டு போய் இந்த மல்யுத்த வீரர் முன்னாடி நிறுத்தினா முதல் அடி யாருக்கு தெரியுமா விழும்? அவருக்கு விழாது. இந்த நடுவர் ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார் பாருங்க, அவருக்கு தான் முதல் அடி விழும். என்னை என்ன நினச்சின்னு இருக்கே, அவமரியாதைப்படுத்தினியான்னு கேட்பனும் இல்லையோ. அதனால ஹிரண்யகசிபு ரொம்ப சுமாராக இருந்தால் நரசிம்மர் கோபம் வந்துடும். தேவர்களெல்லாம் வரம் கொடுத்து வரம் கொடுத்து அவனை கொழுக்க வச்சிருக்காளாம், நீ சாக மாட்டே, மரணம் கிடையாது, அது இல்லை இது இல்லை. அந்த கொழுப்போட வந்தானோ இல்லையோ பெருமாள் பார்த்து தேவலை, நம்ம தோல்தனவுக்கு ஏத்தவனாத்தான் தேவர்கள் கூட்டின்னு வந்திருக்கா அப்படின்னு அவனை பிடித்து தன் மடியில் எடுத்து அமர்த்தி கொண்டார். நகக்ரகசக பிரதிக்ரசித தைத்தியபக்ஷஸ்தலி சமுத்தரு திரச்சட்டாச்சுரித பிம்பிதம் ஸ்வம் வபு. கூறத்தாழ்வான் பஞ்சஸ்தவம்னு சாய்ச்சிருக்கா கிட்டத்தட்ட 400 ஸ்லோகங்கள். அதுல இது ஒரு ஸ்லோகம் சொல்றார், நகக்ரகசக அவன் அவனுடைய நெஞ்சகத்தை கை வைத்தார், கிழுகிடுன்னு கிழிக்க ஆரம்பித்தார்.
கிழிக்க போது சத்தம் வந்துதான், நகத்தை பிடிச்சு கூறிய நகங்களோ இல்லையோ, அந்த நகத்தால் கிழித்தார். எந்த சமயம்? சாயங்கால பொழுது. ஏன் நகத்தை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்? வள்ளியிற்று அழ்வார் ரெண்டையும் சேர்த்து பாடியிருக்கார். இப்போ ஒன்று வாழையிற்று சீயதுமாய், வெள்ளையிற்று கேழலுமாய், வாழையிற்று சீயமுமாய், வராக பெருமானாக நீண்ட கோரைப்பற்கள், நரசிம்ம பெருமானாக நீண்ட உழைந்த அறியும் மானிடமும் உடனாய்த்தோன்ன ஒன்று வித்து பிழைந்து வளைந்த உயிரானே பெருந்தன்கானல்னு திருக்கண்ணபுரத்துக்குன்னு பாசுறோம். நீண்ட உயிராலே நகத்தால கீறினான், வரத்தினில் சிரத்தமிக்க வாழையித்து மத்தவன் உரத்தினில் கரத்தவை துகித்தலத்த ஊன்னினாய்னு திருமணிஷாழ்வார் சாதிக்கிறார். வரம் கொடுத்துட்டான், வரம் கொடுத்துட்டான்னு கொக்கரிச்சானே தவிர, அந்த வரத்தை கொடுத்தவனையும் படைத்தவன் ஒத்தன் இருக்கிறான்ங்கிறத மறந்தே போயிட்டானே. வரத்தினில் சிரத்தமிக்க வாழையிற்று மற்றவன் உரத்தினில் கரத்த வைத்தார், மெதுவாக கிழிக்கிறார். தலையவிழ் கோதமால இருபால் தயங்க எருகான் நிறங்கு தழுகன் அளவிட வெம்பமிக்க அரியாகி நின்று பரியோஞ்சினங்கள் அவிழ வளையுகிராகி மொம்பில் மரபோனதாகம் மதியாது சென்னொருகிறாள் பிடவிட வெட்ட குட்டம் அது வையமூடு பெருநீரில் மும்மை பெருதே என்று திருவங்கியாழ்வார் போஷனம் சாதிக்கிறார். 11ஆம் பத்தில் 4ஆம் திருமொழியிலே கையை வைத்து கிழிக்க கிழிக்க உள்ளிருந்து ரத்தம் பீரிடுறது. ஏற்கனவே அவன் ஹிரண்மயமாக இருக்கான். பெருமாளோ ஒரே கோபத்தில் ரத்தமாக செவந்திருக்கார். சாயங்கால வேளை வானமும் சிவப்பாக இருக்குது, ரத்தம் வேற பீரிட்டு சிவப்பாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஒரே சிவப்பு மயம். அப்போ பெருமான் கிழிக்க கிழிச்சுட்டு அந்த ரத்தம் குளமாட்டம் தேங்கி கிடக்கிறதோ இல்லையோ, நக கரக்கச்சக்க பிரதி கிரதித்த தைத்திய வக்ஷஸ்தலி ரத்தம் பீரிட்டது நிமிர்ந்து பெருமாள் அனைத்து இப்படி பார்த்தாராம். பார்த்தா ரத்தம் கொட்டையாட்டம் தேங்கி இருந்தது, அங்கே நரசிம்ம பெருமானுடைய பிரதிபிம்பம் தெரிகிறது. அந்த ரத்தத்தில் இவர் தெரிய வரும் இல்லையோ, பார்த்த உடனே கோபம் ரெண்டு மடங்காச்சான். உலகத்தில் ரெண்டு நரசிம்மர்களா? ஒரு நரசிம்மன் தானே இருக்கணும், அதார் இன்னொரு நரசிம்மன். பார்த்த தேவர்களுக்கு ஆச்சரியம், அவ்வளவா பக்த பிரகலாத நடத்தில் அன்பு இவருக்கு கண்ணை மூடிடுத்து, தம் பிரதிபிம்பம் தான் அதுவும் கூட அவருக்கு தெரியாதானால் தன் பக்த நடத்தில் அபச்சாரப்பட்டதுனால ஏற்பட்ட கோபம் தானே தான் அதுன்னு கூட தெரியாமல் கோபம் ரெண்டு மடங்காகி அவனுடைய உள்ளத்தில் உள்ள கையை விட்டு தொழாவி தொழாவி பார்க்கிறார். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வாளுரிய சிங்க உருவாய் பிளந்திட்டு ஆழ்வார் சாதிக்கிறார். அவனே அளந்திட்ட தூண், ஆங்கே அப்பொழுதே அவன் வீய தோன்றிய தூண் பிளந்தது வந்தாச்சு. கடைசியில் கிழிக்க வேண்டிய சமயத்தில் உள்ளே ஹிருதயத்தில் தொழாவி தொழாவி பார்க்குறாராம். வாயால் வச்சா கூட பெருமாள் மன்னிச்சுடுறார், கையால் அடித்தா கூட பகவான் மன்னிப்பார், உள்ளத்தால் தப்பு நினைச்சாதான் மன்னிக்கிறது இல்லை. இவன் நினைச்சாரா, ஒருவேளை நம்மோட சண்டை போடணும்னு ஆசை, கத்தி எடுத்துன்னு வந்துட்டானோன்னுமோ, நம்மளை வெய்யணும்னு ஆசை, வாயால் வச்சானோன்னுமோ, ஒருவேளை எங்கிட்ட மனசால இவன் அபச்சாரப்படலையோ, அதுக்கு எங்கேயா நம்ம கொண்டுட போகிறோமே அப்படின்னு கடைசி வாய்ப்பா தன் கையை விட்டு அவன் உள்ளத்தில் தொழாவி பார்த்தாராம். ஒரு மூலையிலையாவது என்னை பற்றி ஒரு நல்லெண்ணம் இருந்ததா? அதுவும் இல்லாமல் போகத்தான் கிழித்தார் முடித்தார்ங்கிறார். அதனால தான் ஆசிர் பாஷ்வரத்திலே உளந்தொட்டு உள்ளத்தை தொட்டு தடவி பார்க்கிறார், ஒன்று அன்பு இருக்கிறதா தெரியல, கிழித்தார் முடிந்தது. ஏன் நகமாயுதம், கதாயுதம், வில்லாயுதம், சக்கராயுதம், அது எதை பண்ணியிருந்தாலும் ஒத்துருக்க மாட்டான் அவன். அவன் என்ன வரம் வாங்கி வச்சுருக்கான்? மிருகத்தால் கூடாது, மனுஷனால் கூடாது, போராது. பிராணன் இருக்கிற ஆயுதம் கொல்லக்கூடாது, பிராணன் இல்லாத ஆயுதம் கொல்லக்கூடாது. நகம் எப்படி தெரியுமா? வெட்ட வெட்ட வளர்றது பாருங்க, பிராணம் இருக்குதுன்னு அர்த்தம், அப்போ தானே வளரும். வெட்டினா வலிக்கலையோ இல்லையோ, பிராணன் இல்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த பிராணன் இருக்குதுன்னு சொல்லலாமா இல்லைன்னு சொல்லலாமா? வெட்டினா வலிக்கலை, பிராணன் இல்லை, வெட்டினா வளர்றது, பிராணன் இருக்குது, அதனால தான் அதை தேர்ந்தெடுத்திருந்தார். இதுக்கு பிராணன் இருக்குதுன்னு சொல்கிறதா இப்போ இல்லைன்னு சொல்கிறதா? ரெண்டும் இல்லாத நகத்தை ஆயுதமாக கொண்டான், கிழித்தான் முடித்தான். நகாங்கரோத் பாட்டித்த ஹிருத் சரோருகம் விசிறிஜ தஸ்யானுசாரத் ஆயுதான் அஹன் அஹன் சமந்தாத்திர நகசஸ்திர பாஷ்ணிபிஹி தோர்தண்ட யூதோ அனுபதான் சஹசிரசஹ பைங்கணார் அரியுருவாய் வெறுவனோக்கி பருவரைத்தோழிரணியனை பத்தி வாங்கி அங்கவாளுகின்னுதியால் அவனதாகம் அங்குருதி பொங்குவித்தான் அடிக்கீழ் நிற்பீர். திருமங்கியாழ்வாருடைய பாசரம் தன்னுடைய பைங்கணார் அருயுருவாய் அகோபில க்ஷேத்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நவநரசிம்ம க்ஷேத்திரம், அதை பற்றி திருமங்கியாழ்வார் சாதிக்கிறார். அங்கன் ஞாலமஞ்ச அங்கோள் ஆளறியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறால் போழ்ந்த புனிதனிடம் பைங்கணானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கனாளி இட்டிரஞ்சும் சிங்கவேள் குண்டமே. அதுக்கு சிங்கவேள் குண்டம்னு பேர். நவ நரசிம்ம க்ஷேத்திரம் அகோபில க்ஷேத்திரம், ஆச்சரியமான நதி. அப்படி பாவன நரசிம்மர் போகிறோம், ஜுவாலா நரசிம்மர் போனால் சிரமப்பட்டு போயிட்டு வரவும் இல்லையோ. இப்போல்லாம் பாதையெல்லாம் ரொம்ப நன்னா போட்டா, முன்னாடிலாம் தேவர்களை தவிர போகவே முடியாதுன்னு திருமங்கியாழ்வார் பாடியிருக்கார். தேவரல்லால் செல்ல ஒன்னா சிங்கவேள் குண்டமேனு பாசுறோம், தேவர்கள் மட்டும்தான் போகவே முடியுமா?
இன்றைக்கி நாமளே போயிட்டுருக்கோம். தேவர்கள்லாம் இல்லை, இப்போ அந்த அளவு பாதையெல்லாம் போட்டாச்சு, வசதி பண்ணியாச்சு. என்ன இன்னொரு ரெண்டு இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் குண்டு குழியுமா இருக்குது, இன்னும் ரெண்டு மூணு வருஷம் போச்சுன்னா அதையும் போட்டுருவான்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் நன்னா ஆகாய விமானத்தில் போய் இறங்கி அகோபில நரசிம்மரை சேவிச்சுட்டு சௌக்கியமாக இருக்கிறான்னு கேட்டு வந்துள்ளோம். அந்த அளவுக்கு தான் ஏற்படுத்தி வச்சுருக்காப்போ நவக்ஷேத்திரங்கள், அகோபில க்ஷேத்திரம். அங்கே தான் பெருமானை பற்றி அல்லி மாதர் புல்கனுன்னு ஆயிரம் தோழனிடம், லக்ஷ்மி நிருசிம்மன் லக்ஷ்மி நிருசிம்மம்னு கேள்விப்படுறோம் இல்லையோ, அகோபிலே காருட சைல மத்தியே கிருபாவசாத்து கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மி நிருசிம்மம் சரணம் பிரபத்தியே என்ன பிராட்டியோடு சேர்ந்த பெருமாள். இது இதுவரைக்கும் கோபத்தில் இருக்கார் அவர். ஹிரண்யகசிபு முடிந்தான், வரத்தின்படிக்கு முடிந்தான். அதை கூறத்தாழ்வான்னு சொல்லும்போது யத் அபராத சஹசிரம் அஜஸ்ரஜம் ஸ்வய் சரண்ய ஹிரண்ய உபாவகத் வரத தேனச்சிரந்தம் அவிக்ரியாக விக்ருதின் அர்பக நிர்பஜநாதகாக. இந்த ஹிரண்யகசிபு இன்னைக்கு நேத்தா உங்ககிட்ட அபச்சாரப்பட்டுருக்கான், எத்தனை ஜென்மமாக அபச்சாரப்பட்டுருக்கான். அப்பெல்லாம் உனக்கு கோபம் வரலையே, இப்போ என்ன புது கோபம்? ஒரே காரணம்தான், அப்பெல்லாம் கோபம் வராது, ஏன்னா பெருமாள்கிட்ட பட்ட அபச்சாரம். இப்போ கோபம் பக்தனிடத்தில் பட்ட அபச்சாரம். தங்கிட்ட அபச்சாரப்பட்டால் மன்னிச்சிருவர், தன் பக்தனிடத்தில் அபச்சாரப்பட்டால் மன்னிப்பே கிடையாது. ஹனுமானிடத்திலே ராவணன் அபச்சாரப்பட்டான், வந்ததும் கோபம் ராமனுக்கு. இதோ பக்த பிரகலாதனிடத்தில் ஹிரண்யகசிபு அபச்சாரப்பட்டான், நரசிம்மனு கோபம் வந்தது. பீஷ்மர் அர்ஜுனன் அடித்தார், கண்ணனு கோபம் வந்துருச்சு. மூணு பேருக்கு கோபம் வந்தது கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையோ, ஒருத்தர் நரசிம்மர், ஒருத்தர் ராகவசிம்மம், ஒருத்தர் யாதவசிம்மம். நரசிம்மர் இவர், ராகவசிம்மர் ராமன். ஹனுமான ராவணன் அடித்த உடனே தான் ஒரே கோபம் வந்தது அவருக்கு. அடுத்தது யாதவசிம்மம், அர்ஜுனனை பீஷ்மர் அடித்தாரோ இல்லையோ, அப்போ தான் கோபம் வந்து நானே யுத்தத்தை முடிச்சுக்கிறேன்னு ஆயுதத்தை எடுத்துன்னு போனார். இந்த மூணு சிங்கத்தையும் நம்ம பார்த்ததில்லை. பராசர பட்டர் சேர்த்து பாடினார், ரங்கேந்திர சிம்மம் உபாஸ்மஹே. திருவரங்கநாதன் ரங்கசிம்மம் இல்லையோ, அவர் என்ன பண்ணார்? தங்கிட்ட அபச்சாரப்பட்டா கோச்சிக்கல, திருப்பாணாழ்வாரிடத்தில் லோகசாரங்க முனிவர் அபச்சாரப்பட்டார்னு உடனே கோச்சுன்னுட்டாரு. கதவையே சாத்தின நீர் அவர் போய் திருப்பி கூட்டுணுவா, அப்போ தான் நான் திருவாராதனமே பண்ணிப்பேன்னு சொன்னாரோ இல்லையோ. பெருமானுக்கு அவனிடத்தில் அபச்சாரப்படுவதை விட அவன் அடியார்கிற இடத்துல பட்டா கடுங்கோபம் வருகிறது. நக்ஷமாமி வசுந்தரே பத்மகோட்டி சதேனாபி நக்ஷமாமி வசுந்தரே. எத்தனை நூறாயிரம் கோடி காலம் அவன் ஆராதனம் பண்ணாலும் பக்தர்கள் அபச்சாரத்தை பொறுப்பதே இல்லை என்பதோட ஏழாவது ஸ்கந்தம் முற்று பெற்றது. படுத்து எட்டாவது ஸ்கந்தம், எட்டு பார்க்கணும் ஒன்பது பார்க்கணும், நமக்கு இருக்கிறது அரை மணி. நன்னா பார்த்துங்கோ, ஸ்வாயம்புவஸ்யேஹ குரோ வம்சோயம் விஸ்தராச்சுதா யத்த விஸ்வசுஜாம் சர்கா மனூன் அன்யான் வதஸ்வனா யத்ர யத்ர ஹரேர் ஜென்ம கர்மாணிச்ச மகீயசா. நிறைய கதை. முதல் யுகம், அதாவது முதல் மன்வந்தரம் ஸ்வாயம்புவ மன்வந்தரத்தில் சொன்னீர். இப்போ பரீட்சத்துக்கு ஆசை, கதை கேட்குறவா அப்பப்போ கேட்கணும், பெசாத உட்காந்துட்டுனா சொல்கிறவருக்கு ஆயாசமாக போடும். நன்னா நீங்கள் அப்படி தலையெல்லாம் ஆசிண்டு அடுத்தது அடுத்ததுன்னு இல்லை நன்னா சொல்லுவோம், தூங்கிட்டே இருந்தீங்கண்ணா அதுக்கப்புறம் என்னன்னு சொல்ல முடியும் சொல்லும். அதனால் பரீட்சித்து சுகர் சொல்லிகிட்டே இருக்கார், சட்டுன்னு தட்டி கேட்குறான் அப்போ, எனக்கு அந்த கதையை சொல்லு இந்த கதையை சொல்லு. நீங்கள் நிறையா கதை கேட்டீங்கன்னா சொல்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் இல்லையோ, எனக்கு வேறு வேறு மன்வந்தரத்தில் என்ன கதை நடந்தது, சுவயம்புவ மன்வந்தரத்தில் சொல்லிட்டிருப்போ, அடுத்த மன்வந்தரத்தில் என்ன நடந்தது சொல்கிறேன் கேளு. ரெண்டாவது மன்வந்தரம் ஸ்வாரோச்சிஷ மன்வந்தரம், மூணாவது உத்தம மன்வந்தரம், நாலாவது தாமச மன்வந்தரம். இப்போ நாலாவது மன்மந்திரத்தில் நடந்த கதை ஒன்று சொல்கிறேன். ஆசீத் கிரிவரோ ராஜன் த்ரிகூட இதி விஸ்ருதா க்ஷீரோதேன ஆவிருத ஸ்ரீமான் யோஜனாயுத யோஜன அயுதமுச்சிரிதா தாவதா விஸ்திருத பர்யக்கு த்ரிபுஸ்ஸிங்கைஹி பயோநிதியம் கஜேந்திர மோக்ஷ கதை. இப்போ தான் சொல்கிறார், ஆனைக்கண்ணு அருணையீந்த கண்ணுரா உன்னையன்னோ கலகனாக் கருதுமாறேன் ஆழ்வார் பாசரமுல்லு. என்னதது கஜேந்திர மோக்ஷம்? அதோ மூணு மலை இருந்தது, திருக்கூட்டம்னு பர்வத்தத்துக்கு பேர். இது தங்கமயமான முடி, இது வெள்ளிமயமான முடி, அது எஃகுமயமான முடி. அந்த பர்வத்தத்து கீழே ஒரு பொன் தாமரை மலர்ந்திருக்கிற அழகான தாமரை குளம் இருந்தது. அந்த தாமரை குளத்துக்கு நித்தியம் ஒரு யானை வரும், ஆனை நூறு யானையால் சூழப்பட்டிருக்கும், பெண் யானைகளோடு ரொம்ப ஆனந்தமாக ஜலக்கிரீடை பண்ணிட்டு வரும். தன்னுடைய துதிக்கையாலே பக்கத்தில் இருக்கிற செடி கொடி மரம் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு மேலே போட்டு வரும். அது பரமபக்தனான ஒரு யானை. அந்த யானை இன்னைக்கு வந்தது. அபிகர்ஜந்தி ஹரையா ஸ்லாகினா ஸ்லாகினா பரமசங்கையா நானா அரண்ய பசுவிராத சங்குல துரோண்யலங்கிருதா. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் உள்ள ஒரு பெரிய முதல காத்திருந்தது. தெரியல யானைக்கு இன்னைக்கும் எப்பவும் போல பூ பறிக்கிறதுக்கு வந்தது. வந்து போய் குளத்தில் காலை வச்சது, உள்ளிருந்த பெரிய முதலை வந்து காலை பிடித்து கொண்டது.
உத்தியான மிருதமன்னாம ஆக்கீடம் சுரயோஷிதம் மந்தாரைஹி பாரிஜாத்தைச்ச பாட்டலாசோக சம்பகைஹி தஸ்மின் சரஹ சுவிபலம் லசத் காஞ்சன பங்கஜம். பார்க்கறதுக்கே பொற்றாமரையாக இருந்தது, மேலே எல்லா செடி கொடிகள்லாம் மறைச்சிருந்தது, உள்ள பெரிய ஆபத்து காத்துருக்குன்னு யானைக்கு தெரியல. அதனால் போய் காலை வச்சு சொல்லியோ, மீனவர் பொய்கை நான்மரர் கொய்வான் வேட்கையினோடு சென்னிழிந்த காணமர் வேடம் கையெடுத்தளரா கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரந்தீர புள்ளூர்ந்து சென்னு நின்று அழிதொட்டானை தேனமரு சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. திருவல்லிக்கேணியில் கஜேந்திரவரதன்னு பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். கபிஸ்தலங்கிற க்ஷேத்திரத்தில் கஜேந்திரவரத பெருமாள் ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரம். சோழ நாட்டு திவ்யதேசங்கள் 40, அதில் கபிஸ்தலம் 1. தொண்ட நாட்டு திவ்யதேசங்கள் 22, அதில் திருவல்லிக்கேணி 1. அங்கெல்லாம் கஜேந்திரவரத பெருமாள் இருக்கார். காலை வச்சது சிக்கினுடுத்து தத்ர ஏகதா ஒன்று ஓடிப்படும். இங்கே போயிருக்கு பார்த்து போச்சு எலி சரி. தத்ர ஏகதா தத் கிரிகானனாஸ்ரயா பற்றியா நம்ம முதலைய பற்றி பார்த்தா எலியான்னு வந்து சொல்லியும். தத்ர ஏகதா தத் கிரிகானனாஸ்ரயா கரேணுபிர் வாரண யூதபஸ்ச்சரான் சகண்டகான் கீச்சக வேணுவேத்ரவத் விஷாலகுல்மம் பிரருஜன் வனஸ்பதின்னு. அது தான் போய் தாமர மலரை பறிக்க போச்சு. முதல வந்து பிடிச்சு நடுத்து ச தர்ம தப்தா கரிபிக்கரேணுபிஹி விருதோ மதச்சு காலபய அனுத்ருதா சரோநிலம் பங்கஜ ரேணு ரூஷிதம் ஜிக்ரன் விதூரான் மதவிஹ்வலேக்ஷணா. அது பீடித்த உடனே ஒரு க்ஷண யானைக்கு ஒன்றும் புரியலை. சரி நம்மளே நம்ம காப்பாற்றணும், இது என்ன சின்ன முதல்ல, நான் எவ்வளோ பெரிய யானை அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று துவந்த யுத்தம் ஆரம்பிச்சது. மெது மெதுவாக முதல பிடிச்சி ஜலத்தில் இழுக்கிறது, மெதுவாக ஆனை பிடிச்சி நிலத்தில் இழுக்க பார்க்கறது, ஒன்றுக்கு ஒன்று துவந்த யுத்தம். யானை கொஞ்சம் கொஞ்சமாக தோக்கிறது, கால் முட்டி நனைஞ்சது, கால் முழுக்க நனைஞ்சது, இடுப்பளவுக்கு நனைஞ்சு கொடுத்து, இன்னும் கொஞ்ச நேரம் போனோம்னா தலை நனையும், துதிக்க மட்டும்தான் இந்த மேலே இருக்குது. சரி நம்ம கூட இருக்கிற யானைகள்லாம் காப்பாற்றும்னா என்ன பண்ணி பார்த்தாலும் அதுகளால் ரட்சிக்க முடியலை. சரி நாம் இருக்கிற நம்ம பலம் காப்பாற்றும்னா அதுவும் ரட்சிக்க முடியலை. ஏதும் இல்லைன்னா 1000 ஆண்டு தேவமானத்தால் 1000 வருஷம் யுத்தம். நம்ம கணக்கெல்லாம் கேடும் சொல்லிட்டேன், நம்ம கணக்குக்கும் தேவர்கள் கணக்குக்கும் 360 பெருக்கிக்கணும். அப்போ அவா கணக்குக்கு 1000 வருஷம்னா நம்ம கணக்குக்கு 360 பெருக்கிங்கோ, அத்தனை 1000 வருஷம் தொந்த யுத்தம். இது என்ன சொல்ல வரா, இப்போ ஒரு ஜீவாத்மா தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியுங்கிற கர்வத்தோட போராடுறான் போராடுறான் போராடுறான், அநேக காலமாக போராடுறான். இது என்னால் ஆகாதுன்னு கையை தூக்கி சரணம்னு சொல்லச்சே தான் பெருமாள் வருவர். அது வரைக்கும் அவர் வரமாட்டார். அதை தான் இந்த யானையை பற்றி சொல்லிட்டுருக்கார். இப்போ யானை குளத்தில் காலை வச்சது, நாம் சம்சாரத்தில் காலை வச்சுருக்கோம். யானையை முதல்ல பிடிச்சிருந்தது, நம்மளை 5 இந்திரியங்கள் பிடிச்சிருக்கு. இவ்வளோ தானே வித்தியாசம். இப்போ அதுவும் எங்கேயோ சிக்கின்றிருக்கு, நானும் எங்கேயோ சிக்கின்றிருக்கேன். அதுவும் தான் முயற்சி பண்ணுறது, நானும் தான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன். ரெண்டும் நடக்க போகிறதில்லை. தெய்வீஹேஷா குணமயி மம்மாயா துரத்தையா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேயதாம் தரந்தித்தே. இந்த சம்சாரத்தில் சிக்கின்றிருக்கிறவன் தானாக வெளியில் வர முடியாது, பகவத் அனுகிரகம் இருந்தால் தான் வெளியில் வர்றதுக்கு முடியும். புரியாமல் 1000 வருஷம் சண்டை போட்டுது, கடைசியாக இனி நம்மை நாம் காப்பாற்றி கொள்ள முடியாதுன்னுட்டு நமோ பகவதே தஸ்மை யத ஏதச்சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய அபிதீமகி யஸ்மன்னிதம் யதச்சேதம் ஏனேதம் ய இதம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரஸ்தம் பிரபத்யே ஸ்வயம்புவம். யாரால் உலகம் படைக்கப்பட்டதோ, யாரிடத்தில் லயிக்குமோ, யாரால் காக்கப்படுகிறதோ, யாராகவே இந்த உலகம் இருக்குமோ, அகில காரணாய அத்புத காரணாய நிஷ்காரணாய அந்த காரணபூதனான பெருமானை வணங்குகிறேன். அவர் வந்து என்னை ரட்சிக்கட்டும். நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய சர்க சர்வாகமாம்னாய மகார்ணவாய நம அபவர்க்காய பாராயணாய வேதத்தால் சொல்லப்படும் அந்த முழு முதலாளன் நாராயணன் என்னை ரட்சிக்கட்டும்னு சொல்ல, அது வரைக்கும் பெருமாள் வைகுந்தத்தில் என்ன நடக்கிறதுன்னு பார்த்துருந்தார். இது கூக்குரல் கேட்டுடுத்தோ இல்லையோ, சிசிரஹா சப்தாதிகா சர்வசகா இதெல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் திருநாமும் இல்லையோ, இது இங்கேருந்து கூப்பிட்ட குரல் அவருடைய காதல பட்டுதான். சரி கிளம்புவோன்னு பார்த்தார். அப்போவே மகாலட்சுமி கேட்டா, இத்தனை வருஷமாக சண்டை போட்டிருக்கானே போய் ரட்சிக்கக்கூடாதோ, ஏன் காத்துன்ருக்கீர், இப்போ நீர் தான் சொன்ன உடனே ஓடுவீரே போவேன், அவன் இன்னும் அவனால் காப்பாற்றிக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு இருக்கானே, அது வரைக்கும் நான் போனால் ஆகாது. ரெண்டு பேர் கூட்டாளிகளாக வியாபாரம் பார்த்துட்டுருப்பார், மூணாவது ஒருத்தர் வேடிக்கை பார்த்துட்டுருப்பார். ஒருத்தர் முடியாதுன்னா தான் நம்ம உள்ளே போனோம், நம்மளாக போய் நானும் சேர்ந்துக்கிறேனே நானும் சேர்ந்துக்கிறேனேன்னா அது வேண்டாத விருந்தாளி ஆயிடுவோம். ஒருத்தர் முடியாதுன்னு வெளியில் போட்டோம்,
அப்புறம் நாம் போய் வியாபாரம் பண்ணுவோம். அதை போல் பகவான் சொல்கிறது, உன்னை காப்பாற்றிக்க முடியும்னு நினைக்கிறவருக்கு நீயே காப்பாற்றிக்கோ, முடியாதுன்னு எப்போ தெரிகிறதோ கூப்பிடு, அப்போ வரேன், அப்போ ரட்சிக்கிறேன். இதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 1000 வருஷம். சாமி அவ்வளவு கூட ஆகுமாண்ணா, நம்ம 1000 ஜென்மமே கழிச்சிருக்குமே. 1000 வருஷமாக ஒரு பெரிய விஷயம், கோடிக்கணக்கான ஜென்மம் நானேன்னு கழிச்சிருக்கேன். நானே தெய்வம், நானே அத்தனையும் நினச்சின்னு இருக்கேன். ஈஸ்வரோஹம் போகி அபிஜவனானஸ்மி ஆட்யா. கண்ணனே கீதையிலே 16வது அத்தியாயத்தில் யார் தேவன் யார் அசுரன்னு பிடிச்சி விடுறார். அப்போ சொல்கிறார், நானே லோகத்தை நடத்துகிறேன், என் பாட்டை நான் பார்த்துக்கிறேன்னு யார் சொல்கிறானோ, தேவாசுர விபாகம்னு கேள்விப்படுறோம் இல்லையோ, அவன் தான் அசுரங்கிறார். அதை போல இது அசுரத்தன்மையோடு இத்தனை நாள் இருந்தது, இப்போ புரிஞ்சு போச்சு. பகவான் தான் நம்ம ரட்சிக்க வேண்டும்னு உடனே தேவி யார்கிட்டையும் சொல்லிக்கல. பெருமாள் மேலே தன்னுடைய தர்மாதி பீடத்தில் உட்காண்டிருந்தாராம். பராசரப்பட்டர் அப்படியே காட்சியாட்டம் வர்ணிக்கிறார். மேலே உட்காண்டிருந்த பெருமாள் சட்டுன்னு ஒத்தர்ட்ட சொல்லிக்காமல் குதிச்சாராம். வைகுந்தத்திலேருந்து புறப்படுறார். புறப்படணும்னா விஸ்வக்சேனர் வந்து பாதுக்க சமர்ப்பிக்கணும். சரி போண்டு போகண்டாமா, பாதரக்ஷ பாதுக சமர்ப்பித்தார். அதந்திரித சமூபதி பிரணித ஹஸ்தம் அஸ்வீகிருத பிரணீத மணி பாதுகம். அவர் கொண்டு சமர்ப்பித்த காலால் எட்டி உதச்சிட்டாராம். என்ன தேவர் இப்படி இந்த மாதிரி உதச்சுடுத்தே என்று கண்டே கொள்ளாமல் குதிச்சாராம். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் வந்து தங்கள் கைகளால் அனைத்து அலங்காரம் பண்ண பொறிச்சே முழங்கையால் இந்த பக்கம் பிடிச்சி தள்ளுவிட்டாராம். கருடனுக்கு வாகன பரிஷ்கிரமே இன்னும் பண்ணல. கருடனுக்கு அலங்காரம் பண்ணத்தானே வாகனம் கிளம்பும், அவர் தயாராகவே இல்லை. இன்றைக்கி புறப்பாடுங்கிறது அட்டவணையில் இல்லை, இருந்தால் தானே கிளம்பணும், போடவே இல்லை, ஒத்துரு பெருமாள் படிக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு வெறுமை நின்றுட்டு இருக்கார். வந்தவர் சட்டுன்னு கருட வாகனத்தை மேலே ஏறினார். போ போனார். கருடன் கேட்குறார், சுவாமி நீ எங்கே போகணும், நீர் பாட்டுக்கு போ போன்னு ஏறினா வண்டியில் ஏறி உட்காந்து விடுவோம். ஓட்டுநர் திரும்பி திரும்பி முடிச்சு முடிச்சு பார்ப்பார். முதலாளி எங்கே போகணும்னே சொல்லலைன்னா அவர் என்ன பண்ணுவார், இங்கே போகணும்னு சொன்னத்தானே கிளம்ப முடியும். நல்ல வேளை கருடனுக்கு பெருமாளுடைய உள்ளம் தெரியும்னு வச்சுங்க, அதனால் கிளம்புறார். போ போ போ, காலால் முடியலவருக்கு குத்துறாராம். அங்கிரி பிரகரித்தி காலால் குத்துறார், கையால் ஹூம் ஹூம்னு சார். சாமி மாட்டு வண்டி ஓட்டுறவனே தேவலை போல் இருக்கு, இது என்ன கருடனை போய் காலால் குத்தி கையால் அடிப்பாளன்னா அவசரம், உடனே போனோம் கருடன் கூப்பிட்டுட்டார் கஜேந்திரன். 1000 வருஷம் காத்திருந்தீரேன்னா அது காத்துட்டுருப்பேன், ஆனால் பக்தன் வான்னு சொன்ன உடனே 6 நிமிஷம் காத்துட்டுருக்க மாட்டேன். அந்த வேகத்தில் கருடனை குத்தினார். கருடன் பறக்கிறார். முன்னாடி போட்டுருந்த ஆபரணம்லாம் பெருமாளுக்கு பின்னாடி போட்டுத்தான், பின்னாடி சாத்தின்றதெல்லாம் முன்னாடி வந்துடுத்து, தலையெல்லாம் கலைஞ்சு போச்சு. பராசரப்பட்டர் பார்த்துட்டு, இது புது அலங்காரமாக நன்னா இருக்கேன்னார். இது வரைக்கும் இப்படி அலங்காரம் நான் பார்த்ததே இல்லை. முன்னாபரணங்கள் பின்னால், பின்னாபரணங்கள் முன்னால், முன்னிலும் பின்னழகிய பெருமாள். பெருமாளுடைய முன்னழகை விட பின்னழகு நல்லா இருக்கும். அவருக்கு எந்த ஆபரணத்தை எங்கே வேணால் சாத்தலாம். இப்போ நம்மலாம் வந்து கையில் வளையல் போடனா வளையல் தான் போட்டுக்கணும். இது கொஞ்ச நாள் முன்னாடி ஒன்று நடந்தது, கையில் வளையலாக போட்டுக்கிறதே சட்டுன்னு காதில் போட்டுக்க ஆரம்பிச்சா, அது என்னன்னு பார்த்தா ஓ கஜேந்திர மோட்சம் போட்டுருக்குன்னு அப்போ தான் தெரிஞ்சுது. ஏன்னா அந்த பெருமாள் எங்கே சாத்தினது எங்கேயும் மாற்றி மாற்றி சாத்தினாரோ இல்லையோ, அவருக்கு கையில் இருக்கிறது காதுக்கு படுத்து, முன்னாடி இருக்கிறது பின்னாடி படுத்து, அது அவருக்கு நன்னா இருக்கும். இப்போ இன்றைக்கி இப்படி அபயஹஸ்தம் வச்சுருக்காரோ இல்லையோ பெருமாள், இதுக்கு கீழே இப்படி தொங்கட்டா நாட்டம் ஒன்று விடுவா, ரொம்ப நன்னா இருக்கும். மறுநாள் 2வது உற்சவத்தை நீ பார்த்தீங்கன்னா இதை எடுத்து இப்படி நெத்தி சூட்டி ஆட்டம் சாத்துவா, இன்னும் நன்னா இருக்கும். அடுத்த நாள் கழுத்துலேயே ஒரு பதக்க மாட்டம் போடுவா. சாமி அவருக்கு தான் சாமி எது பண்ணாலும் நல்லா இருக்குது, நமக்கு எது பண்ணாலும் நல்லா இல்லையோ இல்லையோ, அதை போல் அவருக்கு எது பண்ணாலும் நல்லா இருக்குது. நம்ம கண்ணாடி வச்சுருக்கிறதே ஒரு ஆபத்து, அது முன்னாடி நின்று எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு பார்க்குறோம். புறத்தியாரும் பயந்து நாமும் பயப்படுறதுக்கு ஒரு கருவி அது, அதை பார்த்த உடனே நமக்கும் பயமாக இருக்குது, எல்லாருக்கும் பயமாக இருக்குது. பெருமாள் புறப்பாடு நடக்கிறது முன்னாடி கண்ணாடி வச்சுருக்காளோ இல்லையோ, அது வேணும். ஆச்சரியமாக புறப்பாடுன்னு அதை பார்த்த உடனே என்ன நல்லா இருக்குது, அதை போல் இது ஒரு புது அலங்காரமாக முன்னாடி இருக்கிறதெல்லாம் கலைஞ்சி போச்சு பின்னாடி போச்சு. இந்த வேகத்தில் மடுக்கரைக்கு வந்து குதிக்கிறார். அது ஒரு மடு, மடுங்கிறது குளம், குளத்தங்கரைக்கு வந்து குதிச்சார். ஆனால் இன்னும் சண்டை போட்டுருக்கு, கால் முழுக்க ரத்தமாக ஓடுறது. வந்தவர் 1 நிமிஷம் நின்று பார்த்தாராம், எப்படி இந்த யானையை முதலிட்டேந்து காப்பாற்றலாம். அவர் நினைத்த மாத்திரத்தில் கையில் இருக்கிற சக்கராயுதம் வர பெய்தார். சக்கரம் போய் இந்த இடத்துல குத்தித்து, முதலையனுடைய 2 தாடை இருக்கிற இடத்துல குத்தி சட்டுன்னு அப்படி வாய் விரிஞ்சுதோ இல்லையோ, வாய் விரிஞ்ச உடனே ஆணையனுடைய கால் வெளியில் வந்துருச்சு. நம்மளாக இருந்தால் என்ன தெரியுமோ பண்ணியிருப்போம், கொஞ்சம் கூட சாமர்த்தியம் இல்லாமல் அது ஏற்கனவே ரத்தத்தில் இருக்கோ இல்லையோ, எனக்கு எவ்வளவு சக்தி இருக்குது பார் அப்படின்ட்டு ஒரு பக்கம் முதலையை பிடிச்சிருந்து இன்னொரு பக்கம் யானை காலை பிடிச்சிருந்து ஒரு இழுப்போம், கால் வாயோடு போயிடும். நல்ல வேளை இந்த மாதிரி பெருமாள் பண்ணவே இல்லைப்பா. ஓ முதலை ஏற்கனவே யானை கட்டப்பட்டிருக்கு, அதுக்கு சிரமம் இல்லாமல் நாம் விடுதலை கொடுக்கணும்னுட்டு வேட்கையினோடு சின்னடிந்த கானவர் வேடம் கையெடுத்தலற்கரா அதன் காலனை கதுவ சென்று குளக்கரைக்கு போயிட்டார். நின்று 1 நிமிஷம் நின்று யோசிக்கிறார், எவ்வளவு ஜாகிரதையாக பக்தனை ரட்சிக்கலாம். ஆழி தொட்டானை சக்கராயுதத்தை தொட்டார்,
தொட்டானை தேனமர சோலை மாடமாமையிலே திருவல்லிக்கேணி கண்டேனே என்னு பாசரம். பெருமானோ ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியுமல்லன். அப்படி இருக்கக்கூடிய முழுமுதல் தான் நம்மை வந்து காப்பாத்தனும்னு சொல்லித்து, மழுங்காத வைநுதிய சக்கரனல் வளத்தையாய் தொழுங்காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்னினையே. மழுங்காத ஞானமே படையாக மலருலகில் தொழும்பாயார் கழித்தால் உன் சுடர்ச்சோதி மறையாதேன்னு கேட்டார். நின்ன இடத்திலேருந்து வைகுந்தத்திலேருந்து இந்த யானையை காப்பாத்திருக்கூடாதா? வரணுமண்ணா? நினைச்சமா? ஒன்றும் இல்லை, சின்ன நீர்ப்புழு முதலே. இது என்ன, ராவணனா கும்பகர்ணனா? ஒரு முதலே முதலமேல் சீறி வந்தார். என்ன கோபமா அங்கேருந்து வந்திருக்கார்? நந்தகோபாலன் கண்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப சாதுவான். கண்ணன் பிறந்த உடனே அவனை தொட்டில் கிடச்சிருக்காளோ இல்லையோ, கீழே சின்னதாக எறும்பு போச்சுன்னா வேல்கம்பை எடுத்துன்னு வேகமாக சதமோண்டு வருவோம். சாமி, யார் வந்திருக்கா? இல்லை எறும்பு போகிறதுங்கிறார். எறும்பை குத்துறதுக்கு என்ன இவ்வளோ பெரிய ஈட்டி எடுத்துன்னு வருவான்? கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன்னு முதல் பாசரமோ இல்லையோ, அவர் வேலை வச்சுன்னு யாரை வெட்டுறாருனா இரண்டகசிவு இல்லை, கம்சனை இல்லை, எறும்பை. எறும்பை வெட்டுறதுக்கு வேலான்னா எறும்பு எறும்பாக இருக்கட்டும், கடிக்க வந்தது கண்ணனையோ இல்லையோ, அதை பாருங்கங்கிறார் அவர். எப்போ கண்ணனை கடிக்க வந்திருக்கோ அப்போ வேளால் தான் கொண்டாகணும். எம் பக்தனை கடிக்க வந்ததுன்னா முதலையாக இருந்தால் கூட ராவண நாட்டு தான் வருவேன். என்ன அத்தனை வேகமாக முதலமேல் சீறி வந்தார் பெண்ணுலாம் சடையினாலும் பெருமனு முன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெளிய நிற்ப விண்ணுலார் வியப்ப வந்த ஆனைக்கண் அருளை இந்த கண்ணரா உன்னை என்னோ கழகனா கருதுமாறே. வேகமாக பெருமாள் போறச்ச ரிஷிகளுக்கெல்லாம் ஒரே வெட்கம். நான் 1000 வருஷம் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், இது வரைக்கும் இந்த பெருமாளை சேவிக்க முடியல, ஒன்றுமே இல்லை. இந்த யானை 1000 வருஷத்துக்குள்ளே கூப்பிட்டுடுத்தேன், யானை கூப்பிட்டதுக்கு போகிறாரே. இன்னொரு ரிஷி சொல்கிறார், நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதில் ஒரு ரகசியம் இருக்குது, அதன்படி பண்ணிடுனா நம்மளும் உடனே பெருமாளை பார்த்துடலாம். இன்னொருத்தர் கேட்டார், என்ன அஷ்டாங்க யோகமா அணிமா கரிமா லகிமா முதலான சித்தியா, என்ன சித்தின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, முதல வாயில் காலை கொடுக்கணும், கொடுத்துட்டா உடனே பெருமாளை பார்த்துடலான்னார். இது தேவையில்லையே, புது வழியாக இருக்க இந்த மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டது இல்லைன்னா போருமே. அந்த சுலபனுக்கும் கூட பெருமாள் சேவை சாதிக்கலாமோ இல்லையோ, எவ்வளவு நாழி வேணால் கஜேந்திர மோட்சம் சொல்லலாம், 3 வார்த்தையில் கஜேந்திர மோட்சம் சொல்லலாம். வாரணம் காரணம் நாரணம். வாரணம்னா யானை, யானை என்னன்னு கூட்டுது, காரணமே காரணமேனு கூட்டுது, ஆதி காரணமே மூல காரணமேனு கூட்டுது. யார் வந்தா? காரணமான நாராயணம் வந்தால் ரட்சிச்சுட்டார். 3 வார்த்தை, வாரணம் காரணம் நாரணம். இதை பெருமாள் வைகுந்தத்திலேருந்து கிளம்பினாரோ இல்லையோ, ஒரு சாமி ரொம்ப வேடிக்கையாக சொல்லிட்டு இருந்தார். அப்போ பிராட்டி கேட்டாலாம், எங்கே போகிறீங்க, ரொம்ப வேகமாக போகிறாப்புல இருக்கேன், எங்கன்னா? அவருக்கு இது சொல்கிறது கூட நேரம் இல்லை, கஜம் கூப்பிடுறதுன்னு சொல்லணும் இல்லையோ, கஜம் யானை கூப்பிடுறது. அதுக்காக அங்கே கான் ஆரம்பித்தாராம், குளத்தங்கரையில் ஜம்முன்னு குதிச்சிட்டாராம். அங்கே கான் ஆரம்பித்தாரோ இல்லையோ, இங்கே அது வேகமாக வந்து குறிச்சிருக்கார். பட்டர் சாதித்தார் பகவத ஸ்தராயை நமஹா, அந்த பெருமானுக்கு வணக்கம் இல்லை, பக்தனை ரட்சிக்க ஓடோடி வந்த வேகத்துக்கு வணக்கம். அவ்வளவு தூரம் கூப்பிட்டான்கிற உடனே ஓடி வந்தாரோ இல்லையோ, நால்வாய மும்மதத்து இருசவி உருதனி வேழ தரந்தை எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதபர்ப்பு தலைசேர் தொல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது இதே. ஆழ்வார்கள் பிரார்த்திக்கிறார், அது ஆண் யானே என பலமில்லாத மனுஷன், அது யானே நான் மனிதன், அது குளத்தில் காலை விட்டுருக்கு, நான் சம்சாரங்கிற கடலில் காலை விட்டுருக்கேன், அதுக்கு இருக்கிறது 1 முதலை, எனக்கு இருக்கிறது 5 முதலை, கண்ணு காது மூக்கு நாக்குன்னு 5 வச்சிருக்கே என்கிட்டே, இந்த 5 புலன்கள்ங்கிற முதலை படுத்துகிற பாடு எனக்கு தாங்கலை. எத்தனை அனாதி காலமாக சண்டை போடுறேன், அது வெறும் 1000 வருஷம், நான் எத்தனை ஜென்மமாக சண்டை போடுறேன், அதுக்கே ஓடி வந்தியே, நீயே வந்தியே, ஏன் சக்கராயுதத்தை அனுப்பிச்சு வச்சிருக்க கூடாதான்னா, நம்ம பக்தனுக்கு ஆபத்துன்னா நாமே வந்தோங்கிற பேர் உணவருக்கு, யாரையும் அனுப்பிச்சு வைக்கிறது இல்லை, நான் வந்தே ரட்சித்தேன்னு சொன்னாரோ இல்லையோ. ஆனா ஓஹோன்னு கொண்டாடித்து அதாச்சரியம் இல்லை. கடைசி செய்தி, பெருமான் கிட்டக்கு வந்தார், ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கு. அப்ப அது கையில பிடிச்சிருந்த தாமரை, அதை வச்சுனது ஓன்னு கூக்குரல் போட்டது, ஹே பகவன், இந்த தாழ்ந்த உடலை காப்பாத்திக்க உன்னை கூப்பிட்டேன்னு மட்டும் நினைச்சு விடாதே, நான் உன் பக்தன், இந்த சரீரத்தை காப்பாத்திக்கவா கூடுவேன், இல்லை இல்லை, கரஸ்த கமலான்யேவ பாதையோர் அர்ப்பித்தந்தவ நாஹம் களேபரஸ்யாஸ்ய திராணார்த்தம் மதுசூதன. இந்த தாழ்ந்த சரீரத்தை காப்பாத்திக்கு உன்னை நான் கூப்பிடலை, பின் எதுக்கு கையில் இருக்கிற தாமர மலர உன் திருவடியில் போடணும். பெருமாள் வந்தவர் அது இன்னும் அப்படியே பிடிச்சிருக்கு, பெருமாளுக்குன்னு இருந்ததுனால 1000 வருஷமாக வாடவே இல்லையா அந்த தாமர புஷ்பம். வந்தவர் தானே அந்த புஷ்பத்தை வாங்கி தன் திருவடியில் போட்டுனுட்டு, கஜேந்திரா சேவி இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட, இப்போ நன்னா இருக்கா சேவைன்னாரான். இங்கான பெருமாள் வந்து தானே நம்ம கையில் இருக்கிற மலரை வாங்கி திருவடியில் போட்டு நன்னா இருக்கார்னா, கஜேந்திரன் சொல்லித்து, இப்போ திருவடி மலரா இந்த மலர் மலரான்னு எனக்கு தெரியலையே,
அதை பார்த்தாலும் தாமரையாட்டம் இருக்குது, இதை பார்த்தாலும் தாமரையாட்டம் இருக்குது. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையிடும் பல்கனனாய் நின் கைம்பொற் கடிச்சோதி கலந்ததுவோ, திருமாலே கட்டுரையேன் ஆழ்வார் சாதிக்கிறார். பெருமான் அருகிலே வந்தார். ரொம்ப புண்பட்டு இருக்கு கால். தன்னுடைய மேல் உத்தரியத்தை கழட்டி வாயில் வச்சு சூடான காற்றை ஊதி ஊதி வேது கொடுக்கிறா போலே யானையினுடைய காலுக்கு வேது கொடுத்து கொண்டு குனிஞ்சுண்டு சுஸ்ரூஷை பண்ணிட்டு இருந்தார். பார்த்த மகாலட்சுமி ரொம்ப ஆச்சரியப்பட்டா, இதை கூடவா இவர் பண்ணுவர்? ஆனை கூப்பிட்டத்துக்கு போனதை சொல்லவா, போனவர் போய் நின்று சக்கராயுதத்தால் ரட்சித்ததை சொல்லவா, அல்லது தானே காலுக்கு வேது கொடுத்துட்டு இருக்காரு, ஆறான ஒத்தடம் கொடுப்பாளா, கொடுத்துருக்காரோ இல்லையோ? அப்படி யானைக்கும் கூப்பிட்டார். ஒரு அசுரனு கூப்பிட்டத்துக்கு வந்தது பிரகலாத சரித்திரம், யானை கூப்பிட்டத்துக்கு வந்தது கஜேந்திர சரித்திரம். நம்ம கூப்பிட்டா வரமாட்டாரண்ணா? கூப்பிடலே வரல, அவ்வளோதான் விஷயமே தவிர கூப்பிட்டா வராது இருக்க மாட்டார். நம்ம வீட்டு குழந்தை நம்மகிட்ட கேட்கறது, பிரகலாத சரித்திரம் நீ கேட்டேனே, யானை சரித்திரம் கேட்டேனே, அவள்லாம் கூப்பிட்டா வராளே, நான் கூப்பிட்டா வரமாட்டாரானால் ரொம்ப ஜாகிரதையாக தயவுசெய்து பதில் சொல்லுங்கோ. அடுத்த வார்த்தை அதெல்லாம் அவர்கள் கூட்டா வருவா, நீ கூட்டாலாம் வரமாட்டான் இப்படின்னு சொல்லிட்டுன்னா மனசு உடஞ்சே போடும் குழந்தைக்கு. அந்த வார்த்தை சொல்லவே கூடாது. கண்டிப்பாக வருவார். அவர் எப்போ வரணும்னு முடிவெடுக்கிறாரோ அப்போ வருவார். நீ கூப்பிடு, நீ கூப்பிடு. உனக்கு கஜேந்திர ஆட்டம் நேர்மை இருக்குது, பிரகலாத நாட்டம் பக்தி இருக்குன்னா நீ கூட்டாலும் வருவார். இதுதான் நாம் சொல்ல வேண்டிய பதில். நமக்கு முதல்ல நம்பிக்கை வேணும், கூப்பிட்டா நிச்சயமாக வருவாருங்கிற நம்பிக்கை தேவை. ஏன் வராத போகிறார்? இப்போ கலியுகத்தில் வரமாட்டாரேன்னா இது யார் நாம் முடிவு பண்ணுறது? இவர் வருவார் மாட்டார்னா சொல்கிறதுக்கு இந்த தாழ்ந்தவனுக்கு அருகதையே இல்லை. அந்த முடிவை பகவான் எடுப்பார். எப்போ யாருக்கு வரணுங்கிறது அவர் முடிவு பண்ண போகிறார். சுதந்திரன், கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆணை கூப்பிட்டத்துக்கு வருவார், முதல கடிச்சத்துக்கு வருவார். இந்த நம்பிக்கையில் தான் நாமளும் வாழ்ந்துட்டுருக்கோம். அவர் ஒரு கோபத்தோடு தானே போனார். அந்த கோபம் இருக்கிறது நினச்சி நம்பிக்கை வருது. எம் விரோதிகளிடத்துலையும் இதை போல கோபத்தோட பெருமாள் ஒழிச்சுடுவார். நான் நிறையா பாபம் வச்சுருக்கேனே, இந்த பாபங்களிடத்தில் அவர் கோபத்தோடு வந்தால் தானே முதல்ல அழியும். கஜேந்திர மோட்சத்தை யார் கேட்டாலும் இந்த சரித்திரம் புண்ணியோ துஷ்வப்ன நாசனா, துஷ்வப்னங்களெல்லாம் கழியும்னு பலஸ்ருதி சொல்கிறார். சுகர் நமக்கு எதேதோ கெட்ட கெட்ட கனவு வருது பாருங்க, கஜேந்திர மோக்ஷ சரித்திரம் கேட்டால் கெட்ட கனவே வராது, முடிந்தது. அடுத்தது அஞ்சாவது மனு ரைவத மனு, ஆறாவது மனு சாக்ஷுஷ மனு. சாக்ஷுஷ மனுவின் காலத்தில் தான் அமிர்த மதனம், கீழே பண்ண அவதாரத்துக்கு கஜேந்திர மோக்ஷத்துக்கு ஹரின்னு பேர். இப்போ பார்க்க போகிற அவதாரத்துக்கு அஜிதன்னு பேர். அஜித்னு வைக்கிறாளோ இல்லையா, அஜிதன். அஜிதன்னா யாராலையும் ஜெயிக்கப்படாதவர். அவர் தான் அமிர்தமதனம் பண்ணின பெருமாள். தஸ்யானுபவா தஸ்யானுபாவா கதிதோ குணாச்ச பரமோதயா பௌமான் ரேணூன்ஸ விமமே யோ விஷ்ணோர் வர்ணயேத் குணான் ஷஷ்டச்ச சக்ஷுஷா புத்திரச்சாட்சுஷோ நாம வை மனு யதா யுத்தே அசுரைஹி தேவாக பாத்தியமானாக சிதாயுதைஹி. ஓர் சமயம் துர்வாசருடைய சாபம் கிடைத்தது இந்திரனுக்கு. எதுக்குன்னால் இந்த சரித்திரம் நீங்கள் கேள்விப்பட்டு, இந்திரன் ஐராவதத்துக்கு மேலே வந்திருந்தார். மகாலட்சுமி தன் கழுத்தில் அணிஞ்சிருந்த மாலையை ஒரு வித்யாதர பெண்ணுக்கு பிரசாதமாக கொடுத்தார். அந்த பெண்ணு அத்தை துர்வாசர் இடத்துல கொடுத்தார். துர்வாசர் பார்த்து, நாம் என்ன பண்ண போகிறோம், இந்திரனுக்கு இருக்கட்டும், அவன் தானே நாட்டை ஆள்றான், லக்ஷ்மி கட்டாட்சம் வேணுங்கிறதுக்காக இந்திரன் இடத்துல கொடுத்துட்டார். இந்திரன் அதை ஐராவத யானை கழுத்தில் போட்டுட்டான். யானைக்கு பெருமை தெரியல, அதனால் கீழே போட்டு காலால் மிதிச்சு கொடுத்து. இது லக்ஷ்மிக்கு கோபம், உன்னுடைய நாடு ஸ்ரீயே இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சபிச்சுட்டா சொத்தத்தனையும் போடுத்து. அப்போ எதிர்த்தார் போலே, அசுரர்கள்லாம் வலம் பெற்று வாழறதுக்கு ஆரம்பிச்சுடுறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்திரனுக்கு. நாடும் போச்சு சொத்தும் போச்சு, எப்படியாவது திரும்ப மீட்க வேணும்னு ஆசை. அகம் பவஹ யூயம் அதோசுராதயா மனுஷ திரியக்கு த்ரும தர்ம ஜாதையா யஸ்ய அவதாராம்ச கலா விசர்ஜிதா பிரஜாம சர்வே சரணம் தம் அவ்வயம். அத்தனை தேவர்களும் போய் பெருமாளிடத்தில் பிரார்த்திக்கிறா. அஜிதஸ்ய பதம் சாட்சாத்து ஜகாம தமசப்பரம். சரி, நான் உங்களுக்குன்னு வந்து அவதரிக்கிறேன், ஒரு வழி சொல்கிறேன். இந்திரா, நீ இழந்த செல்வத்தை மீட்க வேணுமானால் எனக்கு படுக்கையாக இருக்கிற பார்க்கடலை கடைவாய். அது ஒன்னால் கடைஞ்சிட முடியாது, அசுரர்களையும் கூட ஒத்தாசைக்கு கூட்டிக்கோன்னர். வம்பே அவளால் தான், நீர் அவரை கூட்டாளியாக்கி சொல்கிறீரே, ஏற்கனவே அவன் தானே விரோதினா. அது அகிமூஷகத்தை போல் நீ புரிஞ்சுக்கோ. ஒரு எலி, எலி வலைக்குள்ளே சிக்கின்னு இருக்கு, அதுக்கு வெளியில் பாம்பு, பாம்பு வலைக்குள்ளே சிக்கின்னு இருக்கு, ஏதோ வலையில் சிக்கின்னு இருக்கு, வெளியில் எலி இருக்கும், பாம்பும் எலியும் உடன்படிக்கைக்கு வந்து தான். எலியே எலியே, நீ இந்த வலையை கடித்து என்னை விடுதலை கொடுத்துரு, நான் ஒன்றா சாப்பிடாத இருக்கேன்னு. சரி, நீ எலி கிடுகிடுன்னு கடிச்சிது, கடித்து வலையிலேருந்து வெளியில் வந்தோடனே எலி எலியை பாம்பு சாப்பிட்டுடுச்சு.
அப்படின்னா அதை சாப்பிடணும்னா கூட கொஞ்ச நாளைக்கு நட்பாக வச்சுக்கணுமா அப்படின்னு ஒரு நியாயம் சொல்லியிருக்கார் பெருமாள். அதனால் நீ போய் இந்திரனே அசுரர்களோட தோழமை ஏற்படுத்திக்கோ, ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் பார்க்கடலை கடைய முடியும், கடைஞ்சால் அதுலேருந்து அமிர்தம் வரும், அந்த அமிர்தத்தை நீ சாப்பிட்டுட்டியானா சாகாவரம் பெற்றுடலாம், அசுரர்கள் ஒன்றும் பண்ண மாட்டா, இதுதான் கதை. இந்த கதை சரின்னு இந்திரனும் புறப்பட்டான். போகிறச்சே பெருமாள் சொன்னார், நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன் கிட்டக்கவா, ரகசியத்தை காதோடு கேட்டுண்டான். போனால் அசுரர்கள்ட்ட பேசினா சரி சேர்ந்து கடையலாம், எங்களுக்கு அமிர்தம் உனக்கு அமிர்தம்னு பாதிக்கு பாதி பேசணுட்டான். சரின்னு கடையறதுக்காக மத்து வேணும் இல்லையோ, நம்ம பாத்திரத்தில் தயிர் கடையிறதுனா மத்தை வச்சு கடையலாம், பார்க்கடலை கடையணும்னா அதுக்கு பெரிய மத்து வேணுமே, மந்தரமலையை கொண்டு போய் மத்தா நாட்டுன்னு பகவான் சொன்னார். சரி அடுத்து கடையறதுக்கு கயறு வேணுமே, வாசுகி பாம்பை கொண்டு போய் கயத்தா கட்டுன்னு சொன்னார். சரி கட்டணம்னு எல்லாரும் சேர்ந்து தூக்கிண்டா, மலையை தூக்கின்னு போகிறச்சு அதுக்கு விழுந்து 100 பேர் அதுலேயே பிராணம் போடுச்சு. பிராணனே போகக்கூடாது, அமிர்தம் வேணும்னா தூக்கின்னு போகிறச்சேவே பிராணம் போச்சுன்னா திரும்ப ஓடி வந்தா, சரி சரி கருடனை வச்சு நான் கொண்டு போய் வைக்க சொல்கிறேன், என்ன மந்திர பர்வத்தத்தை கருடன் முதுகில் ஏற்றி அத்தை கொண்டு போய் இறக்க சொன்ன இறக்கியாச்சு. பார்க்கடலுக்கு நடுவில் மந்திர பர்வத்தம் வந்துடுத்து, வாசுகி பாம்பை நானாக போட்டு சுற்றியாக எடுத்துப்போ, நீணாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்த முதம் கொண்டு வந்த பெம்மான்னு போச்சிடும். சரி ரெண்டு பேரும் கடைங்கோ, கடையணும்னா யார் எந்த பக்கம் பிடிச்சிக்கணும், தலைப்பக்கம் யார் பிடிக்கணும், வால் பக்கம் யார் பிடிக்கணும்? தேவேந்திரன் உடனே சொன்னான், நான் தலைப்பக்கம் பிடிப்பேன். அசுரர்கள் சொன்னான், நீ தோத்தோடின்னு இருக்கிறவன், உனக்கு என்ன தலைப்பக்கம், எங்களை என்ன வால் பக்கம் அவமரியாதைப்படுத்தலான்னு பார்க்குறியா, நீ வால் பக்கம் பிடிச்சிக்கோ, நாங்கள் தான் தலைப்பக்கம்னா. ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சரின்னு விட்டான் தேவேந்திரன். இதைத்தான் பெருமாள் ரகசியம் சொல்லி கொடுத்தார், அவள் இப்படித்தான் சண்டைக்கு வருவா, நீ சண்டை போட்டு பிடிவாதம் பிடிக்காதே, வால் பக்கம்னா சரின்னு ஒத்துக்கோன்னு, சரின்னு வாழை ஒத்துண்டான். ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர் இழுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறா. அஜாத ஜன்மஸ்திதி சம்யமாயாவுனாய நிர்வாண சுகார்ணவாய அனோரணிம்னே அபரி அபரிகண்ய தாம்னே மகானுபாவாய நமோ நமஸ்தே ரூபம் தவைதது புருஷர்ஷபேஜ்யம் ஸ்ரேயோர்த்தி ஸ்ரேயோர்த்திபிர் வைதிக தாந்திரிகேண யோகேன தாத்தஹ சஹ ந ஸ்த்ரீலோகான் பஷ்யாம்யமுஷ்மின் து ஹ விஸ்வமூர்த்தே த்வய்யய்ய ஆசீத். ரெண்டு பேரும் ஒரு ஒரு பக்கத்தில் இழுக்க ஆரம்பிக்க இப்படியும் அப்படியும் கடல் மெதுவாக கடைய ஆரம்பித்தது. அடைய கடைய நடுவில் இருக்கிற மந்தர பர்வத்தம் சுற்றி சுழன்று வருவதற்கு ஆரம்பித்தது. கொஞ்சம் நாழியாச்சு, ஒவ்வொரு வஸ்துவாக புறப்படுறதுக்கு ஆரம்பிக்கிறது. அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ட கண்டவனே ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார். ஒவ்வொன்றான முதல்ல கசண்டு வெளியில் வந்தது. எதை கடைய ஆரம்பித்தாலும் அழுக்கு முதல்ல வந்துடுமோ இல்லையோ, கடலில் இருக்கிற அழுக்கெல்லாம் திரண்டு ஹாலஹால விஷமாக வந்தது. உடனே பரமசிவனாரை பிரார்த்திக்க அவர் மொத்த விஷத்தை குடித்தார். நீலகண்டன் அப்படிங்கிற பெயரை பெற்றார். ஆயிரந்தோளால் அலைகடல் கடைந்தார். ஆறு மலைக்கெதிர்ந்து ஓடுமொழி அற ஊரு சுலாய் மலை தேக்குமொழி கடல் மாறுசுழன் அழைக்கின்ற ஒலி அப்பஞ்சாறுபட அமுதங்கொண்டனான்னே. நடுவில் இருக்கிற மந்தர பர்வத்தம் அது மேலும் கீழும் போயிட்டு போயிட்டு வருது இழுக்கிறா. அப்போ வாசுகிக்கு மெதுவாக சொரிஞ்சு விடுறாப்புல இருக்கான், நன்னா இன்னும் தூங்க ஆரம்பிக்கிறது. ஆறு மலைக்கு எதிர்ந்தோடு மொழி மலை கீழே போகிறச்சே ஊரில் இருக்கிற ஆறெல்லாம் கடலுக்குள்ளே வருது. மலை மேலே அப்படி அகத்தளிக்கிறச்சே கடல் தண்ணீர் அத்தனையும் ஆற்றுக்குள்ளே போகிறது. இப்படி மேலே மேலே சிறீர் சிலீர்னு சத்தம். ஆறு மலைக்கு எதிர்ந்தோடு மொழி அற ஊரு சுலாய் மலை தேய்க்கு மொழி. ரெண்டு பேரும் இழுத்து ஆயாசப்பட்டு போயிட்டா மெதுவாக வாசுகி பாம்பு விஷப்புகையை கக்க ஆரம்பிச்சது. வாய்ப்பக்கம் தானே விஷப்புகை வரும், இவன் தான் தேவேந்திரன் வால் பக்கம் போயிட்டானே, அதனால் விஷப்புகப்பட்டு பட்டு அசுரர்களுக்கெல்லாம் பலம் குறைஞ்சி போச்சு. இதுக்காகத்தான் பெருமாள் ஒத்துக்க சொல்லியிருந்தார், நீ அந்த பக்கம் பண்ணியிருந்தியானா உனக்கு பலம் போயிடும், அதனால் நீ வால் பக்கம் போ. மெது மெதுவாக அசுரர்களுக்கு பலம் குறைஞ்சது, தேவர்களாலையும் இழுக்க முடியல. பெருமாள் தானே நடுவில் வந்து உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்துட்டு ரெண்டு பேரையும் தள்ளிட்டு நான் கடைகிறேன் இப்படியும் அப்படியும் கடைய மெதுவாக ஒத்தொத்தரா உருவானா விஷம் உருவாச்சு. சிவன் எடுத்துன்னு போனார். உச்சை சிரவசுங்கிற குதிரை வந்தது, இந்திரன் எடுத்துன்னு போனார். ஐராவதம் ஆனை வந்தது, எடுத்துன்னு போனார். அஸ்வாப்சரோ விஷசுதா விது பாரிஜாத பாரிஜாத மரம் வந்தது, தேவேந்திரன் எடுத்துன்னு போனார். லக்ஷ்மி தேவியே கடைசியாக வந்தாள். அப்போதும் ரெண்டு யானைகள் கஜலட்சுமிங்கிற முல்லு ரெண்டு யானை பன்னீர் சொம்பு தூவ ஆசிரியமான தாமரை மலரிலே பிராட்டி வர அப்பதான் இந்திரன் வணங்கி உம்மகிட்ட அபச்சாரத்தால தான் இத்தனை பாடும் பட்டேன், நல்ல வேளை நீர் திரும்ப வந்திருக்கீர்னா லக்ஷ்மி தந்திரம்ங்கிற பகுதியை மகாலட்சுமி உபதேசித்து தன் பெருமையெல்லாம் சொல்லி இனிமே கவலை வேண்டாம் நம் அனுகிரகம் உனக்கு எப்போது உண்டுன்னு சொல்ல இழந்த ராஜ்யத்தை இந்திரன் பெற்றான்னு சரித்திரம்.
பாஞ்சராத்திர ஆகமத்தில் கடைசி பகுதியாகவும் லக்ஷ்மி தந்திரம் படிக்கப்பட்டுள்ளது. பௌலோம காலேய பலில்வலாதய தவாக்னி தக்தாக சரளா இவா பவன் அழ்வார் சாதிக்கிறார். மலங்கு விலங்கு நடுவள்ளம் மருக அங்கோர் வரநட்டு இலங்கு சோதி ஆரமுதம் எய்துமளவோர் ஆமையாய் விலங்கல் திரிந்த தடங்கடருள் சுமந்து கிடந்த வித்தகனை. இது மேலும் மேலும் போகிற சமயத்துக்கு எங்கேயானு பாத்திரத்தில் அடி இருந்தால் தானே மத்து நிற்கும். இது ஆழங்காண மாட்டாத கடல், அதனால் கிழக்கிழ போச்சு. பெருமானே கூர்மாவதாரம் பண்ணி நீண்ட ஆமை 100,000 யோஜனை ஓட்டோட உள்ள புகுந்து தன்னுடைய ஓட்டுக்கு மேலேயே தன்னுடைய முதுகு ஓட்டுக்கு மேலே மந்தர பருவத்தத்தை நிறுத்தி அதனாலே கடல் கடைய விட்டார். கடைசியாக அமுதக்குடம் வந்தது. அமுதத்தை எடுத்துக்கொண்டு யார் இப்போ பிரிச்சுக்கிறது? கடைஞ்சாச்சு, அமுதம் வந்துடுத்து. பிரித்து கொடுக்கணும்னு உடனே தானே மோகினி அவதாரம் எடுத்துக்கொண்டார். கவலைப்படாதீங்க, நான் பிரித்து தரேன். தேவர்களே வரிசையில் உட்காருங்க, அசுரர்களே நீங்கள்லாம் வரிசையாக உட்காருங்க. உட்காந்தாச்சு. முதல்ல கொடுக்க போனோம் இல்லையோ, அசுரர்கள் எங்களுக்கு தான் முதல்னா. பேரழகோட இருக்கார் பெருமாள். திருமோகூருங்கிற க்ஷேத்திரம் அது, மோகனபுரி மோகன க்ஷேத்திரம், அங்கே தான் பெருமாள் மோகினி அவதாரத்தோட அமிர்தத்தை பிரித்து கொடுத்தார்னு ஸ்தலபுராணம். திருமோகூர் காலமேக பெருமாள் கேள்விப்பட்டு சக்கரத்தாழ்வார் ரொம்ப பிரசித்தரும் இல்லையோ, அது மோகன க்ஷேத்திரம்னு பேர். ஏன்னா மோகூர் இப்போ இருக்கிறது மருவினது மோகூர், மோகினி அவதரித்த க்ஷேத்திரம் மோகினி க்ஷேத்திரம் மோகன க்ஷேத்திரம், அது மருவி மோகினி மோகி மோகூர் அப்படின்னு தமிழில் இது வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கு. பெருமாளே நான் பிரித்து தரேன்னார். ரெண்டு பக்கமாக உட்காத்தி வச்சாச்சு. அவள் அழகில் மறங்கிண்டு நீ எப்படி பிரித்து கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னா. முதல்ல தேவர்கள் பக்கம் போனான். அசுரர்கள் சொன்னேன், எங்களை விட்டுட்டு அங்கே போறீப்போ, அது சின்ன குழந்தைகளுக்கு முதல்ல கொடுத்து தள்ளி விட்ருவோம், அவள்லாம் சுமாரோ இல்லையோ, நீங்களாம் பெரியவாளோ இல்லையோ, அப்புறம் வரேன். ஆ அது சரி, அதெல்லாம் சின்னவாழ்லாரி முதல்ல அனுப்பிச்சி விடு, அப்புறம் எங்கள்கிட்ட வாங்கணும்னு ஒத்துண்டான். வரிசையாக அவர்களுக்கே பெருமாள் கொடுத்துன்னு போனார். அப்போ சிம்ஹிக்கான அவனுடைய பிள்ளை ராகு, ராகு தேவர்கள் வேஷம் போட்டுட்டு தேவர்கள் பக்கம் வந்து உட்காந்துட்டான். அதை வாங்கி சாப்பிடுவோன்னுட்டு. அப்போ சூரியனும் சந்திரனும் தான் அவன் தேவன் இல்லை வேஷம் போன்றிருக்கான்னு அடையாளம் காமிச்சா. கையில் இருக்கிற அகப்பையால் பெருமாள் கழுத்தை தட்டினார். தட்டின உடனே ராகுக்கு சிரஸ் தனியாக வெடிச்சு போய் விழுந்துருச்சு. அதுலேருந்து அந்த ராகு தலையில்லாததாக பருவ காலத்தில் வந்து சூரிய சந்திரர்களை பிடிக்கிறான்னு சொல்கிற முல்லையோ, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னா ராகு தான் வந்து பிடிக்கிறான்னுட்டு தலையில்லாமல் வந்து பிடிக்கிறார். காரணம் இதுதான், சூரிய சந்திரன் தானே அடையாளம் காட்டினான். எப்போ இவனை கோல் சொல்லி கொடுத்தானோ இவனை பிடிக்கணுங்கிறதுக்காக தான் ராகு வந்துட்டுருக்கான். இவர்களுக்கே அமுதம் கொடுத்து முடிய பெரும் சண்டை மூண்டது. அது மோகினி திருக்கோலம், அஜிதன்கிற பெருமானுடைய அவதாரம். 1000 தோளால் அலைகடல் கடைந்தார், அமுதத்தையும் எடுத்து கொடுத்தார். ஓர் புறம் அந்த சரித்திரம் முற்று பெற்றது. அடுத்தது வாமனமூர்த்தியாக பிறந்தார். மறுபடியும் சண்டை. பிரஹ்லாதனுடைய பிள்ளை விரோசனன், விரோசனன் பிள்ளை மகாபலி. ஒரு பக்கம் இப்போ இந்திரன் ஜெயிச்சு நன்னா ஆண்டுட்டு இருந்தானோ இல்லையோ, அப்புறம் மகாபலி சக்கரவர்த்தி சுக்கராச்சாரியரை பற்றி அதனால் அவனுக்கு பலம் வீறு கொண்டு பெருமாளே வாமனனாக அவதரித்து சின்ன அடியாலே 3.5 மண் வேண்டி திருவிக்ரமாவதாரம் பண்ணி மொத்தத்தையும் மீட்டு கொடுத்தார்னு சரித்திரம். மத்ஸ்யாவதாரம் முற்றிற்று. இதுவரைக்கும் 8வது ஸ்கந்தத்தில் சொன்னவர் 9வது ஸ்கந்தத்தில் சூரிய வம்சத்தை கூறினார். முக்கியமாக சூரிய வம்சம் மனு, மனுவுக்கு பிள்ளை இக்ஷ்வாகு, விவஸ்வான் சூரியன், சூரியனுடைய பிள்ளை மனு, மனுவுக்கு பிள்ளை இக்ஷ்வாகு. இக்ஷ்வாகு வம்சத்தில் அம்பரீஷன் பிறந்தார். அம்பரீஷ சரித்திரம். மாந்தாதா பிறந்தார், சகரன் பிறந்தார். சகரனுடைய பிள்ளைகளுக்காகத்தான் பகீரதன் கங்கையை கீழ கொண்டார். கங்கா சரித்திரம். அதே போல நிமி மகாராஜாவனுக்கு பிள்ளை விதேக மகாராஜா பிறந்தார். சீதை அங்குதான் 6வது தலைமுறை விதேகனுக்கு மகளாக பிறந்தாள். அதே போல அம்பரீஷன், கட்வாங்கன், ககுத்ஸ்தன், மாந்தாதா, திலீபன், சகரன், இப்படி பல பேரும் பிறக்க அதுல அஜரகு, ரகு அஜமகாராஜா, அஜமகாராஜாவுக்கு தசரதன், தசரதனுக்கு தாசரதியான ராமச்சந்திரன் அவதரித்தார். ஆபதாம் அபகர்த்தாரம், தாத்தாரம் சர்வசம்பதாம், லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். சுவாமி இப்போ ராமாயணம் முழுக்க சொல்ல போறீரான்னா, பரீட்சத்துக்கு சுக்கர் என்ன தெரியுமோ சொல்லிட்டார். 10 ஸ்லோகத்தில் ராமாயணத்தை சொல்லிட்டு ரிஷி ரொம்ப பெருசாக ராமாயணம் பாடியிருக்கார். நான் திரும்ப சொல்கிறதா இல்லை, அதனால் பரீட்சித்தே வேணும்னா வால்மீகி ராமாயணத்தை படிச்சுக்கோன்னார். நமக்கு இப்போ சௌரியமாக போச்சு. ஏன்னா நமக்கு இப்போ நேரம் இல்லையோ இல்லையோ, இவ்வளோ பெரிய ராமாயணத்தை சொல்லுன்னா பாகவதத்தில் ஒரு சொல்லவே இல்லை. ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு ராமன் சீதை கல்யாணம் ஆச்சு, காட்டுக்கு போனால் ராவணனை முடித்தான் பட்டாபிஷேகம். இவ்வளவு சுருக்கமாக சொன்னீரே, மற்ற கதையெல்லாம் நன்னா சொன்னீரேன்னா அதெல்லாம் பெரியவர் முன்னாடியே சொல்லிட்டார். திரும்ப திரும்ப நான் அதுக்கு சொல்லிட்டு இருப்போம், வால்மீகி ராமாயணத்தை படிச்சுக்கோன்னுட்டார். அதெல்லாம் சூரிய வம்சம். அடுத்து சந்திர வம்சம். சந்திர வம்சத்திலே புரு மகாராஜா பிறந்தார்.
நகுஷன் பிறந்தான், யயாதி பிறந்தான். யயாதி என்னிடத்துல யது மகாராஜா பிறந்து யது யயாதி, யயாதி சாபத்தாலே யது பட்டாபிஷேகத்தை இழந்தார். யது குலோத்பவனாக ஸ்ரீ கிருஷ்ணன் திருவவதாரம் பண்ணினார்ங்கிறது 9வது ஸ்கந்தத்தினுடைய கடைசி. அதுலேயும் கிருஷ்ணாவதாரத்தை சுருக்கமாக 2 ஸ்லோகத்தில் சுகாச்சாரியர் முடித்தார். எழுந்து உட்காண்டாம் பரீட்சித்து இத்தனை கதையும் எதோ அவதாரத்தை அத்தியாயம் அத்தியாயமாக சுருட்டு எது வருமா வருமானு இத்தனை நாளி நான் காத்திருந்தேனோ அந்த கிருஷ்ண சரித்திரத்தை சுருக்கமாக சுருட்டிரே ஏன்னு கேட்டான். அவர் திருப்பி சொன்ன, நீ ராஜா உனக்கு பசி தாகம்லாம் நிறையா இருக்கும், எனக்கு என்ன ரிஷி நான் கதை சொல்லிகிட்டே இருப்பேன், உன்னால் கேட்க முடியுமான்னார். அவன் பதில் சொன்னா, பிபந்தந்தன் முகாம்போஜ சுத்தம் ஹரிகதா அமிர்தம், ஹரிகதையாகிற அமிர்தத்தை உன் வாயால் கேட்டு கேட்டு எனக்கு போருங்கிற எண்ணமே வரலே, சோறு வேண்டாம், தண்ணீர் வேண்டாம், ஒன்று வேண்டாம், என்ன ஒன்று நீர் சொல்லிகிட்டே இருக்கணும், நான் கேட்டுகிட்டே இருக்கணும். இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா கண்ணன்தான் காரணம், எங்கள் தாத்தா பாட்டனார்லாம் ஜெயிச்சாள்னா கண்ணன்தான் காரணம், இல்லைன்னா பீஷ்ம துரோணரை எதிர்த்து எங்கே அர்ஜுனன் ஜெயிக்கா, இவன் சின்ன மீன், அவர் திமிங்கலம், ஜெயிச்சிட முடியுமா? ஜெயிச்சிருக்காருனா கிருஷ்ணனுடைய அனுகிரகம் தானே காரணம். அந்த சரித்திரத்தை விளக்கமாக சொல்லும்னு சொல்ல, தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர் பூதம் மகாத்மனஹாவென்னு பிறந்தான் மகனொருவர்க்கல்லாத மாமேனி வண்ணன். ஆவணி மாசத்திலே ரோகிணி திருநக்ஷத்திரத்திலே அஷ்டமி திதியிலே தம் அத்தம் பாலகம் அம்புஜேக்ஷணம் வசுதேவ ஐக்ஷத சங்க கதார் யுதாயுதம் என்று பிறந்தமாயா பாரதம் பொருதமாயான்னு சாதித்தா போலையும் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிறந்த நூடு புக்கு என தாவியை நின்று நின்று உருக்கி உண்டிடுகின்ற இச்சிறந்தவான் சுடரே உன்னை எண்ணுகோல் சேர்வதுவே. அவன் பிறந்ததை சொன்னதா, உருத்தி மகனாய் பிறந்தார், ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தார். எத்தனை சேஷ்டிதம், ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்துவாதேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. நான் பிறந்தேன் என்னும் வளர்ந்தேன் என்னும் சேட்டித்தத்தை யார் நினைக்கிறானோ அர்ஜுனா, உண்மையாய் அவன் புரிந்து கொண்டத்தை நினைக்கிறானோ அவனுக்கு அதுவே கடைசி சரீரம், அவன் மறுபடியும் பிறப்பதே இல்லை என்று தன் அவதார ரகசியத்தை கண்ணன் சொல்லியிருக்கார். கிருஷ்ண அவதாரம் கண்ணனுக்கு ருப்பிணி பிராட்டிக்கும் கல்யாணம் நடந்த வரை நாளை சாயங்காலம் நாம் அனுபவிக்க வேணும், அவசியம் 6 மணிக்கு எல்லாரும் வரணும் அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டு கிருஷ்ணனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி, கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய என்ன அவன் திருவடிகளே, பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம்னு சொல்லி அமைகிறேன்.